1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. We are in Spider-Man, Miles and Morales. And the customer okay, Spider-Man, Miles and Morales. PS5 Yappa. In the game, Spider-Man channel. இருந்தால PS5 ல பண்ணலாம் அப்படியே தள்ளி கடைசில பண்ணுவானே தெரியாத போயிச்சு. உங்களுக்கு தெரியல அடுத்த ஸ்பைடர்மேனே வர போகுது. ஆமா. ஒருத்த வர பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு சவுண்ட் வேற குத்துன இருப்பான். ரெண்டு ஸ்பைடர்மேன் நான் அதுங்களை அழிப்பேன். இப்பலாம் மெமிக்ரி வேற வர மாட்டேங்குது. மூச்சு பிடிக்குது எதனா ட்ரை பண்ணாலே. ஐயா அத ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட விக்கி நீங்க எவ்வளவு நாளைக்கு கத்துது வரீங்க தெரியுமா விக்கி? ஃபைனலி யூ ஆர் பேக் டு PG. God of Warல வரலாம்னு இருந்த ஸ்பைடர்மேன் இறக்கி விட்டீங்க. வேடிக்கை பார்க்கிறதுக்கு தான் வரலாம்னு இருந்த. God of War ஓகே ஓகே இது வந்து ஸ்பைடர்மேனுக்கான ட்ரிபியூட் நம்ம எண்ட்ல பேசுவோம். ரக்னராக பத்தி. சோ அதுக்கு முன்னாடி வந்தவங்க அனைவரும் ஷேர் பண்ணிடுங்க because நம்ம இப்ப லைவே பண்றதுல வீடியோவே போஸ்ட் பண்றதுல சோ அதனால ஷேர் பண்ணுங்க அப்பதான் அனைவருக்கும் தெரிய வரும். மெயினான விஷயங்க இனிமேல் நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா லைவ் இருக்கு. ஆடப்போடா நீ எப்பயுமே இப்படிதான் சொல்லுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்புறவங்க நம்பிக்கையோட பாருங்க. இதோட ரெகுலரா வீடியோ இருக்கும் பிகாஸ் எல்லாத்தையும் மாத்தணும்ன்றதால தான் ஆன் டைமிங்ல வர ட்ரை பண்ணோம். 7ன்றத மாத்தணும். அதே போல PS5 வாங்கிக்கிறதே உங்களுக்காக தான் நண்பா. இனிமேல் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அதனால இது வந்து PS5ல வரப்போது ரே ரேசிங். அது என்னன்னா ரே ரேசிங்னா எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்ற அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதனால தான் சரி ஓகே இது PS5ல பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்ணி வந்திருக்கோம். பாருங்க ஃபுல்லா PG பேக் டு ஃபார்ம். தெரியலையே எல்தினேஷ் பாப்போம். எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் அனைவருக்கும் தெரிய வர. ஸ்மாஷ் தி லைக் பட்டன் மேக்ஸிமம் யூ கேன். உங்களோட பேசிக்கொண்டு இருப்பது உங்கள் பிரபு மற்றும் DK. யா गाइस உள்ள போய்லாம். அதுவல்ல தான் ஏன்டா கேம் குள்ள போதே மெனு ஸ்கிரீன்ல வச்சிருக்க லோட் ஆகிறதுக்கே லேட் ஆகுமே அப்படி நீங்க கேட்டிங்கனா அதுதான் கிடையாது. இது PS5 SSD சரியான ஃபாஸ்ட். அப்படியே கிளிக் பண்ணோம்னா டக்கு 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 டக்குன்னு போகும். லோடிங் ஸ்கிரீனே கிடையாதுங்க. நம்ப முடியறதா நண்பா? அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. அந்த கையில தெரியுதா என்ன இருக்கு? ஐப்ரோ ரைசிங் எலக்ட்ரிஃபைங். இப்ப சும்மா ஆல் தி PGs பேக் டு உள்ள போடா. ஆரம்பத்திலேயே கத்தின்னு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு லுக்க கொடுக்குறான். சரி வந்தவங்களோட பேரை படிச்சுட்டு நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்டே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிகா. ஸோ முன்னாடி கமெண்ட் போட்டு இப்போ வீடியோ ஆரம்பிச்சோன்னு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த வெயிட்டிங் டைம்லேயே வந்துட்டு போயிட்டான். MSG Gaming வணக்கம் நண்பா. இளையராஜன் அண்ணா கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே ஓகே நண்பா ஃப்ரீ ஆகிட்டு பாருங்க. ரிஃபாஸ் ஃபைனலி கம் டு ஃபர்ஸ்ட் Prabhu Gaming லைவ் அப்படின்னு இருக்காரு. வெல்கம் நண்பா. ஃபுல்லாக பாருங்க. அருள் ஆறுமுகம் வணக்கம் நண்பா. வணக்கம். 7 PM சார்பாவா? ஐயோயோ PG அதான் நண்பா ரெக்காப் ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபைனலி VIP கோகுல் ஹாய் நண்பா. DK Gaming ஹாய் நண்பா. சந்தோஷ் எஸ்எம்எஸ் ஹாய் நண்பா. நல்லா இருக்கீங்களா சந்தோஷ் எஸ்எம்எஸ்? நியூ சப்ஸ்கிரைபர் DK Gaming ரொம்ப நன்றி நண்பா. FF Phoenix Gaming YT ஹாய் நண்பா. இல்லைப்பா எவ்வளோ நாளைக்கு எடுத்து வராருங்க. எப்படி இருக்கீங்க? இல்லை நல்லா இருக்கீங்களா? சந்தோஷ் ஹாய் நண்பா. அதுக்கடுத்தது என் ஓல்டே அழிஞ்சு இப்போ தானோஸ் அடிச்சுட்டான். என்னத்தங்க அழிச்சான்? ஏபி டிவிலஸ் ஹாய் நண்பா. தம்ப்ளைன் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நண்பா. ஓகே நம்ம கேம் குள்ள ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். போலாம். எவ்வளவு வளர போறேன்னு தெரியல. ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கேன். கேம் குள்ள போய்ட்டோம். ஓ மை காட் தி மைல்ஸ் அண்ட் மாரலஸ் ஆரம்பித்து விட்டது. நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் பார்க்கலாம் பாருங்க. அதோட கண்டினியூவேஷன் தான். ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் இருந்தார் பாத்தீங்களா? அவரோட கடிச்ச அதே சிலந்தி வந்து மைல்ஸை கடிச்சிரும். அதோட அந்த கேம் முடிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த கேமுங்க. ஏன்னா அது லாஸ்டா ட்ரைனிங் கொடுப்பாரு. என்ன ஆனாருன்றத இந்த கேம்ல நம்ம பார்க்க போறோம். மைல்ஸ் அண்ட் மாரலஸ் பாப்போம். ஸ்டார்டிங்லயே போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பயங்கரமா பாட்டு கேட்பாரு. போன் யூஸ் பண்ணாரு. ஒரு ஜாலி ஸ்பைடர்மேனுங்க இவரு. இவர்தாங்க அவரு. டு நாட் அங்க பாருங்க. டோர் பக்கத்துல வந்து சாஞ்சி நிக்காத ஒன்ன மாதிரி ஆட்களுக்கு. ஆனா நான் நிப்பேன். ஏன்னா நான் ஸ்பைடி. இருந்தாலும் ஒழுங்கா இருக்குன்றதுக்காக மக்களா சரியா நிக்கிறேங்க. வாங்க ப்ரோ ட்ரெயின் டிராவல் பண்ணுவோம் பிளீஸ். எங்கப்பா பண்றது? தெரியும் நண்பா. ஃபீனிக்ஸ் கேமா தெரியாத இருக்குமா உங்களையும்? PS5 ஜாஸ்டிங்க ஹாப்டிக் ஃபீட்பேக் வலைவிடத்து கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். R2ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் விக்கி இந்த ஆடி பார்த்துருந்தா என்னங்க இது ஸ்பெக்டாகுலரா? உன்னோட சேவ் டேட்டா இருந்தா தானடா ஆடுவேன். டெலிட் பண்ற என்னடா பண்ண டெலிட்டா அதுக்கே இப்படி வருது. ஓகே ஃப்ரெஷ்ஷா நம்ம ஆரம்பிச்சிருவோம். இட்ஸ் டைம் ஃபார் நியூ கேம். அப்பா அந்த மியூசிக் கேக்குதா ப்ரோ? கேம் சவுண்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. என்னங்க ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்ங்க. மக்களுக்கு ஃப்ரெண்டா இருக்குது. போனும் இல்லனா கீழ வாங்க. அமேசிங்கா ஸ்பெக்டாகுலரா? அதிரடி வெரி ஆடு அக்ரசிவ்னஸ் டேமேஜ் ஹெல்த்ல அதிகமா போகுமாங்க. இந்த This setting player who can enjoy challenging combat. The enemy will be the stronger and more aggressive. You are no more tag. Let's play, baby. Spectacular previously. Cutscene listening mode on the home theater, okay, home theater graphics paranga. This is performance RT ray racing enable 60 frames per seconds. Okay, oh my god, 30 60 la restart restart 60 frames per second Spider-Man vandirukkaru. This is 120 நம்ம டிஸ்ப்ளேவே கிடையாது அதனால இத வைக்கிறதே வேஸ்ட் தான் ஆட்டோல வச்சு விட்டுருவோம் அதுக்கு ஏத்த மாதிரி அதுவே வந்து பாத்தீங்கன்னா மாறிட சப்டைட்டில் அது எனேபிள் பண்ணிடுவாங்க இல்லனா நமக்குல ஒண்ணுமே புரியாது ஆரம்பிச்சாச்சு வேற என்னங்க இந்த previous-ஆ நடந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையை பாத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்தேன் என்னோட லைஃபே நார்மலா இருந்தது நான் ஒரு நார்மலான ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன் ப்ரோக்ளின் அது யார் ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்கன்னா எங்க அப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க அந்த எனக்கு பிடிச்சதெல்லாம் ஹீரோவும் ஒரு சம்பவம்தான் எல்லாமே மாறி போச்சு எங்க அப்பா செத்ததுக்கு அத்து கொடூரமா ஆயிடுச்சுனா ஒரு அனாதையா இருந்தேன் அவர் என்ன விட்டு போனதுக்கு அத்து பீட்டர் பார்க்கர் அவங்க ஆன்ட்டி தான் என்ன பாத்துக்கினாங்க ஆன்ட்டிமே சோ அவருக்கு வந்து ஸ்பைடர்மேன் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்பா இருந்தார் லாஸ்டா தான் தெரிஞ்சது பீட் தான் ஸ்பைடர்மேன் அதுக்கு அடுத்து டெவில் பிரேத் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து ஏற்பட்டது அப்ப ஸ்பைடரோட வில்லனுங்க எல்லாரும் வந்து வெளிய வந்துட்டானுங்க எல்லாமே என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி ஸ்பைடர்மேனுக்கு பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நான் நம்பவே முடியல ஒரு நாள் ஸ்பைடர்மேன் என்ன கச்சிச்சு ஸ்பைடர்மேன் இல்ல ஸ்பைடர் கச்சிச்சு அப்ப நான் இது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல எங்க அம்மா கிட்ட சொல்லல நான் பீட் கிட்ட தான் சொன்னேன் ஏன்னா அவர்தான் ஸ்பைடர்மேன் இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஸ்பைடர் ப்ரோஸ் அவர் எனக்கு எல்லாத்தையுமே எனக்கு கத்து கொடுத்தாரு எப்படி ஸ்விம் பண்றதுல இருந்து பறக்கிறதுல இருந்து எல்லாமே ஆனா நான் நிறைய விஷயங்களை இன்னும் கத்துக்க வேண்டியிருக்குது இதெல்லாம் எப்படி நான் பண்ண போறேன்றது எனக்கு தெரியல Yeah, school இருக்குது friends இருக்காங்க புது வீடா இருக்கு நாங்க புது வீட்டுக்கு வந்துட்டாங்க பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நாங்க புது இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆனோம் இன்ன ஃபியூச்சர் எனக்காக என்ன காத்துட்டு இருக்குதோ என்னடா இது அவ்வளவுதான் போங்க ட்ரைலரே பயங்கரமா போயிட்டு இருக்கு गाइस கேம் சவுண்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம் பேக் டு ஃபார்ம் தல நண்பா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் bro இது PS5 ஆ என்னங்க டவுட் இது PS5 க ஷேர் பண்ணுங்க நண்பா லைக் maximum you can Okay, நம்ம ஆரம்பிக்கலாம். No more further delay. It's time for அதிரடி கேம் பிளேங்க. ஆரம்பித்து விட்டதுங்க. நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் லோடிங்னே ஒன்னு இருக்காது. அப்படியே டக்கு 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 டக்குன்னு போயினே இருக்கும். ட்ரெயின் போயிட்டு இருக்குதுங்க. பின்னாடி பாருங்க. பீட்டர் பார்க்கர். ஆமாங்க அந்த பழைய பீட்டர் பார்க்கர் மாதிரி இருக்கான்ல. நீங்க வந்துட்டீங்க 125வது ஸ்டேட்டுக்கு அப்படின்றாங்க. ஓகே நம்ம புது இடத்துக்கு தான் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஹார்லம் லைன் அப்படின்ற இடத்துக்கு தான் இப்போ நம்ம புதுசா நம்ம ஸ்பைடி மூவ் ஆயிருக்காரு. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம் இது எப்படிங்க இது பார்க்குறது வேற சேட் மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் லைவ் சேட் ஓகே வச்சாச்சு என்னடா இது ஏங்க அவங்க அம்மாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாருங்க வரவேளை வந்து வீட்டுக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்துரு ஸ்பைடி அப்படி சாரி மைல்ஸ் அப்படின்றாங்க என்னடா இது ஸ்பைடர்மேனுக்கு வந்து சோதனை மக்களை காமாத்துவாருன்னு பார்த்தா பால் வாங்க விட்டாங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னலங்க சார் இவர் பயங்கரமாக பாட்டு கேட்பாருன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க गाइस गेम साउंड என்னோட வாய்ஸ் எல்லாமே கரெக்ட்டான லெவல்ல இருக்கான்னு சொல்லுங்க எதனா ஒண்ணு அதிகமானா கூட போர் அடிக்கும் எங்க ரியோ மாரலஸ்ங்க எங்க அப்பா அப்பாவோட பேருங்க இறந்து போன அப்பா இது உலகமே செலிப்ரேட் பண்றாங்க இதெல்லாம் ஒரு விரல்ல இப்படி சுடுக்கு போட்டு தூக்கி விடுவேன் எல்லாரும் வேடிக்கை பார்க்கறதால அது வந்து தூக்குற மாதிரி கஷ்டப்படுற ஹாய் படி யாருக்கு நான் தான் ஸ்பைடர்மேன் இந்த இடத்துல எல்லாரும் அந்த ஸ்பைடர்மேனை தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம யாருனே தெரியாது என்னங்க இது பார்த்தோம்னா சந்தோஷப்படுறாரு அது பாக்கிறதுக்கு சமையா இருக்கு என்னது இது புது ஸ்பைடியா பழைய ஸ்பைடியா சொல்லு பார்க்கலாம் பழைய ஸ்பைடி ஏண்டா ரெண்டலாம் ஒரே காஸ்டியூம் தான்டா போடுவாங்க இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இது புடிங்க ஏயா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது என்னோட கடமை உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இந்த புது ஸ்பைடர்மேனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன் அது குழந்தையா ஆனா ஒரிஜினல் தான் பயங்கரமானவன்ப்பா ஏன் அவனை பத்தி உனக்கு தெரியல ஏ எனக்கு தெரியும் ஏ இங்க டயம் போட்டாங்க எங்க இருக்குது ஸ்ட்ரைட்டா முன்னாடி போ அங்க லெஃப்ட் திரும்ப முன்னா இருக்கும் ஓ கிராஸ் சரிங்க அது இதுவுங்க காய்கறி வாங்குறது ஓகே ரிவேஸ் நல்ல வேலை எதுக்கு நீ இந்த புது ஆளுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடத்த விட்டு வைப்பா ஏன்னா ஃப்யூச்சரில் அவன் மாசாக கூட வரலாம் நம்மளை லூசுன்னு நினச்சின்னு போய் பார்ப்பாங்க அவன் ஏன்னா புது ஸ்பைடர்மேனை பற்றி யாருக்குமே தெரிய வரல இன்னும் ஒரு சாதாரண மனுஷனா நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு இந்த வேர்ல்ட் வேணும். என்ன எங்க கான்வேங்க கான்வேனா என்ன தெரியுமா இந்த பிரிசனர்ல எல்லாம் போட்டு எடுத்துட்டு போவாங்கல்ல ஒரு டப்பா. ஐ மீன் டப்பான்ற மாதிரிங்க ஒரு பொட்டி அந்த கண்டெய்னர் மூவ் ஆயிடுச்சாம். பீட்டர் பார்க்கர் நம்மள கூப்பிட்டுருக்காருங்க. அந்த guys வந்தாச்சு ஸ்பைடர்மேன். என்னடா இந்த மூஞ்சிக்கு அந்த மூஞ்சிக்கு ஒரு டிஃபரண்டே இல்லையே. கொஞ்சம் குட்டிய கைட்னா நம்ம தான் அந்த ஸ்பைடர்மேன். கிளீன் த பவர் ஐயோ பா. ஹேண்டிலோட கனெக்ஷன் போயிருக்கு நினைக்கிறேன். நான் தானா ஃபர்ஸ்ட் ஆர் டு PS5 பண்ணுங்க. guys இது பாருங்க எப்படி என்னங்க இது போன ஸ்டைல பாத்தீங்களா? எப்ப நான் வந்து என்ன மிஸ் பண்ணிட்டேனா? நான் அந்த கான்வேக்கு தான் வந்துட்டே இருக்கேன். இல்ல இல்ல நீ எதுமே மிஸ் பண்ணல. டக்குனு சீக்கிரமா வா. யா ராஃப்ட்ல இருந்து தப்பிச்சவங்கள நம்ம திருப்பி உள்ள அனுப்பணும். ஏங்க தப்பிச்சானுங்க இல்லங்க போன இதுல எல்லா வில்லனுங்களையும் அவங்க எல்லாரும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்களா. இந்த ஸ்டைலே சமயா இருக்குல்ல? கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. மேல ஏதோ ஏறுது. மேல ஏதோ ஏறுதா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. என்னங்க அது? ஏங்க இது ஒரு பவர் மாதிரி ஏதோ ஏறின்னு இருக்குதுங்க. எதுக்குன்னு தெரியல அது. சைடுல பாரு. ஓஹோ! அம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் வரது கொஞ்சம் லேட்டா ஆயிடும். கோகனட் மில்க் வாங்க வேண்டி இருக்குது. ஓஹோ! என்னனே தெரியல அது என்ன ஏதோ ஏறுதுன்னு. அம்மா, गाइस உங்களுக்கு எப்படி இருக்கு கேம் ப்ளே பாக்குறதுக்கு? PS5ங்க. ரே ரேசிங் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. ரேசர் ரே ரேசிங்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஒரு ஒரு இடத்தையும் பார்க்கும்போது லைவ்ல எந்த அளவு கிளாரிட்டியா இருக்குன்றது தெரியல. பட் ஆனால் எங்களுக்குற பயங்கரமா இருக்குது. 4Kல ஃபர்ஸ்ட் டைமா ப்ளே பண்ணுறேன். ஓ செடியில் வச்சனா இல்ல இல்ல மிருகண்டா இடிச்சாலும் வலிக்காதரா. அந்த ஸ்டைல பார்த்தியா இல்லையா? ஐயோ பின்னாடி வளைய விட்டேன்டா. புது புது ஸ்பைடர்மேன் இல்லைங்க அதான் அவனுக்கு சரியா கண்ட்ரோல் வரல. பழைய எதுவா இருந்தா மிருகண்டா அந்த பிரபு ஏறுங்க ஏறுங்க ஏறா ஏறுவாடுறா. இப்பதானே வந்திருக்க தானோசா விஐபி கோகுல் வணக்கம் தான் அப்புறம் பார்த்து வாங்க ஷேர் பண்ணுங்க. ஐயோ எப்பா ரொம்ப பயமா இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைமா வள விட்டு இந்த இடத்துக்குலாம் போறேன்னா ட்ரைனிங் இன்னும் எடுக்கலங்க. இனிமேல் தான் வந்துட்டேன் இந்த மேல வந்துட்டேனா வந்துட்டீங்க. கைஸ் கேம் சவுண்ட் பக்காவா இருக்கான்னு சொல்லுங்க. அதை கேளுங்க அந்த இடத்துல எல்லாரும். ஹே எங்க இருக்கங்க எங்க ஸ்பைடருங்க ரியல் வேர்ல்டுங்க. அந்த மியூசிக் கேட்டிங்களா? எப்படி நீ குடிக்கிற தலைகீழா இருந்தங்கன்னு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா குடிக்கிறேன்டா குளிக்கிறேன்னு சொல்ற பாருங்க. ஓகே டைம் ஆரம்பிச்சு. ஓ மாஸ் பண்றான் பாருங்க ப்ரொஃபஷனல்ரா. நம்ம இதை வந்து பாதுகாப்பா எடுத்துட்டு போயிரு. இது வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷனா இருக்கும் நான் பாத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை படாத நம்ம சேர்ந்ததை கவனிக்கலாம். நீ அவசரப்படாத மைல்ஸ். அவனுக்கு வந்து கொஞ்சம் உங்க வாய் சும்மா ஆட்டிடியூடும் அப்படியே நண்பா. தேங்க்யூ நண்பா. ஓகே இதை வந்து நம்ம பாதுகாப்பா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உள்ள இவ்வளோ யார் இருப்பாங்க? யார் வேணாலும் இருக்கலாம். டாக்டர் இருக்கலாம் வெஞ்சர் இருக்கலாம் ஸ்கார்பியன் இருக்கலாம் இல்லைன்னா பயங்கரமா பெருசா கூட இருக்கலாம். என்னங்க இது உடையறத பார்த்தாலே தெரியல. அந்த எருமாடோட வெயிட் தாங்க முடியாது உடையது. நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன். பொறுமையா பொறுமையா அவசரப்படாத நீ கவலைப்படாதீங்க ஸ்பைடி நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்கல்ல நல்லா கைய வச்சாலே வந்து ஆல்ரெடி இருந்த வெயிட்ல நம்ம வேற தொங்கி அதிகமா இது வைத்துன்னு நினைக்கிறேங்க. சவுண்ட் பக்கம் ஐயோ நான் நெசுக்கி சாக போறேன்னு அட கயிறை விட்டுட்டு அந்த பக்கம் போடா. இப்ப தெரியுது அங்க குழந்தைன்னு சொல்லிட்டு இன்னும் மைல்ஸ் வரலங்க. கேம் சவுண்ட் சரியா கேட்கல ப்ரோ. உங்க வாய்ஸும் செமையா கேம் சவுண்டு பக்கா. ஓகே பக்கான்னு இருக்காரு சரியா கேட்கல கரெக்டா இருக்கும் நான் நம்புறேன் நண்பா. எங்க கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ என்னங்க ஆச்சு? எல்லாமே உடச்சின்னு வந்துச்சுங்க. உள்ள அந்த ரைனோ தான் இருக்கிறானா ரெண்டு ஸ்பைடர்மேன் அடிபட்டு சாவ போறான். வெளியே வந்தா உள்ளவே இருந்துடுறா டம்மி பீஸ். ஓகே யாருக்கா ஆகலாம் யாரும் பயப்பட தேவையில்ல. எந்த இடம் பாதுகாப்பா தான் இருக்குது மைல்ஸ். இல்ல இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அதை தப்பா பண்ணல. ஓகே நீ கவலைப்படாத யாரும் வெளியே வராத நம்ம பாத்துக்கிட்டா போதும் கொஞ்ச நேரம். என்னங்க இது பாத்துக்கலான்னு போதே ஏதோ டம்மு டம்முன்னு இடிக்கிறான். ஐயோ அந்த மாட்டு பயலதாங்க கண்ணுலாம் ஒரு மாதிரி இருக்குதே. குட்டிங்களா டே எருமாடு பக்கத்துல எவ்வளவு இருந்தாலும் குட்டியா தாண்டா இருப்பா. நல்லா மாட்டுக்கு மாறுவேஷம் பட்ட மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கானே. ஒன்ன விட மாட்டான்டா. ஐயோ ஓட தொடங்கிட்டாங்க இந்த ஓட எருமாடு. கேம் சவுண்டு கொஞ்சம் எதுங்க கேம் சவுண்டு சரியா கேட்கல அப்படின்னு இருக்காரு. ஓகே இருங்க நண்பா கரெக்டா எடுத்துடலாம். என்னங்க இது நான் ரைனோவை பாத்துக்கிறேன். நீ வந்து அந்த வெளியே வந்தவனுங்களாம் வந்து உள்ள அனுப்பு. ஓகே உள்ள அனுப்புறேன். இருங்க கேம் சவுண்டை கொஞ்சம் ஏற்ற சொல்றாங்களேங்க. இருங்க இந்த இடத்துல ஏற்றிடலாமா? ஆடியோல ஃபுல்லாக தான் இருக்கு. கைஸ் ஒரே செகண்டு கரெக்டாக தானே இருக்கணும் ஆடியோ. உங்க சவுண்டும் ப்ரோ கைஸ் கேம் சவுண்டு கரெக்டா இல்லையா? அனைவரும் கொஞ்சம் சொல்லுங்க. பார்க்குற நேரம் லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லைட்டாக ஏற்ற சொல்றாங்களேங்க. கரெக்டாக தானே இருக்கணும் கேம் சவுண்டு. ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்குது கைஸ். ஓவர் சவுண்ட் ஆகிட போது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் ஏத்திருங்க சவுண்ட் இப்ப கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏத்தியாச்சு நண்பா. நார்மல் ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஆச்சு சண்டை ஆரம்பிச்சிடுங்க. அடிங்க ஸ்ட்ரைக்கரா. போடா அப்படி. வளருங்க. டார்ஜி. உங்களுக்கு தெரியுதாங்க டிஃபரண்ட். எடலாம் அந்த நெருப்புல ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. PS5 டா. பா அப்படியே தூக்கி போடுங்க. எதை தூக்கி போடுங்க. மூத்தா இருக்குதுங்க. ஐயோ. தூக்கி போடுறானே சொல்ல போறே. அவன் போட்டுட்டானே தூக்கி. போடா அப்படி. கே கே கே. வயசாவலங்க இந்த பீச்சிக்கு. என்னடா நெருப்புல கால வச்சா கூட பத்த மாட்டேங்குது. ஐயோ அம்மா. நீங்க நெருப்பு. போடா அப்படி. உங்களுக்கு பத்தாது. அடிக்க பாக்குற. ஏங்க அது ஹெல்த் கூட்டத்துங்க மறந்துட்டீங்களா? டவுன் பட்டன் அமுத்தி ஹெல்த் கூட்டலாம் கூட்டலாமே. எதையும் மறக்கலடா. bro நீங்க கொஞ்சம் கத்தரா வந்துட்டான். ஐயோ. எங்கங்க ரைட வந்துட்டான். புட்றா அவனை. எல்லாரையும் அடிச்சு நொறுக்குறான். வெரி கொண்டு ஓடின்னு இருக்கானே. எல்லாரையும் புடிச்சிட்டேன்னு சொல்லும்போது இடிச்சி இது பண்ணி விட்டாங்க. ஓ என்னடா சுட்ற அப்படியே போய் ஒட்டிக்க அந்த சைடுல ஹீலுங்க. ஓகே இவனுங்களை அடிக்க விட்டு தப்பிச்சு அடிப்போமா? அடிங்க அடிங்க. ஆசை ஸ்பைடர்மேனை தொடங்கன்னு ஆசை. கையில வேணுமா சொல்றா அடிங்க ப்ரோ. அப்பா ஆலன் செட்டி இல்லங்க ஸ்பெக்டாகுலர் இல்ல இதுவே ஒண்ண மாதிரி ஆளுங்கள ஈஸியா. ஓ அந்த சைடுல எவன்டா அவன்? இவதானே கன் வச்சு வந்து பாத்தீங்கன்னா சுட்டுன்னு இருக்கான். இந்த இந்த சைடுல ஒருத்தவன் கன்னை புடுங்களாங்க அந்த ஸ்பைடர்மேன்ல. உங்களுக்கு அம்மா இந்த நாயை முதல்ல போட்டு தள்ளுவான். சைடுல இருந்து மூஞ்சில ஹெட்ஷாட் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. தூக்கி தூக்கி போடுங்க. ரைனோ ரைனோ bro எங்கடா இருக்கான்? பின்னாடி பின்னாடி. என்னங்க எல்லாத்தையும் ஒச்சின்னு இருக்காங்க அவன். எப்பா ரெட்ல ரெட்ல வரப்போது கரெக்ட்டா நம்ம தப்பிச்சனா இல்லனா வந்து பாத்தீனா ஆபத்து. ஓ பாம்பி இவனை இருங்க கன்னை புடுங்க வரான். வாங்கடா வாங்கடா. ஏய் கன்னை புடுங்க முடியுதுங்க. நம்ம அதல அந்த ஸ்பைடர் பா என்னடா எல்லாத்தையும் ஒச்சின்னு கண்ணாம வாங்க. நீலா சுட மாட்டடா. நாலா தப்பிச்சனா கரெக்ட்டா ஹெட்ஷாட் வை பண்ணடா. தமிழ் ஃபியூச்சர் கேமிங் 20 ரூபாய் அன்பளிப்பு. थैंक यू நண்பா. bro எனக்கு கேம் சவுண்ட் கரெக்ட்டா இருக்கு. சவுண்ட் சூப்பர். थैंक यू நண்பா. சூப்பர் சவுண்ட். थैंक यू ஃபியூச்சர். ரொம்ப நன்றி நண்பா. என்னடா தப்பிச்சு போறான். கேம் ப்ளான் கிளாரிட்டியா இருக்கான்னு சொல்லுங்க. ஏய் ஏய் இது வந்து ஒரு பயங்கரமான கிறிஸ்மஸா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய கிறிஸ்மஸ் பரிசு புடிச்சுக்க. ஏய் ஓரமா போடா. செல்ஃபி பைத்தியம் தள்ளி வா. இன்னரோ சாவுக்கு போட்டோ எடுத்த மாதிரி ஆயிருக்கு. நல்லவேளை இந்த ஸ்பைடர்மேன் இருந்ததால உன காப்பாத்துற மாதிரி முடிஞ்சிச்சு. ஐயோ அவன் தப்பிச்சு போயிட்டான். நான் வந்து இவனை பிடிக்கணும். ஐயோ இந்த ரைனோ வந்து பாத்தீங்கன்னா போற இடத்துல பண்ணாங்க கையில கட்டையில தின்னு போறான். பீட் கவலைப்படாத நான் வந்துட்டு இருக்கிறேன். பீட்டர் பார்க்கர். ஆஹா அவளை எக்ஸ்பீரியன்ஸ் பீட்டர் பார்க்கரையே சொல்லிட்டு விடுறானா. நாளா வந்தா என்னங்க வருது. எப்படி இருந்தது பாருங்க அந்த ஒரு இடம். அம்மாடி எம்மா என்னடா இவன் இப்படி போயிட்டு இருக்கான். என்ன bro கால் காலானாது அது கால் தான்டா அது. அப்பா ஜஸ்ட் மிஸ். நீ அத போட்டு இருக்கான் bro. நீ அத வாங்கி இருப்பல்ல அதல. போங்க பின்னாடி அப்படி. டேய் என்னடா இது போ சொல்லுடா. இருங்க நான் புடிச்சறேன். ஏங்க வேகமா போயிட்டு இருக்காங்க குதிரை வேகத்துல. கிட்ட வந்துங்க 30. அவன் எப்படி பண்ணால போறாங்க. டேய் இந்த மாடு பக்கத்துல வர வேகமா வந்துடா. டேய் நில்றா ரைனோ. நானாடா எல்லா கிறிஸ்மஸ் பயங்கரமான கிறிஸ்மஸ் ட்ரீட்டா இருக்கும் போல. ஓஹோ எங்க இங்க சுத்திட்டு இருக்கீங்க. நான் ஒரு மாதிரி கேவலமா போறேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க விக்கி. போங்க போங்க வந்தோம் பாரு. கேமரா ஆங்கிள் வெறித்தனோ. நீ அவன கொஞ்ச நேரம் புடிச்சிக்கிறியா? ஐயோ நான் என்ன புடிக்க விட்டாங்க ஸ்பீட். ஐயோ போற போல டிரைவர் லெட்டரா ஆனா புதுசுரா. ஐயோ யாரோ நம்ம பரம ஆளுங்க இருக்காங்களா? ஐயோ மாளுக்குள்ளமா எடமா இந்த பக்கம் ரைட் லெஃப்ட் அங்க பாருங்க ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்களா? இதுதான் ரேசிங். ஐயோமா गाइस அங்க பாருங்க ஸ்பைடி எல்லாரையும் புடிச்சு காப்பாத்து. ஐயோ ஓரமா எடுங்க அவனை. நம்ம இந்த இடத்துல என்னன்னா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால தான் ஸ்பைடர்மேன் நம்ம கிட்ட அந்த வேலையை குத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு வந்து என்னது வால்கனாவல வந்து மீன் பிடிக்கிறதுக்கு பிடிக்குமாங்க இவனுக்கு. என்ன பிடிக்குன்னு கேட்டா எரிமறையில மீனை பிடிப்பானா. அடே பைத்தியம் அது வெந்து போயிடும்டா. குழந்தைங்க எங்க தள்ளுங்க. குழந்தைய புடிச்சு அவங்கள காப்பாத்திட்டான். வேணா மாட்டு போயில அடிக்க கூடாதுன்னு பார்த்தா அவனை அடிச்சு கொல்ற வச்சிடும். குழந்தைங்களை பயமுத்துனா எனக்கு பிடிக்காதரா. என்னையே ஒரு இவன் கொடரமா பயமுத்துறான் இந்த எரும மாடு. ஐயோ ஸ்பைடி காப்பாத்து. இவன் என்ன பண்ணுவ இதெல்லாம் இச்சா நம்மளுக்கு எடுத்து போவாங்க. ஏங்க இவனை இடிக்க வச்சு நம்ம சாவச்சிடலாமாங்க. இருங்க அப்பா நமக்கு எடுத்து போதுங்க. இவனை சாவடிப்பான்னு பார்த்தா ஏண்டா ரொம்ப சாஃப்டா இருக்கு. லோ எனர்ஜி மென்ஸா இருக்கு. இது வந்து வீக் மைண்டட் பேப்பர்களுக்கு. ஏங்க ஜேஜேங்க அந்த நியூஸ் இது பண்ண வேண்டாம். ஐயோ நம்ம சும்மாவே நம்மளை பத்தி தப்பா பேசுவா. இதெல்லாம் உடச்சு ஹாய் ஜேஜே ஸ்பையா இதா ஸ்பைடி குழந்தை உன்னை பத்தி தப்பா பேசி உனக்கு எதிரிகளை உருவாக்குறேன்டா. ஐயோ ஐயோ நம்ம உயிர் போயிட்ட போலி. அப்பா திரும்ப திரும்ப போடுங்க. இங்க பாருங்க புச்சார் பாருங்க ஸ்பைடர். ஐயோ லேட் ஆகுதாங்க. அம்மா வேற கால் பண்ணிட்டாங்க. அம்மா மன்னிச்சிருங்கம்மா கொஞ்சம் வந்து டிராஃபிக்ல மாட்டிங்கம்மா நான் சீக்கிரமா வந்து பாத்தீங்க வீட்டுக்கு வந்தற அந்த கோகனட் மில்க் வந்து கிடைக்கலம்மா முஞ்ச ஒரே சீக்கிரமா எங்கடா வா மேல மேல கல்லு இன்னர பட்டிருக்கங்க மூஞ்சில இவனை புடிக்க முடியவே தெரியல சரியான வேகத்துல போயிட்டு இருக்காங்க புயல் வேகத்துல போறான்டா எப்படி மில்க் வாங்கி வந்துறாங்கன்றாங்க ஓ ஐயோ பா எங்கங்க எங்கங்க ஐயோ ஐயோ நம்மள புடிக்க சொல்றாருங்க ஸ்பைடி போங்க போங்க அவன் மாட்டு வேகத்துல போறான்டா இறா ஹைட்ல இருந்து வர அப்பதான் இவனை பிடிக்க முடியும் ட்ரிக்க கண்டுபிடிச்சிட்டங்க அவன வந்தவன் பிடிச்சிட்டேன்னு சொல்லல இவனை எப்படியும் நம்ம கீழே இது பண்ணணும் ஃபாஸ்டா ஏ என்ன பண்றது ஒண்ணும் புரியலங்க ஸ்டார்டிங்லயே இவனா உங்களுக்கு கொஞ்சம் சூட்டை ஏத்தலாமா என்னங்க சூட்டை ஏத்தலாமான்னு கேக்குறாங்க ஐயோ ப்ரோ கேஸ் வெடி பரலுங்க அடே இவனை பிடிச்சி நிப்பாட்றா இவன் போற போக்குல நம்ம எரிச்சி தந்தூரி போடாத விட மாட்டான் போல ஸ்டார்டிங்லயே அம்மா அடி போட்டுட்டாடா சட்டை கிஞ்சி மானம் போயிச்சா முன்னாடி வர பீட்டர் நீ நல்லா இருக்கியா ஐயோ இதுதாங்க ஒரிஜினல் தெரியுதா வெடி வெடிச்சா மண்டைய விடல பாருங்க நாங்க மொத்த சிட்டியுமே பவர் இதுவாயிடுச்சு நீ கவலைப்படாத நான் உங்களோட வழியில் தான் இருக்கேன் எங்க எங்க இருக்கான் ஓ மை காட் மைல்ஸ் எங்க போறாருன்னே தெரியலையாங்க ப்ரோ பயங்கர குவாலிட்டி தலை நல்லா இருக்கா வேற மாதிரி ஐயோ என்னங்க ராக்கெட் லான்ச்சர் இந்த இதுவெல்லாம் படிங்க கமெண்ட்ஸ்லாம் ராக்கெட் லான்ச்சரா என்னங்க இப்போ வருது கவுண்டர் பண்ணுங்க தூக்கி போடுங்க அது அப்படியே ஏன்டா பயமுத்துற இந்த ஸ்பைடிக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியல என்னங்க இது பாட்டிங்க ஓ இது ஒரு ட்ரிக்குங்க டேடே கொன்னார பொறுமையா இருங்கடா இன்ன ஃபினிஷர்லாம் இருக்குங்க இதுல எப்படிங்க போடுறது ப்ரோ இன்னும் அல்லாஹ் பண்ணா நீங்க ஓ அதெல்லாம் இனிமேல் தான் வரும் போலங்க ஏய் அவன் பண்ற ஓ கிக் பீட்டர் அடிக்குற போல எனிமிக்கு வச்சான் கிக்னு பார்த்தா ஸ்பைடர்மேனுக்கு வச்சதா ஐயோ நம்ம மட்டும் இருந்ததா அடிச்சு இதுவும் போட்டுருப்போம் போலயே பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அம்மாடி गाइस உங்களுக்கு ரே ரேசிங் தெரியுதான்னு சொல்லுங்க அத ரொம்ப முக்கியமான விஷயம் பின்னாடி இந்த அடிக்குற முது பின்னாடி இந்த போடா அப்படி ஸ்பெக்டகுலர்ல ஆடின இருக்கன்றத மறந்துடாதீங்க அதே ஐயோ ராஜ் ராஜ் இன்ன எத்தனை பேருங்க ப்ரோ ரெண்டு பேர் லெஃப்ட்ல ஓட ரைட்ல ஓட போடா அப்படி லெஃப்ட்ல அப்படியே தப்பிச்சு போறானே நினைக்காத எங்கடா மேல இருக்கானுங்கங்க டேய் வேணாம்டா சொன்னா கேளுங்கடா திருப்பி உங்க ஜெயிலுக்குள்ளே போய்டுங்கடா தூய் போடுங்க என்னங்க இது ஹிட்டிங் 50 காம்போ எங்க 15 காம்போ ஃபினிஷர் ஏற்பத்துமா சும்மாவே சரவடி இனிமேல் வர அதிரடிடா வாங்கு ப்ரோ இப்ப 30 ஆகுங்க இப்ப செத்தானுங்க ஆடுங்க அடுத்து போடுவோம் அடுத்த காம்போ உங்களுக்கு ராஜ் அடிச்சாடா இந்த சுற்றவன்றதுல தான்ங்க பிரச்சனை போடா அப்படி சுத்தி விடுங்க என்னங்க பயங்கரமா இருக்குதுல்ல ப்ரோ இன்னும் 3 நாள் இன்னும் 1 ஃபினிஷர் கேம் ப்ளே எப்படி இருக்குன்றத சொல்லுங்க வாங்குடோ ஃபினிஷர் எங்க சட்டலாம் கிஞ்சிச்சிங்க தெரியுதா நான் கூட சட்டலாம் கிஞ்சிச்சு ப்ரோ சட்டையால ஐஸ் வருதாங்க பனியோட இதுவா இல்ல சட்டலாம் கிஞ்சிச்சாங்க இது பண்றது இது வேற பஞ்சு சட்டை மாதிரி தான் போட்டுன்னு இருக்காரு ரைட் போலாம்பி ப்ரோ ஃபினிஷர் ஒன்னு போட்டு விட்டுட்டாங்க ஃபினிஷரா ஆ போடு வாங்குடா என்னங்க ப்ரோ வண்டடா அம்மா ஐயோ வந்தாக்கா வெடி ப்ரோ ஓட்டாங்க அவன் என்ன பார்த்தா பயப்படுறாங்க போ அந்த பக்கம் இந்த ரைனோ வேற அவன் வேற குறுகுல வந்து R1L1 ஓஹோ பின்னாடி இந்த அடிக்குற முதுகு பின்னாடி இந்த கெட்ட பழக்கம் உங்க வீட்ல சொல்லி தரலடா குழந்தை ப்ரோ ஃபினிஷர் ரெடி போடுங்க வாடா ஃபினிஷர் வாங்குடா அப்பா சரியா கேப்பல கிராபிக்ஸ்ங்க தெரியுதா ஸ்மூத்தா இருக்குது பாருங்க ப்ரோ L1 R1 ஐயோ அம்மா டேய் என்னடா வாளியே சுடுற கண்ணு தெரியாத ஃபினிஷர் செல்லோ ஆரம்பத்துக்கு போடுங்க என்னங்க இது நமக்கு ஒரு பயங்கரமான ஓபனிங்கா இருக்கு ஸ்டார்டிங்ல லைவ்ல பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா பேசி ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா ஆரம்பமே அதிரடியா இருக்கு गाइस கேர் ப்ரோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பீட்டர் போங்க எங்க இருக்கீங்க ஓஜி ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் அது எங்க இருக்காரு ஸ்பைடர்மேன் நீங்க நல்லா இருக்கீங்களா துணிலாம் ஸ்பைடி ஆமாங்க Dress தாங்க கேஞ்சிருக்கு ஸ்பைடி ஓ என்னடா இது ஸ்பைடி ப்ரோ என்னடா இவன் அடிச்சு கொன்னுன்னு இருக்கான் ஸ்பைடிய என்ன இவர எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமாடா பீட்டர் என்ன வாயில போக வருது ப்ரோ என்னடா பீட்டரே இப்படி அடிச்சு கொண்டானா வேக்க பேந்தறா எலந்தவாடா ஐயோ என்னடா அவன் ஒரிஜினல் பீட்டரே இப்படி அடிறானே நம்மள அடிச்சு கொன்றுவான் போலயே பயமா இருக்குதே அந்த ஸ்பைடர்மேன் செத்துட்டான் நான் வந்து புது ஒண்ணுக்கு மாறலாம்னு நினைக்கிறேன் நீ தயாராடா செல்லமா நான் தயார் இல்ல என்ன விட்டு அவகிட்ட மோதத்துக்கு ஐயோ ப்ரோ ஃபைட் ப்ரோ ஏய் மயில் சண்டை அடத்த விட்டு போயிடு பீட்டர் ஓட்றது ஹீரோகான இது இல்லடா நான் ஒரு ஹீரோடா ப்ரோ நீ கவலைப்படாத நான் உனக்காக இருக்கறேன் திருப்பி நரகத்துக்கு போடா ரைனோ அடிக்கிறதுல கை வஞ்சிர போதுங்க என்னங்க ஷாக் வருது ஷாக் ஓ என்ன கையில ஷாக்லாம் வருது என்னது இது Aha! This is what eyebrow rising, electrifying movement. The peach is back. In the Kaila, you will be able to punch. Venom punching. Pow! Rotting. What? Venom is villain, right? Yes. Venom punching. So, number Spider-Man put Venom on the ground. You rare racing and the color effect lam parunga bangirama irukum. Whoa! Dodge. Tapchitanga. Pa, you the color effect and mindrathe. Unak yo, bro, toy board. Sound. One guy, finisher, finisher, pointing at. Bro, finisher, Mamana or kick or shoulder blast. Jabra bandra. Rhino. Mudu nadi paathiya. Tosa kadi. Amari yellathe mudda. Yo 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 dey. Our Roman reigns ra. Amar kadi kiri rumba gasto. Amma. Yenne kama. Adak. Thino Venom punch. Sauda. Venom punch lendo naal. Finisher. Finisher. Settu po. Avadanga kada munchi chinna nikirenga. Uppa. Munjil irukku vachicha kanne bro odaileya adha munjigide wow adha munjivanga bro vaanga enga tappikira pa inno na vandu form la daanga irukku Vicky Prabhu na summa illanga pala naal aad oh adikana bro kaiyra ipo therinjirunga Spider-Man oda pala evlana perusa irukku mukkiyala da power daada mukkiya ayyo ayyo adinga just Venom punch vaanga bro inno anjadi la finisher finisher vardan parunga correct ah mudikithukula Amma, automatic finisher aichanga. Oh yo yo, inna one adik bro. Amma di. Just miss it. Vantana the mumada. Oh. Bro, yerichu. Venom punch yerichu. Ipo finisher bro. Finisher enga. Ivan kada munjichu nenikiren. Eh, porimiya irukku theriyada. Nee vandha inga rally ku poi raadu konja nalla da irukro. Nee veliya irundha ellathu vachilla. Ayyo. Dance. Oh. Thambi amma. Nada very undachu irukra thambi. Nee adika varadhukku munadi nee idha pannuvanu enakku theriyum. அதனால என்கிட்ட மோதாதடா பா மரணடி வாங்கிட்டு இருக்கானேங்க செத்துட்டானே நினைக்கிறேன் அட பாய் வெரி குட் டா ஆமா பாஸ்ல ஓபடி பயங்கரமா பேசு போடு செத்துது இதுதான் மரணடின்னு சொல்வாங்கன்னு நினைக்கிறேன் செத்துட்டானா செத்துறானடா செத்துட்டான் bro என்னங்க கையில சூடு அனல் பறக்க சண்டன்னு நினைக்கிறேன் பீட்டர் ஒண்ணுமணி ஆவலையா ஏய் நீ உயிரோட இருக்கறியா ஆமா கிட்டத்தட்ட உயிரோட தான்டா பா இருக்கறான் நல்ல வேளை பேக்கப் ஸ்பைடர்மேன் கச்சதால தப்பிச்சேன்னு நினைக்கிறேன் இல்லனா இங்கேயே முச்சிப் செகண்ட் பார்ட் வந்து தத்திட்டு இருப்பான் போல ஏங்க யாருங்க இவன் ராக்சன் வரா ஏதோ என்ட்ரன்ஸ்ல பயங்கரமா குட்டி ஸ்பைடர்மேனோட இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன் பாத்த என்னங்க பெருசா வண்டி வருது அதுக்கு அடுத்து ஒரு கார் வருது யாரா இவன் வெல்ல முடிய வச்சின்னு வரா गाइस வா 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 சாமியா இருக்குதல்ல ஏங்க சைமன் கிங்கராங்க இவன் பேரு இது சைமன் இருந்தது ஹலோ நான் தான் சைமன் கிரீகர் Head of the R, young in the rocks in order heading up. Unga Pathan and Gromasan the song. Young England, sorry, Ungla, Edatana, get the order stand. Theria the one, oh, Arabella, a call over the thing, and girl favor the Panir King. In the other, I put on a Putasavang. I don't know what a chicken to build up London and send England what you put dinger. You know, Tania Chapola? Oh, thank you. You can develop the Paningla? Young and right now, it's not a number summa sona, the Egagram. Tania portrait the Terry thing on again. The place is going to Pathan Rumba Sanderson, thanks. இல்ல அவ ரொம்ப டேஞ்சர் தான் இல்ல இல்ல நீ கவலைப்பட வேண்டியது இல்ல போலீஸ் கிட்ட அவனை விட்டுறேன் போலீஸ் பாத்துப்பான்னு நினைக்கிறேன் சூப்பர் ஹீரோஸா அத வந்து போட்டு தரல அதெல்லாம் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு இந்த உலகத்துல ஏன் நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு வந்து வேற கூப்பிடுது இவன் மூஞ்ச பார்த்தா நல்ல மாதிரி தோணுது நல்ல மாதிரி இல்ல வேஷம் போட்ட பொறுக்கி மாதிரியா இருக்கானே இவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு சரியா தெரியலங்க ஓகே பை गाइस எனிவேஸ் என்னங்க லைட் எரியுது ஏ ஓகே அவன் சொன்னது உண்மைதான் போலீஸ் வந்து அத பாத்துப்பாங்க நம்ம இந்த இடத்துக்கு போலாம் நினைக்கிறேன் மைல்ஸ் வா போலாம் ஏங்க என்னங்க ஸ்பைடர்மேனுக்கு இந்த ஸ்பைடி ரொம்ப பவரா இருப்பார் போலயேங்க இல்லங்க சரியான அடியே போட்டு பொளந்து ஏத்திட்டாரு ரைனோவே bro பாக்குறானே இவரா லைக் பண்ணிட்டு பாருங்க bro கேம் ப்ளே வேற லெவல் bro thank you நண்பா வாவ் பயர் இல்ல எனக்கு கொஞ்சம் ஜெலஸா தான் இருக்குது கையில இருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்ல வரத பாத்து ஹே என்னடா அதெல்லாம் ஒரிஜினலுக்கு ஈக்குவல் கிடையாது அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம என்ன நாளைக்கு டெஸ்ட் பண்ணலாம் என்னோட வோல்டேஜ்ல எந்த லெவலுக்கு இருக்குன்னு யா மைல்ஸ் பட் انا எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் இத உங்ககிட்ட சொல்லி ஆவணும் என்னன்னா இந்த கொஞ்ச நாளுக்கு நான் இங்க இருக்க மாட்டேன் என்னது கொஞ்ச நாளுக்கு இருக்க மாட்டியா இது என்ன என்ன ஜோக் இது புரியல இல்ல எம்ஜே டெய்லி பேக்குக்காக போயிருக்கா என் போட்டோகிராஃபர் தான் நான் வந்து போலான்னு இருக்கேன் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெக்கேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏ மேம் நீ போய்ட்ட நான் என்ன பண்றது நான் தனியா அந்த எனக்கு தெரியல நான் இன்னைக்கே வந்து அந்த ரக்கையில மாட்டி செத்து போயிருப்பேன் ஹெலிகாப்டர்ல ஆனா நீ தான் என்ன காப்பாத்துன ஏ அதுக்கத்த நீ பயங்கரமா என்ன காப்பாத்துன மயல்ஸ் அது உனக்கு தெரியுதா இல்லையா நான் एक्चुअली வந்து செத்துருப்பேன் இல்லனா எனக்கு வந்து இப்ப एक्चुअली நீ லக்கி தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா 8 வருஷமா நான் எந்த பேக்கப்பும் இல்லாத இத பண்ணிருக்கேன் ஒன்னவரி நான் பயங்கரமா சொதிப்பி இருக்கேன் நீ அத பத்தில கவலைப்படாத இது உனக்கு கத்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும் என்னங்க இது என்னது இது இது வந்து கிறிஸ்மஸ்க்கான பிரசன்ட் ஆனா பட் انا ஒரு விஷயம் நீ வந்து ஒரு சத்தியம் பண்ணியே ஆவணும் என்னங்க சத்தியம் அது என்னவா இருக்குன்னு தெரியல பாபா சிம்பிளா அதிகமான பவர் வரும்போது நீ வந்து ச்சே என்ன நடந்தால இந்த சிட்டியை காப்பாத்துறோம் ஏங்க நான் அந்த இந்த டயலாக் நினைச்சிட்டேங்க அதிக பவர் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அங்கிளோட டயலாக் வரும்னு நினைச்சிட்டேன் ஏங்க இதுதான் அந்த சி பாபா சிம்பிள்ன்றாங்க ஸ்பைடர்மேன் வளவுற சிம்பிள்ங்க வேற அப்படியே மைண்டுக்குள்ள process பண்ணினேன் ஏன் கொஞ்ச நாளைக்கு அடுத்து நீதான் ஸ்பைடர்மேன் இந்த இடத்துல அதனால பாத்தீங்க ஒரே ஸ்பைடர்மேன் தான் நியூயார்க்குக்கு ஏங்க வரும்போது ரெண்டு ஸ்பைடர்மேன் இருந்தாங்களே இனிமேல் நம்ம தாங்க தனியா இருந்து சிட்டியை பாத்துக்கணும் ஏன் நான் தான் இனிமேல் நியூயார்க்கோட ஒரே ஒரு ஸ்பைடர்மேன் இதுல சந்தோஷம் பெருமை வேற எதிரி எதிரி வந்தா நம்ம தான் சதறி எதிரி ஓடணுமா இல்ல எல்லாரும் பதறி எதிரி காப்பாத்தணுமான்னு தெரியல ஸ்பைடர்மேனே பயப்படுறாரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல மைல்ஸ் தனியா இருந்து இதை சாதிப்பாரா டு 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 என்னங்க இது அப்பா வேற மாதிரி கட்சின்லாம் கட்டுறாங்கல்ல PS5 டா गाइस உங்க எல்லாருக்கும் அந்த PS5 ஃபீல் ஆகுதா அவனை விடாதீங்க வெட்டி கொல்லுங்க நண்பால போட்டு தள்ளியாச்சு bro ஓகே லோகேஷ் ஹைனன் பா ரித்திக் ராஜா ஹைனன் பா மகான் மகேந்திரன் ஹைனன் பா கிளாரிட்டி வேற மாதிரி bro thank you bro bro புதுசா பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க அத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கீழ வந்து என்ன ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ண கீழனா டிஸ்கிரிப்ஷன்ல Instagram Facebook அதோட லிங்க்லாம் இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க Paytmல Google Pay அதோட லிங்க் கூட இருக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்க ஸ்கில் ட்ரீயாங்க சோ ஸ்கில்லாம் இருக்குதா ஹே இன்னொரு அப்கிரேட்ரா என்னங்க அப்கிரேட் பண்ணலாம் ப்ரோ Venom என்னடா அது ஹோல்ட் பண்ணுங்க பஸ் ஓ சாரி தனியா வச்சு ஹோல்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுங்க சண்டை நம்ம பண்றோம் ஒண்ணும் தெரியாது ஓகே ஒரு ரெடி வாங்காதச்ச गाइस நீங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அடுத்து சண்டை போடுறேன் இது எப்படி இருந்துது என்னோட கேம் ப்ளே பிரபு நீங்க வந்து ஃபார்ம் விட்டு போய்ட்டீங்க இல்லங்க நீங்க வேற மாதிரி ஐயோ நான் ரைனோ போட்டு தள்ளிட்டேன் அப்படின்றாங்க என்னது நீ ரைனோ போட்டியா ஏங்க நம்ம நண்பங்க கால் பண்றாங்க யா வீட்டுக்கு வந்து வா டக்குனே யா அத நம்மள வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க பா இந்த கிராபிக்ஸ் பாக்குறதா மேல மேல கடங்க மேல கடங்க ஏங்க நிலாவ நிலாவ ஓஹோ நான் உங்கிட்ட ஒரு விஷயம் காட்டணும் என்னது ரைனோவோட எதனா கும்பகம் ஏத்துன வரையா இல்ல இல்ல அதுவே முக்கியமான விஷயம் ஸ்பைடர்மேன் எனக்கு ஒரு gift குடுத்து போயிருக்காரு அத பத்தி தான் உங்க கிட்ட காட்ட போறேன் ஸ்பைடர் ரிலேட்டட் ஓ பா பயங்கரமா இருக்குது இல்லங்க இப்போ பாருங்க இப்போ ஒரு மூவ் காட்ற ஹாப்டிக் ஃபீட்பேக்ங்க இப்போ நான் R2 அழுத்துறேன் அது அப்படியே பயங்கர பா இந்த புகை பாருங்க தெரியுதா செம்மையா இருக்குல்ல இருங்க கீழ கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம் முதல்ல எடுக்க முடியாது நினைக்கிறேன் பா செம்மையா இருக்குங்க PS5 ஹே ஹலோ ஹலோ Hey yeah கையில பத்திய நெருப்புறது அந்த ஸ்பைடர் மேனல் பண்ண முடியுமா நான் பண்ணுவேன் என்னோட ஃபேனா பாருங்க இன்னும் 500 மீட்டர் கிளம்பலாமா போங்க போங்க ஏய் இந்த ஸ்பைடர் மேனுக்கு நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங்லயே அன்லாக் ஆயிருக்குங்க அவருக்கு நம்ம அன்லாக் பண்ணோம் एक्चुअली இந்த டக்குனே என்னன்னா வலை விட்டு போறது தான் கொஞ்சம் பொறுமையா இருக்குற மாதிரி இல்ல இல்ல நான் அப்படி விட்டுறேனா நீங்க தான் அப்படி விட்டுறீங்க இல்ல R2 ட்ரிகர் போயிச்சடா கார்த்தி ஆயனன்பா வணக்கம் நண்பா கிராபிக்ஸ் வேற லெவல் இருக்காரா bro PS5 ஆச்சே வந்துட்டங்க இந்த இடத்துக்கு ஓகே 60 fps வேற மாதிரி ஆமா bro இது செம ஸ்மூத்தா இருக்குது யா இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு இத நீ செக் பண்ணு யா இதுதான் கிறிஸ்மஸ் வந்து gift ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்து வந்துருது ஓகே இத ஓபன் பண்ணு அப்படின்றாரு என்னங்க இது இது புக் மாதிரி இருக்கு டூட் இத போடு நான் உன பாத்துக்கறேன் என்னதங்க போடு நான் நினைக்கிறேன் புது டிரஸ்ங்க அந்த Black கலர் சூட்டா பார்க்கலாம் பார்க்கலாம் தம்ப்ளைன்ல வச்சிருக்கேன் ஏய் நீ ஏதோ புதுசா இதெல்லாம் பார்த்தத இல்லையா ஒருத்தன் பார்க்ல டிரஸ் மாத்தறத போடா அப்படி பார்க்ல டிரஸ் மாத்தறத பார்த்திருக்கோம் ஆனா ஸ்பைடர்மேன் என்னங்க இது கழுத்து நல்லா இல்லையா ஸ்பைடி மாதிரி ஒரு மாதிரி குட்டி உண்டா இருக்கறாரு இல்லங்க ஒரு மாதிரி ஃபிட்டாவான டிரஸ் மாதிரி கங்க்ராச்சுலேஷன் ஸ்பைடி உன்னோட புது ஸ்பைடர் சூட்டுக்கு ஏங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் சூப்பர் சூட்டுங்க இது இதுக்கு முன்னாடி இருந்தது நார்மல் சூட் இதுல இனிமேல் வந்து ட்ராக்கர் இருக்கும் ஏனா புது பவர் இருக்கும் அதெல்லாம் சமையா இருக்கும் என்னங்க எங்க மியூசிக்க பாத்தீங்களா பா 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 ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் எங்க தோ இருக்குங்க ரெண்டு Dress ஏய் தோ பாறா புது Dress bro இது இது வேணா இப்பயே போட்டுக்கலாம் போடுங்க இது ஏதோ அன்லாக் ஆயிருக்கு ஆனா வேணாங்க நம்ம கதை பிரகாரமே போயிடலாம் அதான் நல்லா இருக்கும் நம்ம முதல்ல அன்லாக் பண்ணலாம். புது புது இதாங்க இது ஸ்டார்டிங்லயே குத்துறானுங்க பைத்தியக்காரனுங்க. ஏன் இது வந்து பாதி பிரச்சனை தான், இன்னும் மீதி இருக்கு. என்னது மீதி இருக்கா? அதை எங்க இருக்கு? ஏன் அதை நான் போய் கண்டுபிடிக்கணும்? நான் கிளம்புறேன். ஓஹோ கைஸ் பாதி பிரச்சனை தானா? அப்ப மீதி இருக்கு. கீழே தண்ணி என்னதுங்க? சும்மா தண்ணி மாதிரியா இருக்கு. ஓகே இந்த டைம்ல கமெண்ட்ஸ்ல அப்படிங்க ப்ரோ பாக்குற நீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. அத ரொம்ப முக்கியமான விஷயம். லிங்க் ஷேர் பண்ணுங்க. என்ன லிங்க் ஷேர் பண்ண சொல்லிருக்காங்க? அவரோட பேரோட படிங்க அப்பதான் புரியும். இவன் என்னடா இவன் நம்ம பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. யா எப்ப பார்த்தல எல்லாம் மாறிச்சு. ஆனா இந்த விஷயம் மாறல தெரியுதாங்க உங்களுக்கு. இந்த டெக் நம்ம புதுசா இந்த ட்ரெஸ் போட்டு வந்து பாத்தீங்கன்னா போற போக்குலயே ரேடியோ கேட்டுக்கிற மாதிரி வந்திருக்கு. ஓஹோ இது யாரா புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. இவங்க நம்மள பத்தி பெருமையா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா என்னங்க சுத்தல சுத்தல பின்னாடி பின்னாடி இருந்தா மண்டை வந்துரும் போல. வளவிடத்துதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒருவேளை ஒரு ஸ்டார்டிங்ன்றதால பொறுமையா விட்டு போறாரா இல்ல நான் தான் அப்படி போறேனான்னு தெரியலையே. வந்துங்க 300 மீட்டர் பக்கத்துல வந்தாச்சு. ஸ்பைடர் சிம்பிள் இருக்கு. என்னடா ஒரு மாதிரி புஷ்னு போவாருன்னு பார்த்தா நின்னுட்டாரு. गाइस உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். மைல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த வளலா விட போது அந்த அப்படியே இப்படி தாங்கி தாங்கி ஒரு மாதிரி ஆடின் போறாரு பாருங்க. வந்துங்க ஓஹோ வந்து ஐயோ என்னடா இது? நானா இருந்தேன்னா புடிச்சா நின்னு இருப்பேன். என்ட்ரியே மாசா இருந்தது. பொறாம புத்திடா உனக்கு. ஆள் கேப்ப பண்ணுவீங்க சீக்கிரமா பண்ணுவோம் நண்பா. என்னங்க இது ஸ்கேன் பண்ணது? ஆமா ஏங்க ஹாலோகிராமுங்க. என்ன அயன்மேன் ட்ரைனிங் கொடுத்த மாதிரி கொடுக்குறாரு. ஏன் இந்த ட்ரைனிங் வந்து இந்த சிட்டி ஃபுல்லா இருக்குது. இது வந்து உனக்கு புது மூணு டெக்னிக்லாம் உனக்கு சொல்லி தர மைல்ஸ். இது நான் இல்லாத டைம்ல நீ வந்து ட்ரைனிங் எடுத்து நீ உன்னோட பவர் இது பண்ணிடலாம். இது வந்து பேசிக் லெசன் தான். இது வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பே. என்னங்க ட்ரைனிங்கா? ரியல் சண்டேல இறங்கற வேண்டா ஸ்பைடினா. நானும் ஸ்பைடர்மேன் தான்டா. 8 வருஷமா அவருக்கு யாரோ இல்லன்னு சொல்லிட்டு நம்மள மட்டும் ட்ரைனிங் கொடுத்து குவாண்டம் மாதிரி ஆகறான் பாருங்க. ஸ்பைடி தப்பு அம்மா. ஹேர் லாட்ச் அடிக்குதுங்க மிட் காம்பட். இந்த என்னோட ஃபேவரட் பர்சனல் ஃபேவரட்டாங்க ஸ்பைடர்மேன். இது ஸ்விங் கிக்குங்க. அந்த பறந்து அடிக்கிறது ஓல்ட் ஓல்ட் பா வேற மாதிரி தான் இது. போடா அப்படி இந்த சைடு இந்த சைடு இத தூக்கி ஏறாத. Venom பவர் வந்துச்சுங்க ஒரு குத்து குத்துவமா. வேணா செத்து போ. இது அவங்க கிட்ட இருக்கடா ஸ்பைடர்மேன் கிட்ட. இது அம்மா என்னங்க வே ஸ்னோல வாங்குடா. ஐயோ யாரோ கஷ்டப்பட்டு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதை இஷ்டப்பட்டு ஈஸியா வச்ச இது தப்பு. சாரி गाइस. என்னங்க இது? எனிமீஸ் கிட்ட வந்து டிஸ் ஏண்டா கண்ணு நான் ஆல்ரெடி ரியல் சண்டேலயே பண்ணிட்டேன் ஸ்பைடி. இவனை போட்டு KDB creation ஆனன்பா. KDB creation இல்லடா. KD கார்த்திடா. கார்த்தி கேடிடா. நண்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன புது பேர் மாத்திட்டீங்களா? என்ன விக்கி பாருங்க கஷ்டப்படுறான். என்னங்க இது? என்னடா தானாவே பறந்து வருது? என்னாச்சு? நில்லுங்க நில்லுங்க. ஓஹோ ஏர்லன்ச்சு. அதுக்கு அப்புறம் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் அப்படியே கீழ போடுங்க. இதுதாங்க என் பர்சனல் ஃபேவரட் ஆக்சுவலா. இந்த மோ சாவு பா ஒரே அடில டபுள் காம்போ. வில்லேஜ் அட்டாக் அப்ப ப்ரோ பண்ணுங்க. என்னங்க இது? வில்லேஜ் அட்டாக் எல்லாம் ப்ரோ பா புது மூங்க பறந்து ரெண்டு பேரே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடியில் அடிக்கிறது. சாவுடா எங்கடா இருக்காம? ஐயோ என்ன இத்தனை பேர் வரானுங்க தொடர்ந்து வராங்க. தூக்கி போடுங்க ஒரு டப்பா தூக்கி போடுங்க. ஸ்பைடி அவமானப்படுத்துறானே. ஒரு ரைடோ மோட் பண்ணல அப்பா. ஆகாய ஃபினிஷர் அதிரடி L1 பாக்ஸ் X. சாவுடா செத்தானுங்களா? ராஜ் பண்ணுங்க bro. என்னங்க அவனுங்க மூளையில இருந்து கண்ணாம நாடு bro. இவங்க வரீங்களா? சாவுடா வெறுப்பேத்துறாங்க. கோவப்பட்டா கொடூரமானவன்டா. என்னங்க எதுவும் ஆயிடுச்சுங்க. ப்ளூ ஸ்கிரீன் டெத்தா? ஐயோ எவனோ வராங்க கிரிமினலுங்க. ஆஹா ட்ரைனிங் செக்ஷன் ரியல் ஃபைட்டா மாறிச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ் தயாரா? டாஜ் டாஜ் அப்பா சுடுடா சுடுடா வாங்கு. ஓ ஓ கைஸ் இந்த ஸ்பைடி கிட்ட மிஸ் பண்ணாதீங்க. கோட்ரமா எலக்ட்ரிசிட்டில ஒரு குத்து குத்துறனா ஃபோன்லாம் சார்ஜ் ஆவறது இல்ல. உங்களுக்கு சார்ஜ் இறங்கிட்டாடா போ. சத்தா சொன்னே கண மச்சி ஏகரே ஏகரே வேணா. இம்மா இதுனடா கட்டையில வினோட ஏகரே கண மச்சிங்க. இதுنا கரெக்ட்டா நம்மள தான் அடிக்குது எல்லாமே. வாங்கடா கரெக்ட்டா அந்த வட்டத்துக்குள்ள போடுங்க. இல்லங்க அவன் தப்பிச்சான். என்னடா இது கிளி 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 அப்படி சொல்லுது. KDB creation ஆனந்தா வாங்கடா ஃபினிஷர் ரவுண்டுக்கு செத்து போ பா. நடிங்க மூளை சதறி செத்துட்டாங்க. அப்படி ஒன்னு இருந்தா தானே இருந்தா ஸ்பைடர்மேன் கிட்ட வந்திருப்பான். ப்ரோ வேணாம்டா செத்துடா. யாரா அவன் சைடுல இருந்து அடிங்க அடி. அவளோ பேர் அடிக்குறானே பாவம் ஓட கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி ரெண்டு பேர் பின்னாடி ரெண்டு பேர் மூணு பேர் ஸ்கேன்ல கட்டது இல்ல. ஏ அதுங்க ரெண்டே சண்டை போடுறான் பாரு. அடிங்க அடிங்க தானே என்கிட்டயே வாங்கடா எல்லாரும். ஏன்டா வெறுப்பேத்துறீங்க? வேணாம்ச்சி பின்னாடி ஓடி போ. இதுக்கு தான் இவன் வேற பின்னாடி பதுங்கி இருந்து வர. சாவுடா I Peter வந்து நிறைய விஷயங்களை ஸ்விம் பண்றதும் ஸ்டெல்த்ல அட்டாக் பண்றதும் காம்பேட்டுக்கு ஏகப்பட்டது இது பண்ணியிருக்காரு. டைம் கிடைக்க போதல இத நம்ம செக் பண்ணோம். சைடு ஆக்டிவிட்டிங்க. गाइस இதெல்லாம் நம்ம பண்ணலாமா இல்ல வேணாமான்னு சொல்லுங்க. KDB creation வணக்கம் வணக்கம் நண்பா. என்ன வணக்கம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நண்பா வெறிதனமா வணக்கம் 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 அப்படிங்கறாரு. தமிழன் வணக்கம் என்னங்க பேர் அதுக்கு அது ஒரு மாதிரி பயங்கரமா வருது. தவறா பச்சிருவானே. வேற மாதிரி இருக்கு. இல்ல வேற மாதிரி இருக்கு. ஓகே முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு வேற அம்மா காய்கறி வாங்கினு சொன்னாங்க. இன்னும் நம்ம ஊர் சுத்தினே இருக்கறோம் புரியல என்னங்க நான் போற வேளை வந்து ராக்சன் பிளேஸா வந்து செக் பண்ணிட்டு வந்தரு ஏனா அந்த இடத்துல வந்து ஏதோ பிரேக்கிங் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டது யா ஓகே நான் அத பாத்துட்டு வரேன் யா எனக்கு வந்து அவனோட புது ஸ்பைடர்மேன் பவர் பத்தி நான் நிறைய ஓகே நான் வந்து வீட்டுக்கு வந்து சொல்றேன் ஏங்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா போடுமாங்க அந்த இடத்துல வேற ஏதோ அந்த பவரோட பேர் வெனம்னு வச்சிரு வெனம் பவர்னு ஏண்டா அத நம்ம வச்சாச்சே ஆல்ரெடி ஐயோ வாட் இல்ல கரெக்ட்டா போ தெரியல இல்லங்க புது ஸ்பைடர்மேன் இல்லங்க அத ஒரு புதுசா இருந்தால நீங்க ஆறது பரஸ் தானே உங்களால முடியல இல்லடா அது கண்ட்ரோல் அவனுக்கு கொஞ்சம் கம்மியா வருதுடா அவெஞ்சர் இதுங்க அவரே அது வரைக்கும் பாருங்க தெரியுதா ரைட்ல ஏனு போற வேகத்துல கொஞ்சம் blurரா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்க தெரியும் நினைக்கிறேங்க ரே ரேசிங்ல அப்படியே கலர்ல பா செமையா இருக்குது இல்ல ஹூஹூ ஏம்மா எப்படி ரெட் கலர்ல தெரியுது அம்மா போற வேகத்துல நம்ம போய் அதெல்லாம் ஏச்சி மண்டைகிட்ட ஆளுங்க அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன் நானே அடிச்சு சாவச்சிருவேன்னு நினைக்கிறேன் போற போக பார்த்தா ஐயோ பயங்கரம் गाइस கேம் சவுண்ட்ல கரெக்ட்டா இருக்கு விக்கி கேம் ப்ளே நண்பா பயங்கரமா அடுத்து புடிக்கலையா உங்களுக்கு பயங்கரமான கேம் ப்ளே கேக்குறாங்க வந்தாச்சுங்க இறங்கிட்டீங்க லேண்டிங்டா என்னங்க இது இதா ராக்சன் இங்க தான் வந்து செக் பண்ணிட்டு போறாரு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த இடத்துல ஏதோ சவுண்ட் கேட்டுதான் bro லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா இதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னங்க இது பெரிய உலக உருண்ட மாதிரி ஏதோ வச்சிருக்கானுங்க ஹாய் நான் தான் சைமன் கேரா நீங்க வந்து நியூ ஃபார்ம் ரியாக்டர் பக்கத்துல இருக்கீங்க அது ஒரு டைம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுனா இது வந்து எனர்ஜி வந்து இந்த எல்லாத்துக்குமே குடுக்குற இந்த ஏரியாவுக்கே எனர்ஜி கொடுக்கும் என்னங்க இந்த ஊர்க்கே எனர்ஜி கொடுக்கும் அப்படின்றா ஆனா இது எப்படி வந்து பாசிபிள்னு நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க எனக்கு புரியுது அத அதோட ஆன்சர் என்னன்னா நியூ ஃபார்ம் அட பைத்தியமே அதுதான் கொடுக்குன்னு தெரியல அது எப்பறா கொடுக்கும் அதுதான் நான் கேள்வி கேட்டா Yeah, எங்க கிட்ட ஒரே ஒரு பொட்டி இருக்குது. அதுல வந்து ஒரு பவர் இருக்கு. அந்த பொட்டியை நம்ம உள்ள புகுத்தி ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும். 500 வருஷத்துக்கு அது எனர்ஜி. ஏண்டா இவன் என்ன முன்னாடியே 500 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து பார்த்தானா யார ஏமாத்த பாக்குற? எப்பறா குடுக்கன்னு கரெக்ட்டா சொல்ற. வேர்ல்ட் வைட் அளவுக்கு எங்க வேர்ல்ட் ஃபுல்லா அதை எடுத்துன்னு வந்துடலாம்ன்றாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஸ்பைடர்மேன் படம் பார்த்தது இல்ல. இந்த மாதிரி தான் அவன ஆரம்பிப்பான் எதனா பண்ணுவான் உலகத்தை அழிச்சிட்டு போய்டுவான். அப்ப இவனடா இல்ல. நியூ ஃபார்ம் இல்லங்க, நியூ இல்லங்க. ஏதோ பண்ண பார்த்து வர போறான்னு நினைக்கிறேன் எலக்ட்ரிக் இல்லனா என்னடா இது சவுண்ட் கேக்குது ஏதோ சவுண்ட் கேக்குதுங்க உள்ள இருந்தாங்க வந்தது போங்க 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 வந்துட்டடா என்னது இது பா தி ரிஃப்ளெக்ஷன் தெரியுதாங்க சமையா இருக்குது பாருங்க என்ன எல்லாம் உடைச்சு வச்சிருக்காங்கன்றாங்க யாரோ ஏதோ ஒன்னு பாக்க வந்திருக்கானுங்க என்னது இது கம்ப்யூட்டர்ல ஏங்க நியூ ஃபார்ம்ல என்ன சர்ச் போட்டுருக்காங்க யாரா அவன் யாரு என்னங்க சைடுல இருந்து ஏதோ ஒன்னு வருது கையெல்லாம் மாத்தா சாரா வில்ல இல்லங்க இவன் ஏதோ பவர்ஃபுல்லா டார்ச் ஆச்சு சோக்ஸ் காம்டா இவன் ஹைட்ல இருந்து அண்டடாங்க அடிஸ்டா அம்மா என்னங்க கொடரமான ஒரு மூவ் அடிச்சான் யாராம மேல இந்த ஸ்பைடர்மேன் என்னங்க இவனுங்க கையில இருந்து என்னன்னு வர வைக்கறானுங்க டேய் யாரா நீங்களா என்னடா பீட்டர் பார்க்கர் பாந்துக்கிறது கரெக்ட்டா வரீங்க வில்ல இல்லன்னா வேணாம் ப்ரோ நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்கனா எனக்கிட்டே சர்ப்ரைஸ் இருக்குச்சல வாங்க பறந்து போற பர்சனல் ஃபேவரட் கிக் வாங்குறியா சண்டை கீழடா ஐயோ இந்த வனம் வனம் பஞ்சேங்க ஓ வாங்க சவுடா செவர விடுறோம் போலயே ஏடா அடிக்குற அடியில அந்த கண்ணாடி வச்சின்னு வேண்டாம் அப்பா பேச்சி தான்டா சொன்னா உடைக்கணும்ன்றது என் பிளானே இது ஏய் பேபே என்ன ஐயோ ஏன்டா அத வேற அடிக்கடி இது பண்றீங்க சண்டை டைம்ல ஏங்க பாம்பே வச்சு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கலடா அம்மா bro what is sorry ங்க உங்க ப்ராப்பர்ட்டியை வச்சிட்டங்க I கொஞ்சம் உஷாரா இருங்க bro கை பெருசா இருக்கு அம்மா அவனடா அடிக்குறான்னு நினைக்கிறேன் குட்றமா அவன எகிரி அடிக்குறான் ஓடி போங்க செத்துறானே அவன் bro உயிரோட அவனடா இவன் கிட்ட இருந்து பாதுகாங்க எங்கங்க அவன் பின்ன பின்ன இவனடா அவன போ bro வேணாம் அடிச்சே bro ஐயோ வாடா இவனுக்கு தான்டா போன்னு அந்த ஃப்ரீசர கண்டிப்பா செத்து போ கொஞ்சம் விட்டு நம்மள போட்டுடுவானுங்க போல போடா அப்படி நான் ஓட்ட மாட்டேன்டா செத்துறான் செத்துறான் காலியா மேல 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 உள்ள 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 அம்மா bro அது Hey, predator! Tagging Sudan, Pogam to the Lebra Sudan, Podabi. Pop, Banger Market, the Langa. Solve! No, young man, what is that number? Vana Malan, Adigra, Setubo. Hey, in the other 3D Mergan, rotting a man of under the captain, he bought him three. Pah! Yana, what am I? 11 engineer in the city, but I don't know. கைய பெருசா ஏத்துனதா பரவாயில்லைங்க சே பெருசுலடா பவர் பயங்கரமா இருக்குடா அம்மா என்ன பயங்கரமா ஆச்சு நிக்கிறேன்ல எல்லாம் செதறுதே தூக்கி தூக்கி PS500 எப்படி இருக்கா இல்ல மைல்ஸ் அண்ட் மாரல்ஸ் எப்படி தான் இருக்குமா PS4 ல கூட காலிங்க பின்னாடி பின்னாடி யாரா அவன் ஓரத்துல இருந்து செத்த அடிங்க வேணாம் பவர்ல இருந்து மத்தப்பிரான் காலிங்க காலி காலி 47 காம்போ என்னங்க இது எங்க ஷிப்மென்ட்ஸ் எங்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்களோட அடுத்த மூவ்மென்ட் என்னன்றதை நம்மளால கத்துக்க முடியுமா நீங்க இன்னும் வெப்கேம் வைக்கலையா பிரபு bro இல்ல நண்பா அது சேனல் கொஞ்சம் growth ஆகட்டும் வைக்கலாம் நண்பா ஒரு 100 பேர் கிட்ட பாக்குறது எப்ப வருதோ அப்ப நம்ம வெப்கேம் வைக்கலாம் நண்பா இதுதான் நான் டிசைட் பண்ணிட்டேன் ஒரு தெளிவான மைண்ட் என்னங்க இது அவங்கள ராக்ஸனோட செக்யூரிட்டி வந்துச்சாங்க இதுல இருந்து அவங்க பார்த்து பாருங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அம்மா பால் வேற வாங்கினார் சொன்னாங்க இல்லடா நமக்கு பால் ஊத்திடுவாங்க அம்மா ஓஹோ வந்தாச்சு இந்த சைடுரா அங்க பாருங்க பறவை இதனா அப்கிரேடே ஒண்ணே வரலங்க வேகமா போறது எதனா வருதான்னு பாருங்க ஓஹோ டின்னர் மிஸ் பண்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடணும் லெவல் 4ங்க ஸ்கில் பாயிண்ட் ஒண்ணு தான் வந்திருக்கு கொஞ்சம் ஏத்துங்க ஸ்கில் பாயிண்ட் ரெண்டு ஸ்கில் பாயிண்ட் இருக்குங்க வீட்டாண்ட வந்துட்டடா கீழ கீழ எங்க வாவ் இங்க தான் கீழ கீழ இல்லடா அது ஒரு பெரிய ஸ்பைடர்மேன்னா அப்படிதான் அப்படி இப்படி ஒரு மூவ்மென்ட்டத்தை கிரியேட் பண்ணுவேன் bro பாஸ் ஃபைட் ஒரு பொண்ணு என்னது ஒரு பொண்ணா பாஸ் நம்ம பெண்களை வந்து குறைச்சு மதிப்பிட கூடாது அவங்கள கொட்றமா தான் இருப்பாங்க என்னங்க மாஸ்க் கைட்டாரு வீட்டுக்குள்ள வராரு பாருங்க ஸ்பைடர் என்ட்ரி ஆல்வேஸ் ஸ்பெஷல் இத தண்ணி ஊத்தினா வந்துட்டாரு ஏண்டா நான் தான் தண்ணி குடிறேன் நீ என்னடா பண்ற இந்த டைம்ல பேசலாம்ல பேக்ரவுண்ட் சைலன்ட் போச்சா இல்லையா அதனால சைலன்ட் ஆனானோ அப்படியே அமைதியா எடுத்து நீ தான் விக்கி பேசணும் அத நான் சொன்னேன் ஹோஹோ ப்ரோ என்னங்க ஏதோ கீழ போட்டுంది செருப்புல ப்ரோ மாரலா ப்ரோ மாடல ஏதோ போட்டுంది நினைக்கிறேன் கமான் गाइस பாக்குற நேரா லைக் பண்ணிட்டு பாருங்க என்னங்க சுத்தி என்னன்னமோ இருக்கு என்னது இது புக் ஒன்னு இருக்கு டிவி ஒன்னு இருக்கு அந்த காலத்து டிவிடா சாமி இது என்னது PlayStationங்க இங்க பாத்தீங்களா PlayStation 2 அது ஓகே இதெல்லாம் பார்க்க தேவ இல்ல அப்படியே முன்னாடி போலாம் இது என்னங்க இது போட்டோ அப்பாவோட இருப்பேன்னு நினைக்கிறேன் என்னங்க வேற மாதிரி இருப்பாருங்க டாட் வேற யாரோ நினைக்கிறேங்க பழுகு தலையா கங்கராஜ் மைல்ஸ் அண்ட் ஃபின் ஃபின்னா ஏதோ வேற யாரோ எழுதி கொடுத்துறாங்க என்னன்னு தெரியல நம்ம வெளிய போலாம் டோர தரப்பா எப்படி கதவு முன்வழியா வரது நம்ம இங்க இருந்து வரமே அம்மா சந்தேகப்பட மாட்டாங்க எங்க இருந்து வந்த யாரா bro இது என்னது ஒண்ணே இல்ல ஒரு சின்ன விஷயங்க ஓ இவன் நம்ம வந்த மாதிரி மேட்ச் பண்றானாங்க ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டோட ஏதோ பண்ணிட்டு வரான் என்னன்னு தெரியல ஓ நோ எங்க இதே கீழ கொடு ஹாய் அண்ட் சாம் யா ஆமா வந்துட்டமா அவனே நம்மளோட ஃப்ரெண்டே பால் வாங்கி வந்து குடுத்துட்டாங்க அதனால அந்த பச்சை ஏட்டோம் நம்ம அப்பார்ட்மென்ட்க்கு வந்து புது ஆளுங்க வராங்க நீ வந்து ஒரு நல்ல மியூசிக் போட்டா நல்லா இருக்கு அந்த நேரத்துல அத கொஞ்சம் போறியா நீங்க வந்து கேம்பெயின் அந்த விஷயத்துக்குலாம் போறியா இல்ல நாளைக்கு தான் அந்த ரேலி விஷயம் இருக்குது. நீ அது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ரெடி ஆச்சு. அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணு. அப்பாயின்மெண்ட்ன்றாங்க. நம்மளோட அப்பாயின்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை ரெடி பண்ணுங்க. அப்பார்ட்மெண்ட். ஐயோ வாயில வருதா ஒரு வேகத்துல பேசும்போது. பாவ் செமையா இல்ல. கிறிஸ்மஸ் டைம். ஹாப்பி கிறிஸ்மஸ் பேபி. என்னங்க இது ஸ்பைடர்மேனோட இமேஜா? இல்ல இல்ல ஏதோ கிறுக்கி வச்சிருக்காங்க. இங்க இதுதாங்க ரே ரேசிங். தெரியுதா உங்களுக்கு என்ன எது ரே ரேசிங்னு சொல்லுங்க. சொல்றா பாக்கலாம் நீ கரெக்டா தெரிஞ்சா. இந்த மெழுகு எரியும் போது அந்த லைட் எஃபெக்ட் வந்து நின்னு 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 வருது பாருங்க. அதுதாங்க ப்ரோ. இப்போ வரையும் கேம் கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. எந்த இடத்துலயும் அடி வாங்காத பக்காவா போயிட்டு இருக்கா. என்னங்க இது ரெக்கார்ட் இல்ல ப்ரோ. இந்த ரெக்கார்ட் அம்மா எங்க இருக்குதா? அப்பாவோட இது என்னோட ரூம்ல இருக்கு, நீ போய் எடுத்துக்கோ. அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து எதுனா நம்ம திருடி குடிச்சிட்டு போவோம். அம்மா கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஐயோ சாரிம்மா. ஐயோ எதனா எடுக்க விடுறாங்களா? இந்த வீட்டில் இருந்தாலே ஸ்பைடர் மேனாக இருந்தாலும் என்னடா பிரச்சனை? ஒரு சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியாது. அவ்வளோ பெரிய ரைனோவை அடிச்சுட்டு இவ்வளோ எதிரி. யாரா அவன்? யாரும் தெரியல. யார் இவன்? எங்கள் தாத்தா. உங்கள் தாத்தா முதல் ஸ்பைடர் மேனுங்க. ஓ அந்த மாதிரி ஆ என்னென்ன சொல்கிற மாதிரி இருக்கும் லைவுக்கு வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னங்க அதான் இப்போதான் இங்கே வந்ததால் யாருமே வீட்டெல்லாம் பேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அம்மாவோட ட்ரெஸ் ஏகப்பட்டது அப்படியே மேலேயே இருக்குது. இது என்னங்க இது கீழே ஒன்று இருக்கு? என்னதுங்க இது? இது ப்ராவுலரா? என்னது இது? கேஸ் ஃபைலுங்க. இது ப்ராவுலர். என்னது இது அப்படின்னா புதுசாக இருக்குது. அப்பா பார்த்துருந்துங்க. யார் இது? என்னது இது? டேடு வந்து இந்த ஏஐ பிடிச்சாரா அப்படின்னு கேட்குறாங்க. யாரா அவன்? புது வில்லனா இருக்குன்னா இதுவரையே பார்த்ததே இல்லையாங்க. இங்கே தோ இருக்குதுங்க. ஃபார்வேர்டு. ஓ ஒன்று ஒன்றா இப்படி இது பண்ணிக்கலாமா? சிந்து மாறன் ஆயிப்ரோ பேக்கு. எந்த சீடிங்க எடுக்கலாம்? என்ன என்ன பாட்டு பாட்டு இருக்கு? இல்ல ரெண்டு மூணு சீடி இருக்குது. தீப்பிடிக்க எடுங்க. தீப்பிடிக்கவா? வச்சு விட்டா அந்த எலக்ட்ரிக் பவரை மொத்தமா பிடிச்சிரும். ஓகே இதையே நம்ம எடுத்துட்டு போயிடலாம். மூணுத்துல எதை வேணாலும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு டக்கு டக்குன்னு இந்த வீட்டை விட்டு வெளியே போ. பிகாஸ் ஐ லைக் ஆக்ஷன்ரா. இந்த பாட்டு கேட்டீங்க எப்படிடா கொஞ்ச நேரம் வந்து ஹீட் ஆனா இது வர மாதிரி தெர்மோமீட்டர் மாதிரி போட்டிருக்காங்க. என்னதுங்க இது? இது ரியோ மால்ஸ் ஃபார் சிட்டி கவுன்சில். ஓகே என்னென்னமோ போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதுவும் சிட்டிக்காக ஏதோ பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஏன் பாட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோமா? பயங்கரமான பாட்டு. நீங்களும் அப்பாவும் என்ஜாய் பண்ண பாட்டு. உங்களுக்காக போட பாருது அந்த பாட்டு. தீ பிடிக்க தீ பிடிக்க. நீ ஏன் வேணா பாடுறாக்கு நல்லா இருக்கும். சொல்றியா இல்லை ஊ ஊ சொல்றியாவா? அம்மா வந்து அந்த சாப்பாடு செய்கிற கரண்டிலேயே பலாறு பலாறுன்னு அடிப்பாங்க. என்னங்க டோர் பெல் வந்து பல நாளாக ஒன்றிருந்தது. இப்போ எப்படிங்க இது வந்து சவுண்டு வருது அப்படின்றாங்க. ஓகேம்மா நான் திறக்கிறேம்மா உனக்கு அவ்வளோ இல்லை. யாருமா நீ? ஃபின்னுங்க. அடே இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ அந்த டோர் பில்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ப்ளம்பராக இருப்பாங்களோ? ஏன் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏ கொஞ்சம் மந்த் ஆயிடுச்சு உன்னை பார்த்து. ஏன் நிறைய விஷயம் மாறிச்சு? ஏன் கண்டிப்பாக எல்லாமே மாறிச்சு தான். ஏன் நம்மளோட கெஸ்ட் இங்கே வந்துட்டாங்களா? ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க இங்கே டின்னர் வந்து தயாராக இருக்குது. ஏன் ஃபின் நல்லா இருக்கியா? ஏன் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ ஐயோ என்ன இப்படி அப்படியே பேசுகிறாங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மெமிக்ரி பண்ணுறதுக்கு. டக்குன்னு பேசி முடிக்கடா எப்பா. ஹாய் நான் தான் இதை என்னோட நண்பன் கேங்கி. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லைப்ரரியில் மீட் பண்ணோம். நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இவ தான் என்ன இல்லை இவனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த மிடில் ஸ்கூலில் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் விஷயம் பண்ணீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து எதுவும் மேட் பண்ணிங்களே? எனர்ஜி கன்வெர்ட்டரா? என்னடா மேட் பண்ணன்னு பட்டுன்னு என்னடா அது எனர்ஜின்னு பேசும்போதே வந்து கரண்ட் போயிடுச்சு. நல்ல சகுனண்டா டேய். ஓகே நான் வந்து சர்க்யூட் பிரேக்கரை செக் பண்ணுறேம்மா. நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே சமையலை பார்த்துன்னு இருங்கம்மா. என்னங்க இது வந்த உடனே நம்மளே வேலை வாங்குறானுங்க. ஏதாவது பேசு. உயிரோட இருக்கிறியா இல்லையா? எழுதுனே சாயினன்பா ப்ரோ. அந்த ஃபோட்டோ தான் ஃபைனல் பா. தலைவரே இது தயவு செய்து ஸ்பாய்லர்களை கொடுக்க வேண்டாம். பார்க்குற அனைவரும் இது பண்ணிட்ட உடனே தான் ஒரு விஷயம் பார்த்துட்டேன்னா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருது. என்னங்க எங்க வெளியே போயிட்டு அந்த சர்க்கியூட்ல பிரச்சனை இல்லையா? மெயின்லயே பிரச்சனையா இருக்கு. அதனால வெளியே போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு போறாரு. யாரு கண்ணுங்க தெரியாத போனாங்க. துணி போட்டுட்டு போட்டுதான்டா இருக்கு துணி. இதுக்கெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் ஸ்பைடர் துணி போட வந்தாலே போட்டுடணும். அவ்வளவுதாங்க ஒயர். ஆஹா உள்ள வேற எவனோ உட்காந்துட்டு இருக்காங்க. எவன் கண்ணுங்க தெரியாத போனோம். ஏன்னா பாத்திரம் என்னங்க இது? ஃபுட்பால் பிளேயர்ஸா இருப்பானுங்க போல. கீழே வந்து வெளியே போதுங்க. இங்க வேற போற வழியில வரும். எங்கடா இருக்கான்? பச்சை கல்லா தெரிஞ்சது டேய். அது வந்து இதுடா இவன் வேற. அவனுங்க பயமுத்துறான். எங்க ஒயர் வேற மேல போதுங்க. இதோ வந்துட்டாங்க பக்கத்துல. அப்பா இது என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? ஏறத்தே ரெட் கலரா இருக்கான். இல்ல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுங்க அந்த ஏரி. வேறத்தே வந்துட்டானா பக்கத்துல. கண்ணே தெரியலடா சாமி. Power version மொத்தமா வெடிச்சி இதுவா போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துல பவர் வருது. ஓ. அப்ப என்னங்க மைல்ஸ் இவ்ளோ பவரா? மொத்த சிட்டிக்குமே பவர் கொடுக்கிற அளவு இதுதான்டா ஃபைனல் பாஸ். எதுதான்டா ஃபைனல் பாஸ்? எதோ சொல்லிட்டு இருக்காரு ரிவீல் பண்ணிட்டே இருக்காருங்க. நண்பா ரிவீல் பண்ண வேணாம் நண்பா ரிவீல் பண்ண வேணாம். நான் வேற படிச்சத ஹைலைட் பண்றேன். ஓகே நான் ஓகே கேகி தாங்க நம்ம அது என்னங்க ஜிங்கி தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்றாங்க வீட்டுக்குள்ள போறது. அவரே ஐயோ இந்த இடத்துல தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. மைல்ஸ் என்ன வெளிய தான் இருக்கறான். இல்ல நம்ம ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்லங்க. ஏன் இப்பயே வா. ஏன் இந்த ஒரு மூமெண்ட்ட நம்ம அந்த போட்டோ எடுத்து செலிப்ரேட் பண்ணுவோம் வாங்கமா இங்க. அந்த பக்கம் பார்க்காதீங்க மைல்ஸ்க்கு வந்து போட்டோவே பிடிக்காதீங்க கவலைப்படாதீங்க அவர் என்ன பிரச்சனை இல்ல. எல்லாரும் சரிங்க. ஏங்க உள்ள வந்தாச்சுங்க. பயங்கரமா இருக்கு போட்டோ. அந்த உள்ள வந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட். ஏய் நல்லா இருக்கீங்களா? யார் சாப்பிட்டதுக்கு தயாரா இருக்கா? இவன் வேற பசியை தூண்டுறானேங்க. இங்க நமக்கு அதுக்கு தான் நல்லா இருக்கும். Guys, come on guys, smash the like button. That's very important thing. What is this? Now the part is chan tan tan. This is தெரிஞ்ச பாட்டு. என்ன நடுவுல நடுவுல பின்னாடி ஏதோ வாத்து கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வர வருது. என்னங்க இது? ஜாலியான விளையாட்டு அந்த மாதிரியே போயிட்டு இருக்குது. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா. என்னடா? என்னடா பாக்குற இதனா பேசிவியானே. அப்படியே டெட் பாடி எதுக்கு நீ இருக்க நானே தனியா லைவ் பண்ணிட்டு போய்டா வரட்டும் வெளிய வெளிய வரட்டும் பேசுறாங்க பாத்துட்டு இருக்கீங்கல ஏ சைலண்டா இருக்காத யார் இது என்ன வந்து அவன பார்த்தாங்க அப்ப எங்கடா பார்த்தாங்க அம்மா எங்க ஆகாயத்தை பாக்குற நேரத்துல நான் கமெண்ட பாக்குறேன்னு தெரிஞ்சு உடனே மேல வரதவன் பாக்குறானு ஒரு விட்ட ஓட்ற வேண்டியது ஏன் நீ வந்து விஷயத்தை சொல்ல நீ இன்னும் ரோபோட்டிக்ஸ் கிளப்ல இருக்கியா ஏன் நான் அதுக்கு வந்து ஃபிட் பண்ணனும்னு நினைக்கிறேன் பட் ஆனா நாங்க பயோடெக் நானே வந்து கத்துக்க தொடங்கிட்டேன் நேரா ஏன் இவரா இவர் வந்து ஒரு காஸ்டியூம் போட்டு ஸ்கூலில் சுற்றினாரு ஏதோ வேலைக்கிழமை மட்டும்தான் போட்டேன் அதில் நம்ம செவ்வாய்க்கிழமையா இன்னும் ஒரு ரிக்கு வந்து ஒர்க் பண்ணுறாண்ணா ராக்ஸின்னு எங்க இந்த இதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க இருக்கிறாங்க ரிக்குன்னு யாரோ இல்லைண்ணா உங்களோட லாஸ்ட் கேம்பெயினை கற்றுட்டு யாருன்னா ஒர்க் பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியல நீங்கள் வந்து எங்க அந்த இவங்க வந்தானுங்க அந்த சிமன்னு நீ வந்து சோஷியல் மீடியா வச்சுருக்கல அதில் வந்து நாளைக்கு ரேலியை பற்றி எதனா போஸ்ட் போட முடியுமா ஏன் இன்னைக்கு நைட்டே ட்ரெண்ட் பண்ணிடுறவா டே அப்போ என் வீடியோவை பற்றி போடுற எதுனா கொஞ்சம் நல்லா ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன் சில டைம் வந்து சீமன் தான் என்னோட ரியல் ஆப்பரண்ட் மாதிரி இருக்குது ராக்ஸின் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கர அதிகமாக இருக்குது இந்த இடத்துல ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஆன்சர் பண்ணுறா ஷேர் ஹோல்டருக்கு மட்டும்தான் ஆனால் நம்ம கம்யூனிட்டிக்காக நம்ம போராடியே ஆகணும் இதுதாங்க எங்கள் அம்மாவோட பேச்சு வெளியே வந்தால் இப்படி தான் ஸ்பீச்சுங்க வெளியே வந்தால் இப்படி தான் பேசுவாங்க நினைக்கிறேன் வெளியே சொல்கிறாதீங்க ஏன் நான் வந்து இதை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண போகிறீங்களா ஏய் போட்டுறாத நான் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் நம்மள மாதிரியே பார்த்துடுறாங்க எதனா ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கமெண்ட் இதுக்கு டைட்டில்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிறது குமார் ஆய் நண்பா இங்கே பாருங்க மோர் பவர் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி தட்டு கழுவி வைக்கணும் சரியா தட்டை கழுவுறதுக்கு வந்திருக்கான் ஐடியா ஏன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி தெரியல உனக்கு எதனா என்கிட்ட பேசணுமா இல்லை இப்போதைக்கு பேச வேணாம் இது வந்து கிறிஸ்மஸ் இல்லை கிறிஸ்மஸ்ன்றதில்ல அப்போ எப்போ பேசலான்றாங்க இது ஒரு சரியான ஓகே ஏன் நானும் நல்லா தான் இருக்கிறேன் ஓகே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி யா யூ ஹேட் இட் உனக்கு பிடிக்கலன்னு தெரியும் யா எனக்கு வந்து பயங்கரமாக வந்து பிடிக்காதான் இருக்குது எதை பற்றி பேசுகிறாங்கன்னே தெரியலையடா யா எனக்கு இந்த இடம் புது இடம் வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்கு வந்து ஒரு வழி கூட தெரியல எதுவுமே தெரியல சரி ஓகே ரெஸ்டாரண்ட்டு போ பார்பர் ஷாப் போ அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அங்கேருந்து உனக்கு அப்படியே வந்துடும் ஏடா என்னென்னமோ சம்மந்தம் இல்லாத பேசுகிறாங்க காதலர்கள் பேச்சுன்னா இப்படி தான் இருக்குமா ஐயோ முடிச்சு விடுங்கடா டே நாளைக்கு நம்ம வெளியே போகலாமா அப்போ நாளைக்கு நீ வெட்டியாக இருக்கிறியா வெளியே போகலாமான்னு கேட்டால் வெட்டியாக இருக்கிறான்னு திமிரா கேட்குது உன் கூட எனக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆசையாக இருக்குது ஓகே நாளைக்கு நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்போ இது டேட்டா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டேட்டு ஏண்டா டே மைல்ஸு மோர் ரெஸ்பான்சிபிலிட்டினா இதுவுமா எல்லாமே விளையாட்டுன்னு சொல்லிட்டேங்கன்னா செல்லம்மா தட்டா இந்த மாதிரி எதுவும் பண்ணுற போகிறோம் மைல்ஸ் ஜாலியாக இருக்கிறாங்க நம்மளும் பீட்ரு எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறோம் இந்த மேரேஜ் கிட்ட காட்சி கூட வரல என்னங்க இது எழுந்துட்டியா இல்லை ஏன் உன்னோட இதுவில் நான் கொஞ்சம் விஷயங்கள்லாம் மாற்றிருக்கேன் மைல்ஸ் உன்னோட புது டிசைனில் அதை சூட்டில் ஓ பழைய ஸ்பைடர்மேன் கொடுத்த விஷயங்களில் சிலதெல்லாம் மாற்றி ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி ஆர்கிடெக்சர் விஷயம் பண்ணி சில விஷயத்தெல்லாம் பயங்கரமாக நீ தூங்குறியா பயங்கரமாக கொரட்டா வருதுடே எழுதுறா மறுபடியும் மறுபடியும் மாடு மாதிரி தூங்கினு இருக்கிறானுங்க மைல்ஸு மைல்ஸ் ஐயோ ஐயோப்பா டே கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டேடா சாமி நைட்டு ஃபுல்லாக வேலைடா ஓகே எங்க வந்தாச்சுங்க ஏதோ சூட்டில் வந்து புதுசாக பண்ணியிருக்கான்னு நினைக்கிறாங்க என்னவா தேங்க்யூ எனக்கு தான் நீங்கள் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சில பேர் இருப்பானுங்க தெரியுமா ஆர்வ கோளாறு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உனக்காக நான் பண்ணேன் உனக்காக பண்ணேனே அந்த மாதிரிங்க இங்கே என்னங்க அது loading. Let's try. Let's check this. System loading. Iron Man is feel ready to load activities, guys. வெளிய வந்தேன்னா பாத்துட்டு எப்படி வாந்தி எடுக்க சுத்தி நிர்க்கேன்னு கேக்குறாத பார்த்த உடனே வந்துட்டான் லெஃப்ட் லெஃப்ட் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹூட் ஸ்பைடர்மேன் ஆப்ங்க வெர்ஷன் 1 ஓகே ஆக்டிவிட்டீஸ் அட ஒண்ணுமே கிடையாது சார்ஜ் பாத்தீங்கன்னா 83% அங்க டக்கன் சார்ஜ் வீடியோ பாருங்க என்னங்க இது இந்த UI வந்து எந்த ஒரு அத பாவீங்களா எதனா ஒரு பிரச்சனைனா வரும்னாங்க நான் டக்கன் வந்துச்சுங்க யார் வந்து இது பண்ணிருக்கா அவரோட பேர் வந்து ஆரன் அவர்தான் வந்து ரிக்வெஸ்ட் இது பண்ணிருக்காரு இது வெயிட் என்னது ஆரனா அதுட அங்கிள்ரா அவருக்கு தெரியுமா நீ வந்து ஸ்பைடர்மேன் நோ இது ஒரு கோஇன்சிடெண்டா இருக்கு வந்த உடனே குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே இருக்குது பாருங்க bro உங்க ஃபேவரட் டெட்பூல் ஆர் ஸ்பைடர்மேன் விக்கி நீங்களும் சொல்லுங்க bro டெட்பூல் தான் bro ஸ்பைடர்மேன் bro டெட்பூல் இப்போதான் நான் பாத்தேன் எனக்கு ஸ்பைடர்மேன் முன்னாடில இருந்தே தெரியும் நீங்க தயவு செய்து கமெண்ட்ஸ் படிங்க இல்லனா பேசுங்க bro நான் பாத்தீங்களா இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்க மூஞ்சி மாதிரி இருக்கு உங்க மூக்கு உங்க வாய் என்னவனால பேசுறா நீ லெஃப்ட் ஹேண்ட் பேசுறது இதுயா காக்கா பாத்தீங்களா இல்ல இதுயா இது இல்ல ரைட் இது ஐயோ என்னடா இது கே bro போன கட்டிட்டு மாட்டீங்க நீங்க நீங்க பாருங்க ஸ்கிரீன் கூட இப்படி இருக்கா இந்த அச்சசல அதே போல இருப்பாங்கன்னுவாங்களா அப்படியே இருக்கா பாருங்க பின்னாடி ஓஹோ ரெண்டுதுக்கு பெரிய டிஃபரன்ட்ல வந்தாச்சு गाइस மேல மேல ஏமா bro காக்கா இந்த காக்கா தடுத்துட்டு போவண்டா டபுள் ஜம்ப்ங்க பக்கத்துல வந்தாச்சு गाइस வலை விட்டு போறதுல வேகமா இருக்கான்னு சொல்லுங்க 100 வாவ் வந்துட்டோம் எவ்வளவு வேகமா வரங்க ஒரு இடத்துல ஓபி கமெண்ட்ரி थैंक यू நண்பா மிஸ்டர் ஃபேக்ட் உண்மையாலுமே நல்லா இருக்க கமெண்ட்ரி பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஹே தேர் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு எதனா உதவி வேணுமா ஏனா வந்து ஸ்பைடர்மேன் இந்த இடத்துக்கு எனக்கு தெரியும் ஸ்பைடர்மேன் யாரே ஏனா ஆரன் ஏதோ யாரோ என்னோட சென்சாரோட விளையாடினே இருக்காங்க யா மெயின் இதுல இந்த பிரச்சனை ஆயிட்டு இருக்கு கிராண்ட் ஓகே நான் அத பாத்துக்கறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஹே ஹே இல்ல எதுங்க கூப்றான் கண்டுபிடிச்சானே அதர் ஸ்பைடர்மேன் எங்க இருக்கான் அவர் அவர் வந்து வெகேஷனுக்கு போய் இருக்காரு நீங்க என்ன கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் அங்கிள் அப்பா அவெஞ்சர்ஸ் பில்டிங் போங்க இங்க தெரிஞ்சிட்டாங்க வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா மேல மேல ஏ இல்லடா மக்களுக்கு ஒரு டாடா சொல்லிட்டு போலாம்னு நினைச்சாங்க டக்கன் போங்க இல்லங்க டக்கன் என்னங்க இது பாக்ஸ் ஓ அந்த டைரக்ஷன் இதுங்க இப்போதான் ஸ்டைல் கட்டறதே சொல்லி குடுக்குறானுங்க என்ன ஓ போங்க போங்க அந்த ஸ்டைல்ல சமையா இருக்குது இல்லங்க இவர்தே அந்த டிஃபரண்டா போறாரு பாருங்க ஒவ்வொரு வாட்டி எதுறோம் போதும் இந்த வலை விட்டு போறதுல இந்த ஸ்பைடர்மேனுக்கு சமையா மாத்தி இருக்கானுங்க இது ஒரு பயங்கர இம்ப்ரூவ்மென்ட்ங்க கிளாரிட்டியும் பயங்கரமா இருக்கு ஒரு அவெஞ்சர்ஸ் இதுல போங்க இதானா நினைக்கிறேன் இது அவெஞ்சர்ஸோட பில்டிங்கா இதான் டேய் அது எங்கயோ இருக்குடா இப்போ இது அந்த போங்க இது அவெஞ்சர்ஸ் பில்டிங்க மேல போலாமா போற வழியில அப்படியே பாத்துட்டு போவோம் அந்த உச்சில போங்க என்னப்பா போறங்க என்னங்க மேல ப்ளேன் போறது ஸ்பைடர்மேன் ஐயன் மேன் போய் மீட் பண்ணிட்டு போய்டுவோமா யாரங்க மீட் பண்ணலாம் பாங்களா Black Widow-வா அவங்க சுற்றுவாங்கடா மூஞ்சிலியே பா அதெல்லாம் சுட மாட்டாங்க புச்சு புச்சு ஓ அப்பா எப்படி பாத்தம் பெருசு செம்ம வியூங்க பயங்கரமா மாத்தி இருக்கானுங்கல அங்க பாருங்க ஏய் ராஃப்ட்டா இந்த இதுவுலங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் அடைச்சு வைக்கிற அந்த ஜெயிலுங்க இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்க bro sorry internet's going to finish oh my god miss you நண்பா fun tamil gamer hi நண்பா गाइस புதுசா பாக்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா இங்க இங்க இருந்து எகிரலாமாங்க இங்க தான வருவாரு ஐயன் அந்த சூட் மாத்துவாரேங்க அந்த சீன் bro இங்க ஐயன் மேன் பாருங்க லெஃப்ட்ல பாருங்க லெஃப்ட்லயா எங்கடா இது வழியா என்ன டோர்ங்க டோர் உள்ள வாங்க இது வழியா தான உள்ள இதெல்லாம் ரே ரேசிங் தாங்க அப்படியே தெரிந்து பாருங்க ஓஹோ இதெல்லாம் சமையா இருக்கா மாஸ்க் வருங்க எங்கங்க ஏய் இப்போ ஏன்டா இது பண்ணிட்டே கலம்பமா நண்பர்களே ஓஹோ சரியான ஒரு லேண்டிங்னு சொல்லலாம் பயங்கர டு 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 வாடா பயந்தே இருக்கே செத்துறப்பனே நீ அந்த செத்து போயிருப்ப கண்டிப்பா நான் அந்த வாட்டர்ல பூந்து அப்படி போய் அப்படி வந்து அதான் மூளை சதறி போயிருப்ப தனி தனியா அப்படி வந்து அப்படி போயிருப்ப ஜஸ்ட் மிஸ்ங்க என்னன்னா வாயில அத ஆடவா போறோம் லாஸ்ட் வரை வெடிக்குதா செல்ஸ் கேமிங் அப்பா நண்பா இது என்னங்க இது டக்கு டக்குன்னு வந்து பாத்தீனா ஒரு மாதிரி சுரேஷ் ராகுலா ஒரு பயங்கரமான இடத்துல பயமுள்ள லாஸ்டா வருது பாருங்க ஸ்டார்டிங்லயே எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து லைவுக்கு ஆதரவு கொடுப்பீங்க சுரேஷ் ராகுல் என்ன சுரேஷ் ராகுல் நீங்க பண்ணுங்க தமிழ் ஃபியூச்சர் கேமிங் என்ன கேம் சூட் சென்ட் பண்ண சொல்றாரு நண்பா அது நம்ம எப்பவுமே ஸ்டோரி வைஸ்லயே தான போவோம் கொஞ்ச தூரம் போட்டு அதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஆக்சுவல் சூட் ஒன்னு Black கலர்ல இருக்கு பாத்தீங்களா அது அன்லாக் ஆனதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னொண்ணா சேஞ்ச் பண்ணலாம் 200 மீட்டர் போங்க பக்கத்துல வந்தாச்சுங்க எவன்டா அந்த சென்சார்ல ப்ராப்ளம் குத்தின இருக்குது வந்துடடா அதுவே எங்க அங்கிளுக்கு வந்தாச்சுங்க. என்னாச்சு பாருங்க. இங்க தான்டா அந்த பிரச்சனை. என்னடா இது? இந்த வயர் விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. வயர் ப்ராப்ளம்ங்க. கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாங்க. பிரபு வேஸ்ட் விக்கி பீஸ்ட். இதெல்லாம் நீ நேரா படிச்சிருக்கேனே. ஸ்கிப் பண்ணிட்ட. ஸ்கேன் பண்ணுங்க. உனக்கே தோணி இருக்கு. பொய்யான உப்புகளை வந்து தவிர்க்கிற. உண்மையானது படிக்க மாட்டேன். என்னடா இது? போங்க போங்க. நான் உண்மையானதை படிக்க மாட்டேன். அது அப்ப பொய் தானே. உண்மை. அதனால நான் படிக்கல. எங்க வந்தாச்சுங்க? போங்க போங்க. இங்க தான் நிக்கிறேன். ஓபன் பண்ண ஆர்டர். ஹேய் யாரு இவன் இருக்கா? யாருங்க இவன்? ஆனா கையில அசாம. ஆமா. இது நல்ல வேளை. வெனாம் பஞ்சி மிஸ் ஆயிடுச்சு. சாவுங்க. டபுள் ஷாக் பேபி. செத்துறானா? செத்துறான். ஏங்க இவனுங்க தான் சிக்னலை வந்து ஜாம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. எப்படிடா பண்ணிருக்கானுங்க? மேல வெப்கேம் மாதிரி எது வச்சிருக்கானுங்க. என்னடா அது நீட் நீட்டா இருக்குது. ஏங்க பயங்கரமானது ஒரு கிரேசியான டெக் இருக்குங்க. இதை வச்சு தாங்க இது பண்ணிருக்கானுங்க. ஓ இதை டீஆக்டிவேட் பண்ணுவோம். நம்மளா ஷாக்கு கொடுப்போம்டா டெக்குக்கும். ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ பீஸ்ட் நன்றி நண்பா. ஏங்க சிக்னல் வந்துச்சுங்க. இப்போ என்ன பண்றது? ஏன் நான் யாரும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்களா? நான் இது பண்ணிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. அவனே கொஞ்சம் டாய்ஸை விட்டு போயிருக்கானுங்களா? என்னதுடா அது ஃபுல்லாக ஒரு மாதிரி கலர் எஃபெக்டில் இருக்குது. வேறு மாதிரி இருக்குது. ஜிக்லிக்கா ஜிக்கா கேம்ஸா? ஊசி என்ன ஊசி மாதிரி இருக்கு. எனிமிஸ் இதோட குத்தி கொண்டுலான்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ சம்பள மாதிரி. ஏன் இதை வச்சு 10 நிமிஷத்துக்கு ஹாலோ ட்ரான்ஸ் வந்து ரெடி பண்ணலாமாங்க. பீட்டர் பார்க்கர் ரெடி பண்ண வச்சுருந்தாருல நமக்கு ட்ரைனிங் எடுக்கிறது. அந்த மாதிரி மைல்ஸே பண்ணுறாருங்க. சும்மாவா மைல்ஸு? மைல்ஸை வந்து ஒரு சயின்டிஸ்டா என்னங்க அவள் தானே. இப்போ டோக்கன் வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு போடுறாங்க. ஓகே ஸ்கில் பாயிண்ட் 3 இருக்கு ப்ரோ. ஏன் இந்த மாதிரி பொட்டியெல்லாம் தேடி போனாங்க. இதை வச்சு நம்ம அன்லாக் பண்ணிக்கலாங்க. ஸோ அன்லாக் பண்ணி இதை வச்சு தான் நம்ம அப்கிரேட் பண்ணணும் ஸ்கில்லாம். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிப்போம். அடுத்ததாக எதாங்க அன்லாக் பண்ணலாம். இது என்னது? இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் பயோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட்டிங். ஏங்க இது எது பண்ணிடலாங்க. அது டக்கு டக்குன்னு ஜென்ரேட் ஆகுன்னு போட்டிருக்கானுங்க. யூஸ்ஃபுல்லு. ஹோல்டு என்னங்க இது? என்ன பவர்னே தெரியலையே. இது வேணாம் இது வேணாம். ஒப்பா தூக்கி வச்சு மூஞ்சிலே அடிக்கிறது. பட் ஆனால் இதெல்லாம் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இது என்னது? எல்லோ நெக்ஸ் என்னது? பா தூக்கி ஆகாயத்துல வச்சு சம்பவம்டா. இது பண்ணுங்க. இதானே நான் இத அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டேங்க. ஆனா இத இது பண்ணாத அடுத்து இதுல அன்லாக் பண்ண முடியும் போட்டுருக்கானுங்க. ப்ரோ இன்னொரு இருக்கு. வெனாம் ஜம்ப். வெனாம் ஜம்ப் எனக்கு வேணாம்டா. இன்னொரு டபுள் டென்த் டைம் எனிமீஸ் வெனாம் அங்க ரெண்டு பேரை ஸ்டன் பண்றதுங்க. இத வேணா அன்லாக் பண்ணலாம். இது என்னது ப்ரோ? முடிஞ்சது. 3 பாயிண்ட்டா காலி. போய் பிச்சை எடு. இது கட்டதடா வேணாம். போங்க போங்க. ஏங்க வலை விடத்தலாம் அப்படிங்க அன்லாக் பண்றது. நமக்கு அந்த வலை கையில் வந்து ஒரே டைமில் வந்து 4-5 வலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஜெட்ஸ்லேருந்து அதிகமாக வருது. அது போ 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 கிடைக்கும் நினைக்கிறேன். போ போலாம் கிடைக்கிறதுலடா. இப்பயே வரண்டா. ஸ்பைடர்மேனோட மூஞ்சி போட்டாது. அது எப்படியே பார்க்க ஏன்னா இது வெளியே வரப்போதே. ஹாலோ ட்ரான்ஸ் வந்து செக் பண்ணுறது போடுங்க போடுங்க. சரியான நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். போட்டுக்கல்றா எல்லாரும். எத்தனை வேலையில் போட்டுக்கலாமா? ரெண்டு தான் நினைக்கிறேன். யாராவன் இவனுக்கு அடிச்சா நம்மளுக்கு காம்போ கணக்கு வருமானு தெரியலையே. செத்துப்போம். கலி ஓயோப்பா ரெடிடா மூஞ்சில ஏத்தி வர்றீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவலாத இடத்துல வந்து வளைக்க வைக்கிறீங்க. வேணாம் வேணாம் அந்த இது போடுங்க bro. இப்ப பவர் வாங்குனீங்களே. எங்க அந்த பவர் தாங்க போடாமங்க சின்னங்களேங்க. இவன் யாரா சைடுல சைடு பெர்ஃபார்மன்ஸ் மேல 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 மேல. ஏய் என்னடா மால். ஐயோ இவங்க bro இன்னொரு டேஞ்சரஸ் ஃபெலோ. 2 அடி 1 ஃபினிஷர் சாவுடா. இவனுக்கு தாங்க போணும் அந்த ஃபினிஷர். டேஞ்சரஸ்ங்க இவன். ஓடி அந்த பட்டு பட்டு மூஞ்சில எகிரி குத்திடுவான். அம்மா ஏய் பாம் அப்புறா டேய் கையில வச்சிர போது. அது வேற டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சில டைம் சுத்தும் போதே வெடிக்கும். பா பின்னாடி பின்னாடி சரியான ஒரு அடின்னு சொல்லலாம். அவ ஃபினிஷரா தான் சாவான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரு ஓ பின்ன எவன முது பின்னாடி நார்மலா சின்னல செத்துறப்பான்னு நினைக்கிறேங்க. அடுத்து எங்க பதுங்கி இருக்கிற சாவு சாவுடா. என்னடா செத்துறானா? செத்துறான். ஒரு 2 அடி வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏங்க ஓகே நம்ம அங்கிளாண்ட வந்து பார்த்தீங்கன்னா போகலான்னு. ஹேய் ஏன் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏன் எனக்கு ட்ரெயினோட சிக்னல் கச்சிச்சு. பட் ஆனால் ட்ரெயின் எங்கே இருக்குன்றது தெரியல. நீங்கள் வந்து அண்டர்தான் ஓகே அந்த போய் செக் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஒரு வேற ஒரு பிளேஸில் போயிட்டு ட்ரெயினோட மூவ்மெண்ட்டுக்கான எந்த ஒரு இது சிக்னலை கிடைக்கலன்றாங்க. அந்த டீமோட பேர் அண்டர் கிரவுண்டுங்க. இந்த வந்து அட்டாக் பண்ணுறானுங்களே இவனுங்க. இதை அட்டாக் பண்ணுறானுங்க. எதனா வந்து வேற எதுனா மூவ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டுன்னு இருக்காங்க. இந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு நார்மல் கான்வர்சேஷன் தான். உங்களுக்கு இல்லை இதையே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் பிரபு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணலாம். விட 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 நிறைய ஸ்கில் பாயிண்ட் ஏறுது. அப்படியா? ஆமாம். அது வலை விடத்து இல்லைங்க. இந்த மாதிரி சாகசம் பண்ணுறதுங்க. வலைலாம் வச்சு என்ன பண்ணுறது? இது கூட தெரியாதவங்க ஸ்பைடர்மேன் லெஃப்ட்டில் பவர்லாம் ஏறுது. நீங்கள் நல்லா அதுதாங்க அந்த இந்த பவருங்க எலக்ட்ரிக் பவர். இந்த மாதிரி எதனா பண்ணா. ஆமாம் புரியுதா? அதான் சொல்கிறாங்க. பயங்கரமா இதை இத வச்சு நம்ம ஏத்திட்டு போயிடணும் சண்டேல வரும்போது பட்டு பட்டுன்னு வேணாம் குத்து மூஞ்சில டப்பு 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 லெஃப்ட் லெஃப்ட் சரியான ஒரு ஜம்ப்னு சொல்ல அம்மா ஜஸ்ட் மிஸ் ஆடா அம்மா வந்தனா எப்படி இப்போ பாரு அப்படியே புசு புசுன்னு ஐட்டு போறது மட்டும் இந்த ஒரு கேம் பிளேலங்க பிரபு விக்கி இஸ் தி ரியல் கேமர் bro endless nightmare game try பண்ணுங்க bro கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் நண்பா ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணலாம் bro பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா இன்னும் நம்ம 100 லைக் கூட அச்சீவ் பண்ணல இந்த நொடி வரையும் லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திசை திருப்பி அடிப்பாங்க அந்த சைடு பாறடே யாரோ வந்து அடிக்க பாக்குறாங்க இங்க இங்க வாடா திருப்பி வரப்போ நண்பா எங்க இருக்கான் தேடி ஐயோ அம்மா ஐயோ அம்மா விழுந்து இருப்பாங்க எல்லாரும் எல்லாரும் ஸ்டெல்த்ல அடிக்கலாமா கொஞ்சம் ஸ்டெல்த் கேம் பிளேடா செத்து போ மேல மேல ஸ்பைடி என்ட்ரன்ஸ் வேற மாதிரி எங்கடா அவன் எல்லாரும் பாத்துறலாங்க எங்க இருக்கானுங்க bro அங்க ஒருத்த மேல இருக்கான் அவன போடுங்க ஃபர்ஸ்ட் எங்க டாக் பண்றதுங்க எனிமீஸ் இத பாருங்க பீடி பட்டு பட்டு பட்டுன்னு டாக் பண்ணினோம் ஒரு ஸ்கேன்லயே டாக் பண்ணா நல்லா இருக்கும் அத விட்டுட்டு ஒண்ணொண்ணா இது மாதிரி பண்றது கொஞ்சம் காண்டா இருக்கு அதேதாரு 2 3 வேற என்ன இருக்கானா ஓரத்துல பத்திய விஷம் மேல மேல எகுங்க bro மேல எகுங்க இறறா bro மேல எகுற ஐயோ பாத்துடா பாத்துடாம் bro போ போ பதிங்க அடியத்து இந்த ஸ்பைடர்மேனோட ஸ்டைல் இல்லடா அதனாலடா இறங்கி அடிச்சேன் bro நீங்க செத்துறீங்க நான் சொல்றேன் தம்பி அடிங்க அடிங்க ஸ்பெக்டாகுலர்ல ஆர் ரஹ்மான் சாதாரண பிளேயர் இல்லடா செத்து போ வெனம் பஞ்ச் வெனம் சொல் தோட சொல்றா வெனம் பஞ்ச் போட முடியாதுங்க இந்த டைம்ல ஹெல்த் போட்டீங்களே ஏமாத்திட்டீங்க பாத்தீங்களா என்ன போட்டுருவாங்கடா அடிங்க போ போடா அப்படி எங்க ஆஃப் ஆயிச்சு பாருங்க சிஸ்டம் ஐயோ என்னங்க அந்த அவன ஒருத்தன் அடிக்கிறதுக்குள்ள மூணு பேர் சுத்தி கட்டிடுறாங்க வெனம் பஞ்ச் போடுங்க bro இப்ப பட்ரா ஐயோ இந்த வலை வேற டக்கு டக்குன்னு கலியதுங்க இந்த கேஜெட்ல நிறைய வலை விடுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கு ஈஸியா போட்டு தள்ளுறேன் சாவு முடிஞ்சு ஃப்ரீசர் ஃப்ரீசர் போட்டு விடுங்க இது வேற இருக்குற ஃபினிஷர் யாரானா பொம்பள bro பொம்பளையா அது டோபா தல இப்படி இருக்காங்க பாக்குறதுக்கு செத்து போ गाइस கேம் பிளேலாம் பழைய போலயே இருக்கான்னு சொல்லுங்க ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி மூணு பேர் கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அது PSல வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்றேன் ஒரு மாதிரி கொஞ்சம் மொமெண்டம்லாம் ஸ்லோவா இருந்தா சொல்லுங்க நண்பா ப்ரோ 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 பிளேயரா थैंक यू गाइस பாரு செத்து போ எங்க பின்னாடி பேட்டன் பாத்தியா கொஞ்சம் மல்லி அந்த பக்கம் திருப்புனடா இவன் தான் ஃபைனல்ல ஆமா bro இவன் தான் லாஸ்ட் ஓ சாரா சாரா ஓயோ சாரி பிரதர் bro காலி காலி அம்மா எப்படி எங்க கேவலமான ஒரு என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன் எங்கங்க போடா கண்ட்ரோல் ரூம்ல போய் அத வந்து பாத்தீங்கன்னா டக்குன ட்ரெயின் ஆக்டிவேட் பண்ண சொல்றாங்க விக்கிஸ் இந்த ஒரு கமெண்ட் ஆன உடனே நான் வரும்போதெல்லாம் ஏன்டா இந்த ஒரு கண்டரை பச்ச கமெண்ட் கண்ணுக்கு தெரியுது விக்கிஸ் தெரிய திங்க்ல இருங்க இவங்க தான் அந்த குரூப்போட லீடர் என்னடா பாக்குறதுக்கு குடரமா இருக்குறான் பெருசா ரொம்ப பிராக் மாதிரி அட உடைச்சான்டா இதெல்லாம் உடைச்சான் கண்ட்ரோலே சரியில்லையேங்க இப்போ என்னங்க பண்றது மூவ்மென்ட் நல்லா இருக்கு bro thank you நண்பா கேம் ப்ளே அப்கிரேடட் pro அப்படினு இருக்காங்க thank you நண்பா பின்னாடி உள்ள தான் போங்க போங்க இங்க தானா உடைஞ்சிச்சு நினைச்சு வெளிய போயிட்டாங்க அப்படியே गाइस மெயினான ஒரு விஷயம் காட்டு கத்துறமா இல்ல கரெக்ட்டா தான் இருக்க கமெண்ட்ரி bro நீங்க இப்படி கத்தவ நான் கொஞ்சம் பொறுமையா பண்ணாலே நல்லா இருக்கும் அப்படின எதனா ஃபீல் பண்ணீங்கனா கொஞ்சம் சொல்லுங்க நண்பா பஸ்ஸுல என்னங்க இது கர்மோ என்ன பண்ணனே தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒண்ணா சேக்கறானே நினைக்கிறேன் அதான் 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 அந்த பவர் இல்ல நம்மளையே சேக்க சொல்லிட்டாங்களே ஓ என்னங்க இது இத டக்குன பிளாக் பண்ண சொல்றாங்க பிளாக் பண்ணியாச்சு இன்னொன்னு என்ன பண்ணனே தெரியலடா சாமி இது என்னது இது திருப்புங்க ஏப்பா திருப்பியாச்சு இப்பனா எங்க இந்த ட்ராக்ல அந்த இதோ மாத்தி பண்ணோமா கீழ கீழ நடு இத திருப்பறது ஓகே படான ட்ரெயின் ஏப்ரா அங்க இருக்கு ஃபிக்ஸ் ஆயிச்சா என்னங்க இந்த இடத்துல ஆர் ஒண்ணு கீழ 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 என்னங்க ட்ரெயின் ஏத்தல்டாங்க இன்னொன்னு இன்னொன்னு இதோ ஒரு ட்ரெயின் இத வச்சு எழுகணும் நினைக்கிறேன் ஓ ஒண்ணொண்ணா ஏத்த அப்பா டேய் என்னடா ஸ்பைடர்மேன் ஆச்சு எந்த அளவுக்கு நீ வேகமா அடிக்கறியோ அந்த அளவுக்கு வேகமா திருப்பி வருவான்டா இந்த ஸ்பைடர் அப்படியே இருக்குடா இதான் அவங்க கேம் ப்ளே அப்படியே இருக்கு அப்படி போய் இருக்கணும் இல்லடா மேலே வரலாம்னு பார்த்தா அந்த ஆப்ஷன் இல்லங்க இல்லனா பண்ணிருப்போம் திரும்புங்க திரும்புங்க இத ஐயோ அடிக்குமே அத அடிக்க என்னங்க எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிச்சா ஏங்க ட்ராக்ல வந்துச்சாங்க இவ்வளவுதானா அவ்வளவுதான் bro பவர் தேவைப்படுறாங்க இங்க தான் இருக்கு பவர் ஏதோ புரியற மாதிரி இந்த வந்தா அதாங்க பவர் என்னங்க இது இதே வச்சு வச்சானுங்க பட் انا ஜெனரேட்டர் எதுமே ஆவல ஜெனரேட்டருக்கு பவர் கொடுக்க சொல்றாங்க என்னடா பண்ணோம் ஹூ ஏய் அம்மா அவ்வளவுதான் என்னடா அது குத்துறவன வந்துச்சு ஒரு ஃப்ளூக்ல நானே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி பார்த்தேன் என்னங்க இது எங்க வயர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கனெக்ட் பண்ண சொல்றாங்க ஜெனரேட்டருக்கு அதுக்கும் என்னது bro என்ன பண்ணனே தெரியல R2 ஏய் இங்க பாறா வெப் வச்சு கனெக்ட் பண்றாருங்க அதுவே தெரியோ கனெக்ட் ஆயிச்சா bro என்ன ஆவுதுனே தெரியல ஏதோ ஒரு பொறி மாதிரி போது ட்ரெயின் வெடிச்சி சதற போது சாவ போறோம் ஆரம்பிச்சிச்சு ரிலாக்ஸ் ஓஹோ பண்ணிட்டான் அந்த மைல்ஸ் இந்த ஸ்பைடர் எல்லாம் என்னென்ன விஷயங்களை பண்ண வேண்டியதா இருக்குது bro இங்க ஒரு சைடு என்ன மாதிரி இருக்கா அவெஞ்சர்ஸ் என்னங்க பேஸ் பண்ணி வேற கேம்ஸ் இருக்கா அவெஞ்சர்ஸ்லாம் அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் பேஸ் பண்ணி வேற கேம் இருக்காவா யாருங்க ஏங்க நீங்க கமெண்ட் படிக்கிறீங்கன்னா அந்த பேரோட படிங்க ஏங்க வர சொல்லி இருக்காங்க அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நமக்காக gift வச்சிருக்காங்க சோ அந்த இடத்துல டக்குன்னு போவோம் என்ன வச்சிருக்கானே தெரியல அங்கிள் ஆண்டவே ஒருவேளை அங்க போனவன நான் ஏங்க பீட்டருங்க இப்போதான் யூரோப்புக்கு வந்த அது வந்து மூஞ்ச மாத்தி இருக்காங்க பாருங்க PS4 ல வர பீட்டர் பார்க்கர் இதா சோ ஃபேஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அது நம்ம அங்கல நேர்ல பாக்கும்போது சொல்லாத ஃபோன் கால்ல சொல்றேன் பாருங்க நல்லா தான் இருக்கறான்ல இந்த ஃபோன் கால்ல மேபி நல்லா இருக்கறாங்க இருந்தாலும் அவரோ ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்காரு அந்த பழைய பீட்டர் பார்க்கர் தான் நல்லா இருந்தாரு एक्चुअली பாக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டியா வீதினஸ் ஆய் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ஏனா ஒரு உதவினா உடனே கால் பண்ண சொல்றாருங்க கால் பண்ணி ஆனா வந்து டிராவல்ல இருப்பானே அப்படியே பண்ணிடாதடா அப்படின்ற மாதிரி சொல்லி காட்றாருங்க என்னங்க இது இந்த சப்வே இதுல வந்து நீ வேலை பண்ணதால ஏகப்பட்ட மிஷின்ஸ் இந்த ஏகப்பட்ட வேலைகள் வந்துட்டே இருக்கு அந்த ஆப் நல்ல ரீச் ஆயிச்சுன்னு நினைக்கிறேங்க வேற லெவலா பக்கத்துல வந்துட்டனா இல்லையாடா 1500 போங்க 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 அம்மா இந்த வலை விட்டு வரதுலயே கையில ஆம்ஸ் ஏறிடும் போல அப்படியே அந்த வெயிட்ட புச்சின்னு ஒரு இழு இழுகதுலயே என்ன ஒரே வலைய இதெல்லாம் தாண்டுங்க bro ஒரே வலைய எக்ஸ் சரியா வர்க் ஆவலன்னு நினைக்கிறேங்க எதுங்க அதான் உட்கார்றாங்க இல்ல சரியாதான் வர்க் ஆகுது PS5 ஜாஸ்டிக்கே ஒஸ்டனான்ற மாதிரி இருக்குது காட் ஆஃப் வார் கூட இல்லையே அதுக்குள்ள என்னடா இதுன்னு இந்த கேம் திடீர்னு இதெல்லாம் நான் 4K ல ப்ளே பண்ணிட்டு இருந்தேனா அது एक्चुअली சரியான ஸ்மூத்தா இருந்துதுங்க இதுல இது பண்ண ஹேங் அவுட் கூப்பிடுறாங்கங்க அவங்க மெசேஜ் பண்றாங்க பாருங்க உங்களுக்கு இன்னும் வெளிய போறேன்னு ஆசை இருக்கா அப்படினு சொல்லுங்க ரேவிஸ் வந்துட்டே இருக்கறேன் நீ வந்து சீக்கிரமா வா ஸ்பைடர்மேன் இந்த இடத்துல அண்டர்கிரவுண்ட்ல வந்து அந்த பாம்ஸ் செட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பாமா அட பாவீங்களே ட்ரெயின் ஓடறதுங்களுக்கு பிடிக்கல என்னடா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நம்மள ஆல்ரெடி வேகமா தான் வந்துட்டு இருக்கு இதுக்கு மேல வேகமா போறதா எப்பறா ஒரு வேகத்துல போடி இந்த இப்பதான வளைவிடவே கத்துக்கறாங்க ஸ்பைடி அம்மா வேற வரதுல இந்த மாவீரன் படத்துல வரப்போல 100 500 இருங்க போய்தாங்க இருங்க ஓ வந்துட்டான்டா 95 பக்கத்துல வந்துடா வந்துங்க வந்துங்க அவன இந்த சுங்கி கத்துது அங்க தான் நினைக்கிறேன் ஓ அப்பா வந்துடா வந்துங்க bro என்ன நினைக்கறங்க போலீஸ் போலீஸ் நான் வந்தா bro அடிங்க இது வேற வேலையே இல்லையாடா ஏதோ எங்க பாம் ஃபிக்ஸ் பண்றாங்கங்க எங்க இருக்கு bro கீழ அண்டர்கிரவுண்ட் ஓ அம்மா வாங்கடா இவனுங்க போலீஸ் கிட்ட சண்டை ஏன்டா போலீஸ்ங்களுக்கு சித்திரவதை பண்றீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை ஒரு மக்கள் இது பண்ணிக்கினே அண்டர்கிரவுண்ட்லயே வச்சு அடிக்கிறதா இவனுக்கு டீம் பேரே அண்டர்கிரவுண்ட் தானங்க அதுக்கு ஏத்த மாதிரி அண்டர்கிரவுண்ட்ல வச்சு நிக்கிரி பண்ணுங்க ஐயோ நந்தா இப்போல நம்ம பேசிறதுக்கே ஒரு 4 மாசத்துக்கு அந்த கட்டத்துல அதெல்லாம் ஒரு மேடம் பவர் bro என்னங்க ஓ அப்பா எங்க bro என்ன இது பாம் அடிக்க போதுன்றாருங்க ஐயோ போடுங்க தூக்கி போடுங்க புடிச்சுக்கோ R1 என்னடா லேப்டாப்ல செட் பண்றானுங்க பா ஐயோ டேய் இறா பொறுமையா இருங்கடா பேசிட்டுக்கலாம்னு சொல்றேன் அவசரப்பட்டுங்க சாவுடா என்னோட ஃபேவரட் ஐயோ டாஜ் 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 டக்கு 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 மேடம் பவர் எடுத்து போல அந்த அப்கிரேட் கேட்டது வாங்க ஃபினிஷர் ஃபினிஷர் ஒன்னு போடு எடுத்து போடா ஏங்க அந்த கையேந்து வர மாட்டறாங்க பா கும்மா குத்து ஐயோ அடுத்து ரெண்டு பேர் அடுத்து பாம்டா மேல ஏம்மா ஏய் பாம்மா இத முதல்ல தூக்கி போடுவோம் டேய் தள்ளி போடா நார்வன் ஏனா ஸ்பைடர்மேன் யாரையும் சாவடிக்க மாட்டாங்க எப்படி இருந்துது இதுதான் ஹீரோ என்ட்ரிமா மேடம் போற இல்லங்க அந்த இதுவும் முக்கியங்க ஹெல்த் ஓ அப்பா நீ என்ன மாதிரி பிளேயர் உங்களுக்கு என்ன ஹெல்த் டவுன் ஹெல்த்ல நீங்க அடிப்பீங்க பெரிய பிளேயர் நீங்க அடிங்க அப்படி சாவச்சி மானம் போனனே ஆரம்பத்துல இருந்து வெறி கொண்டு ஆடினே இருக்கறேனே ஆனா விக்கி நீ வந்து ஃப்ளூ சும்மா சொன்னியா ரியலா சொன்னியா தெரியல ஆனா உண்மை அதுதான்டா வெறி கொண்ட வேங்கடா என்னது அடுத்த பாம் டக்கு டக்கு ரெண்டு பாம் கிரா வெறி வந்துச்சு ஆளு இல்லாத ஆச்சு செகண்ட் போங்க டக்குன்னு ஓ அம்மா பின்னாடி இந்த சைடு ஃபர்ஸ்ட் இத காலி பண்ணுவோம் ஏய் வாங்கு நீங்க எத்தனை பாம் வச்சால சரி ஸ்பைடர்மேனுக்கு உயிர் இருக்கு ஐயோ பாம் பிடிக்காத தூக்கி பண்ணுங்க சாவுடா 40 செகண்ட் அதுக்குடா 10 செகண்ட்லயே முடிப்படா அடிங்க குத்த வர அப்பா சைடுல தஷ்டாங்க bro ஹெல்த்தே போட மாட்டீங்க இவன்டா என்னங்க ஹெல்த்தே போட மாட்டீங்கங்க ஹெல்த் இல்லங்க அது வந்து ஆட்டோ பவர் ஏறிடும் அது எப்படி அடிங்க bro கால் டேய் செத்துறீங்க என்னங்க இது அவன் கை அவள பெருசு பாத்தீங்கல கேவலமா சாவு Actually, I don't know what to do. I don't know what to do. ஜாலிகாக வந்து சண்டை போட்டா இப்படி வேணாம் வேணாம் பஞ்சு தேவலாவே இருக்கீங்க bro வந்துட்டான் வர சொல்றா bro அவன் அடிக்க முடியாது அவன் அடிக்க முடியாது பாத்தீங்களா அவன் மட்டும் அடிக்க முடியாது பஞ்சு விட்டான் பாருங்க ஐயோ முடியாது அவனை பார்த்தா மட்டும் ஒரு பயம் வருதுன்னு நீ நினைக்கிற விக்கி ஆனா அப்படி கிடையாது உண்மைதான் அவரோட சாவு கூட்றமா இருக்குடா இப்ப சொல்றேன் பின்னாடி இந்த அடிக்குற வெறி வந்துச்சுடா I'm not going to do it. அடுத்த ரீப்ளேவா எல்தே போடாம இது எல்லாரையும் முடிச்சிரா அவ மட்டும் தனியா சண்டை போடுறோம் இவங்க கூட்டத்தோட வரானே தனியால வந்தாடா வாண ஏர் காம் போடா போடுங்க ஓ நார செத்துறபாங்க ஜஸ்ட் கேளுங்க ஒரே வார்த்தை போடா பா சட்டனா கிஞ்சிச்சுடா பாவிங்கள பிரபுதேவன் எங்க சொத்து அதுல விக்கி மட்டும் தான் கெத்து பாட் பிஜி டா இவள நேரா உயிர் குத்து ஆடும்போதுலாம் ஒரு ஆளு பாராட்டல ஒரு டைம் செத்த உடனே பாட் பீஜி ஆட தெரியாதன்றாரு வீதினேஷ் யாரு என்னங்க வீதினேஷ் வணக்கம் நண்பா அண்ணா நான் யாருன்னு தெரியறாரா பழைய சப்ஸ்கிரைபர் நண்பா ஐ திங்க் ரைட்டா நண்பா வீதினேஷ் தினேஷ் எல் தினேஷ் தினேஷ் நரிய தினேஷ் வந்திருக்கீங்க பட் انا முதல்ல இருந்தே வந்துட்டே இருக்கீங்க அத மட்டும் தெரியும் அது தெரியல அந்த குண்டா டான்ஸ் ஆடுறான் ஏங்க சூட் வந்து பாத்தீங்கன்னா ஏங்க டச் பேட் அம்த்ரா ஆக்சஸ்ங்க இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா கேஜெட் அப்கிரேட் ன்னு நினைக்கிறேன் you can see all resources you collected resources நீங்க எதை போய் இத வெச்சு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாமாங்க எனக்கு அத வேணாம்டா கேஜெட் அப்கிரேட் பண்ணலாம்ங்க என்னடா க்ளோஸ் பண்ண முடியல ஒன்னு ஹோல்ட் பண்ணனும் நினைக்கிறேன் ஒன்னு பண்ணுங்க என்னடா கம்பல்சரி பண்ணனும் கம்பல்ஷன் பண்றானுங்க டிக்ரீஸ் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா மீலி அட்டாக் இது பண்ணோமா more damage ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த இது போடலாம் நம்ம கரெக்ட்டா இது பண்ணா டேமேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொடுக்குமா என்னங்க இது ரெஸ் போடுங்க முடிஞ்சிச்சு ஓ இது வந்து செட் பண்ணிக்கிறதுங்க செட் பண்ணனும் bro ரெண்டு செட் பண்ணிக்கலாம் கேஜெட் இதுதான்டா என்னங்க இது வலைவிடத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சத்து 8 வேணும் நம்ம 8 டோக்கன் வேணுமாங்க ஒண்ணு இது பண்றதுக்கு அட கொடுறுமே என்ன பண்றதுன்னு தெரியல அங்கிள் கிட்ட வந்தாச்சுங்க டேவிஸ் நீங்க நல்லா இருக்கீங்களா யா थैंक यू ஸ்பைடர்மேன் யா உங்களுக்கு ஒரு விஷயம் வச்சிட்டு இருக்கறேன் இந்த அந்த gift நானேங்க யா 1 year கான அல்டிமேட் ட்ரெயின்ல போறதுக்கான ஃப்ரீ பாஸ் உனோட நேம் انا கரெக்ட்டா போட்டுருக்கேனான் பாரு அட மைல்ஸ் அம்மா அட கரெக்ட்டா போட்டான் எப்படிங்க கண்டுபிச்சா அட பாவீங்களே தெரியாது ஹோல்ட் அப் மைல்ஸ் அந்த இடத்துல இருந்து போறானே நினைக்காத நான் நியூஸ் பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன் நேத்து என்னங்க ஏன் உனோட மூஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தல எஸ்கேப் ரைட் லெஃப்ட் ன்னு போனதே சின்ன வயசுல பார்க்ல விளையாடுற ஞாபகம் இருக்கா மைல்ஸ் நீ உன் டாட் நம்பலாம் ஏன் நீ வந்து அப்ப கொஞ்சம் வேகமா இருப்ப ஆனா இப்ப பயங்கர வேகமா இருக்க ஏன் நீ கவலைப்படாத நான் உங்க அம்மா கிட்ட இத பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்னங்க அசல்ட்டா கண்டுபிடிச்சிட்டான் மாமா சும்மா இல்லங்க ஈஸியா வேற மாதிரிங்க ஏன் நீ வந்து பாத்துக்கோ இப்ப மட்டும் உங்க அப்பா உன்னை பார்த்தாருனா ஏன் கண்டிப்பா பயந்து போயிருப்பாரு ஏன் நீ இனிமே ஸ்பைடர்மேனோட பிளேஸை பிடிச்சிட்டியா இல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அவர் வந்து வெக்கேஷனுக்கு போயிருக்காரு ஏன் அப்போ உன்னை சார்ஜில் போட்டிருக்காரா இப்போ அந்த கொஞ்ச நாளைக்கு ஆமாம் மாமா ஓகே எனிவேஸ் உன்னோட சின்ன வயசுக்கு இது ரொம்ப அதிகமா இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன் எனக்கு தெரியுது பட் ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கோ எதனா ஒரு பிரச்சனைனா எனக்கு உடனே மாமாவுக்கு கால் பண்ணோம் மாமா வந்து நிப்பண்டா அவனுக்காக ஓகே மாமாவோட ஏஜை பார்த்ததில்ல மாமாவே இறங்கி சண்டை போடுவார்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்காரு நல்லா ஃபிட்டா ப்ரோ எவ்வளோ நேரம் லைவ் பண்ணுவீங்க ப்ரோ யுவர் லெஜண்ட் யுவர் ப்ரோ யுவர் ஆல் கிரவுண்டட் ப்ரோ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ டிஎஃப்சி கூட சொல்ல வந்துட்டேன் இது ரொம்ப முக்கியமா எண்டில் பேசிக்கலாம் அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட்ரா லைவ்ல bro பாக்குறானே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா ஸ்கில் பாயிண்ட் ஒன்னு இருக்கு என்னங்க இது லெஃப்ட் என்னங்க இது பண்ணாங்க அடுத்த மிஷின்ங்க இப்ப ஏகப்பட்டது வந்துச்சே ஓகே இப்போதைக்கு நம்ம ஊரே கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம் இது என்னங்க பக்கத்துலயே ஒன்னு இருக்கு bro அண்டர்கிரவுண்ட் வந்துச்சுடா என்னது லெஃப்ட் கேவ லெஃப்ட் போ bro லெஃப்ட் போங்க ஏதோ பிரச்சனை வந்துட்டா வந்துட்டா பிரச்சனைக்கு போங்க ஒரு பிரச்சனை வந்ததுக்கு இந்த ஸ்பைடர்மேன் அத பாக்க போவாங்கடா. ஓகே ஓகே. கீழ போங்க மேல இரு. ஆகாயத்துல எவ்வளவு பச்சை பண்ணோம். போங்க போங்க. எங்கடா? கீழ bro. இங்கதான்டா. ஏதோ இருக்கு. bro இங்க தான் மஞ்சள் பச்சை தோறாங்க போங்க. ஓபன் பண்ணுங்க. என்னது? ஓபன் பண்ணுங்க. என்ன? ஓபன் பண்ணியாச்சுங்க. 9 மீட்டர் என்ன இருக்கு bro? பக்கத்துலயே ஏதோ ஒன்னு இருக்குதுங்க. ஏய் இந்த இதுப்பா இந்த பாக்ஸ் இதுக்குள்ள இந்த பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணனும்னு சொன்னமே. பக்கத்துலயே இருக்கு போடு. இந்த பக்கத்துல ஏதோ வேற ஒன்னு இருக்குது பாருங்க. அந்த சைடு. இது ஒரு சைடு மிஷின்ரா. ஏகப்பட்ட சைடு மிஷினுங்க. இப்போதைக்கு நம்ம மெயின் மிஷினுக்கு போவோம். அதுக்கு அடுத்து நம்ம சைடு மிஷின் பண்ணலாம். சைடு மிஷின்லாம் பண்ணலாமா இல்ல மெயின் மிஷின் மட்டும் போதுமா நண்பா? பிரபுனா த மாஸ் ஒன்லி ஒன் கிங் ஆஃப் கேமிங் அப்படினு இருக்காங்க. Thank you bro. சிரிச்சீங்க அதுக்குலாம். bro கமெண்ட்ரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த ஒரு கேள்வி கேட்டேன்னா கத்ரா மாதிரி இருக்கானே. நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அவங்க ஆன்சர் பண்றாங்களான்னு கொஞ்சம் அத ஃபோகஸ் பண்ணி பாருங்க. அதே போல அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. அத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுங்க லைக் பண்ணனா? இரரரா. புறா புடி பாத்துக்கியா? புறா புடிங்க புடிங்க. புடிக்குற பாரு. வாங்க. என்னடா டேய்? புறா புடி. டேய் டேய். அவங்கள பத்தறானடா ஸ்பைடர்மேனியா. அசல்டாரி வேசல் பண்றானேங்க. நீங்க மீட் அப் கூப்டாங்களேங்க. சண்டை சண்டை. ஓஹோ. டக்கன் போங்க. பச்சனை பச்சனை அத பச்சனை. பிரச்சனை வந்துட்டா அந்த மைல்ஸ் பொறுமையா இருக்க மாட்டான்டா. வண்டாடா. அம்மா என்னங்க இது எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு பிரபு ரூபாய் 1000 தருவாரு. 1000 தருவாரா? அவரே பிச்சை தின்னு இருக்காரு. எங்கடா ஆளு இல்லன்னு உடனே 30 காம்போ அச்சீவ் பண்ணமா கேள பாத்தீங்களா இல்லையா? பிஸ்டல்ல இருந்து 3D இருக்கானுங்க. பேக்கப் இப்ப தான் ஆளு கூப்பிடுறாங்க. எல்லாமே அவங்க சொன்னதெல்லாம் பண்ணலாம். இத வாங்கிக்கோ. ஐயோ சாவச்சடே. 30 காம்போ 2 3 இதுக்குள்ள அடி தாங்க மாட்டேன்றானுங்க. கமெண்ட்ரி சூப்பர். थैंक यू நண்பா. இன்னும் 2 பேரா? ஓப்பா. அஷ்டாங்க. சுடுற. ஏய் வண்டி எடுத்து போறாங்க. அடிங்க bro அடிங்க. வண்டி எடுக்குறான். வண்டி எடுத்துறா. ஓய்யோ. ராஜ் என்ன கையில ஏதோ மினுக்குது. இன்னொரு ராஜ் பண்ணுங்க. ஏதோ கையில பவருங்க மினுக்குதுங்க. தெரியுதா உங்களுக்கு? ஏதோ புது பவர் வருதுன்னு நினைக்கிறேன். வேணாம். அம்மா ராஜ் பண்ணுங்க. பாத்தீங்களா எடுத்து போட்டீங்க. சே மரணடி அடிக்குறான்டா. அடிங்க ஃப்ரீஸ் போடுங்க. செத்து போ. ஓ காரா காரா தரறாங்க. போங்க போங்க. டேய் யாரா நீங்களா? நில்றா அப்படி. bro இங்க நில்லுங்க. இந்த 3D கேம் தூக்கி பாருங்க. போடா அப்படி. bro நீங்க ஏங்க கை எதுவா ஆயினே இருக்குங்க மைல்ஸ்க்கு. தெரியல இல்லையா நீங்க அந்த ஒன்னு பண்ண அதிகமாவுது. டாஜ் பண்ணுங்களா? இப்போ ஆவும் பாருங்க. டாஜ் பண்ணுங்க. அது தெரியுதுங்க. டாஜ் அந்த அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா காம்போ அதிகமா பண்ணுங்க. நான் சொன்ன இதுவெல்லாம் நீங்க அச்சீவ் இதுவாவுது. உள்ள போற 77 ஆயிடுங்க. எங்க அசல்ட்டா ஏத்தில போலங்க 30 காம்போ. பாத்தீங்க? ஐயோ ஐயோ. பாம்டா. அம்மா இதங்க 30. அம்மா அடி வாங்கிட்டீங்க. bro அவன் தெரி அடி வாங்கிட்டான். கிட்ட ஒண்ணே முடியாது. அடி வாங்க. இவன் பாருங்க சைடுல கிட்ட முடியாது. சைடுல முடியாது. வாங்கடா. பாத்தீங்களா? சொன்ன மாதிரி அவதாங்க என்ன பயமுத்துறான். அடிஸ்டா பாத்தீங்களா? ஓயோ கரெக்ட்டா நான் வருவேன். பக்கத்துலயே பாம்பு போட்டுன்னு இருக்காங்க. யாரா அவன்? லெஃப்ட் லெஃப்ட். गाइस நான் வேகமா இந்த சண்டை போட போறது கூட bro தரங்கடா தரங்கடா. மறுபடியும் தரங்கடா bro. வாங்க. இவன் அந்த பெரிய கை காரண அந்த டக்கு டக்குன்னு தரங்கடா. ஆமாடா பெரிய கை. பிக் ஜோன்டா. போறா போறா. வாங்க. ஓ டார்ஜிகே பாயிண்டாங்க. பெர்ஃபெக்ட் டார்ஜ். bro கரெக்ட்டா அந்த ரெட் கலர் வரும்போது கரெக்ட்டா வரும். புரியதா இல்ல? இப்ப அட கருமண்டா. ஏண்டா இருங்க சண்டை போடுற நேரத்துல கொஞ்சம் 30 காம்போ வேற. கரெக்ட்டா கருமோ முடிஞ்சிச்சு bro. 30 காம்போ பண்ணுங்க. என்ன இது கையங்க மினிக்கினே இருக்கு. இது bro அது நீங்க பண்ண ஒவ்வொரு வாட்டி அச்சீவ் பண்ணும்போது அந்த மாதிரி ஆவுது. இல்லங்க அப்பலாம் ஆவாதுங்க. இது ஏதோ புது சக்தி நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். செத்து போ. என்னடா அயன் மேன் மாதிரி இருக்கு. கமெண்ட்ரி சூப்பர் bro. அருண் ஜெஃபர் எவ்வளவு வருடங்களுக்கு bro என்ன கமா கமாண்ட் படிக்கிற நேரத்துல கதைய முடிக்கிற பாக்குற தப்பு இல்லையா பேபி? சேத்து போடா சாமி. we are clear. perfect dodging. 2 பாயிண்ட் கச்சிச்சு. எங்க இதெல்லாம் நம்ம அன்லாக் பண்ணங்க. இந்த எக்ஸ் பர ரொம்ப பவரா எடுத்துனதா வர்க் ஆவுதானே? அடுத்து கரெக்ட்டா தான் இருக்கு. நீங்க கரெக்ட்டா தான் இருக்கு. இப்படி இருக்குனே இப்ப கேட்டு பழகிட்டீங்க. நாங்களும் சூப்பரா இருக்குனே கேட்டு சொல்லிட்டேன். கேட்டீங்களா இல்ல? அந்த கேட்டப்பா. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்றதுக்கு தயாரா இருந்து டக்கர் வந்து பாத்தீங்கன்னா வா அப்படின்றாங்க. யா வந்துட்டே இருக்கிற இந்த ஒரு காலுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இடத்த ஷேர் பண்ணனா பட்டுன்னு வந்துடுவேன். கால் பேசின்னு இருக்கும் போது ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண ஓகே 78th ரெஸ்டாரண்ட்டாங்க சயின்ஸ். ஓகே எதுக்காக அந்த இடத்த நீ லேட் பண்ணிடாத டக்குன்னு வா. எங்கடா அது மேப்பில் என்ன வரல? இவனுக்கு வேற புதுசாக ரூட்டு தெரியாதுன்னு வேற சொன்னாங்களேங்க. Bro, weak zone கண்டுபுஸ்டா இருக்கறவன் அந்த ஸ்பைடர்மேன் ஆடா இருக்கறவன் இதெல்லாம் அடி வாங்கியே சாவறது வேற அது ஞாபகம் இல்ல ஏங்க எங்க bro செத்து ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா சண்டை கொஞ்சம் பெருசா போகும்னு நினைச்சேன் பெரிய பெரிய சண்டை கூட ஈஸியாவே கூப்ட சொல்றான் கூப்ட அடிச்சிருப்பேன் பெரிய சண்டை இது கூட வந்து பாத்தீனா சமாளிச்சற இந்த மாதிரி சில்வண்டன் கிட்ட அடி வாங்கி சாவறனே ஷே bro எங்க ஏதோ கேவலங்க எங்க இதெல்லாம் தான கலெக்ட் பண்றதுக்கு அந்த ஏதோ ஒன்னு சொன்னது bro இதெல்லாம் சரி பண்ணா வருவாரு பீட்டர் ஏங்க இதுக்கு அந்த கலெக்ட் பண்ற இடம் நினைக்கிறேங்க எங்க பாருங்க வேற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வேற சரி இருங்க இத என்னன்னு பார்த்தலாம் நம்ம இது வந்து மேலே போகுதுன்னு நினைக்கிறேன் bro மேலே தான் வந்தாச்சா இங்க லெஃப்ட் கரெக்ட்டா ஈஸி பிசின கண்டுபிடிப்படா மர்ச்சி வைக்கும்போது ஸ்பேர் வாட்ஸ் மர்ச்சி வைக்கிறீங்க என்னங்க ரெண்டு வாட்டியா சரி இது ஸ்பைடர்மேன் ரெண்டாவது பார்ட் இல்ல PS4 க்கு PS5 க்கு அந்த மாதிரி மைல்ஸ் திரும்ப ஏதோ வளர்றனே bro நம்ம எல்லாம் சண்டே போங்க bro லவ்வரை மீட் பண்ண போற நேரத்துல ஏன்டா வெறுப்பேத்துறீங்க டேக் டவுன் போடா ஸ்டெல்த் ஆக்டிவ்ங்க bro குண்டா இருங்க அதுக்கு அப்புறம் 10 காம்போங்க குண்டா இருக்க போறானா bro பாருங்க ஏய் என்னடா விக்கி பல்ல உடைச்சு வாங்குறியாடா நீங்க வாங்குறீங்க அடி பாத்தீங்கல ரியல் அடி காட்றடா ஆமா காம்போ காம்போ bro டேய் வேணாம் வேணாம் பஞ்சு ஏய் என்னடா இது தலையில குத்துறானுங்க ஏதோ இந்த ஸ்கூல் சண்டையில அடிபானுங்களே மண்டை பின்னாடி சீப்போ சீப்போ அப்படின்ற மாதிரி 10 காம்போ வந்துதா bro அது வந்து வாங்குடா இப்போ அடியே மட்ட பாருங்க சாவுடா செத்து போ இது போடுங்க வேணாம் பஞ்சு வேணாம் பஞ்சா பா அந்த ஸ்டெல்த்ல அடிக்குதாங்க வேணாம் வேணாம் பஞ்சு போடுங்க bro விக்கி வேணாம் விக்கி பா கோபத்ராடா அடிங்க கோபமாடா அந்த ஸ்பைடி அசிங்கமான அசிங்க பத்தினா இன்னும் தூக்கி போடுங்க சாவு 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 அடுத்த காம்போ வர செத்தாங்க bro இது R1 L1 தூக்கி போடுங்க bro என்னன்னு பார்க்கலாம் என்னங்க எல்லாரும் காலியா காலி bro உங்களுக்கு தெரியுதா இல்லையா நான் டென்ஷன் ஆயிட்டேன்னு வெச்சீங்க வெரி கொண்டு அடிக்கிற அடியில வந்து சம்பவங்கள் தான் செத்துட்ட bro என்ன என்ன சொல்றான்னு பாருங்க பாக்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்கடா கமெண்ட் गाइस நிறைய பேர் லைக் பண்ணாத பாக்குறீங்க திருப்பி திருப்பி சொல்றேன் லைக் பண்ணிட்டு பாக்க மாதிரி உங்களுடன் டாபிக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது பண்ண தெரியல பிரபு யார் சுரேஷ் ராகலா நான் இந்த மாதிரியான கமெண்ட்கள் எல்லாம் அந்த ஒரு மனுஷன் கிட்ட இருந்தா எதிர்பார்க்க முடியும் ஏனா பேசிட்டு போறது ஏ மொலாசஸ் மேலே வா மேலே வரவா மேலே வர 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 கண்ணே வரேங்க அண்ணே அப்படியே புடிச்சேருங்க bro பயப்படாதன்றாங்க கேக்குறங்க அப்படியே ஏங்க இப்போ நம்ம மைல்ஸ் நாவத்துல வச்சுக்கோங்க நார்மலா தான் போனோம் ஸ்பைடர்மேன் வளவெடுத்து மட்டும் இல்லடா ஆளுங்களை அடிக்கிறது மட்டும் இல்லடா நல்லா நடிக்க தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவு பவர் இருந்தா அப்படியே பொறுமையா செயல்படுறாரு பாருங்க என்னங்க இது ஒரு பொட்டி மாதிரி இருக்கு சோ என்னது இது ஏ இந்த இடத்துக்கு நீ மீட் பண்ண கூப்பிட்டது இதுக்காக தானா ஏ அது ரொம்ப வெயிட்டா இருக்கு இது கொஞ்சம் தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுவியா ஏ அது ஸ்டக் ஆயிருக்கு என்னங்க இது ஒண்ணுமே புரியல உள்ளுக்குள்ள ஏதோ வந்து மறைச்சு வச்சிருக்கேன்னா சாப்பாடா ஏதோ உள்ள ஏதோ ஒன்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க என்னது அது JPK Gaming ஹாய் நண்பா गाइस கமெண்ட் गाइस இன்னும் நம்ம 100 லைக் கூட அச்சீவ் பண்ணல ஸ்பைடர்மேனுக்கு இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் ஃபாலோவர்ஸா கமெண்ட் गाइस ஸ்மாஷ் தி லைக் பட்டன் ஓ அதோட இதுவே கேக்குறாங்கங்க கோஆர்டினேட் அந்த அததான் சொல்றான் ஏன் நான் எல்லா நேரமும் உங்க கிட்ட இருக்க மாட்டேன் நீதான் கண்டுபிடிங்க சரி 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 என்னங்க கண்ணாடில போட்டுருக்காங்க இவங்க பாஸ்வேர்ட் பாத்தீங்க இவங்க கண்ணாடி போட்டுருக்கும் போது பார்த்தவன உங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லுங்க என்னங்க இது மைல்ஸ்தான் எனக்கு மட்டும் தான் இந்த பாஸ்வேர்ட் தெரியும்னு நினைக்கிறேன் யா ஓகே யா சீக்ரெட்டா வச்சுக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் யாரிக்கு நீ வந்து ராக்ஸில்ல இருந்து வந்த ஜாப்பனி எடுத்துக்க போறியா யா இத நான் எது பண்றேனாலன்னு பார்க்கலாம் ஆனா இது இந்த ஒரு ஆஃபர் உனக்காக வெயிட் பண்ற காம்படிஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வரட்டும் ஒரு குட் கேம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எனர்ஜிலாம் வந்து பார்த்தா கிளியர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம் ஏன் உனக்கு என்ன பத்தி தெரியுமா யா க்ளீன் பண்ற வேர்ல்ட காப்பாத்துறோம் என்னடா பேசுற மண்டே க்ளீனா இருக்குது இதுல வேற ஏன் டெவலப் பத்தி பேசும்போது டெவலே கால் பண்றாங்க ராக்ஸின் வந்துட்டான் லைனுக்கு எங்க ராக்ஸினுங்க அந்த இவங்க உள்ள போட்டாங்க இப்போ வந்தானே அந்த ஏதோ ஒரு பேரில் அந்த பேர் வர சைமன் ராக்ஸின்னு நாய் போட்டாங்க பிட்புல்லு. ஏண்டா ஸ்பைடர்மேன் ஆனதால தான் ஞாபகம் வந்ததா இல்லை எதனால் வந்ததுன்னு தெரியல. தெரியல அங்கே மைல்ஸ் எவ்வளோ வளர்ந்துட்டாருன்னு. ரொம்ப சாதாரணமாக இருந்தார். ஏங்க எனர்ஜி கன்வெர்ட்டருங்க முதல் பண்ணதாங்க ஹைஸ்கூலில் அந்த விஷயம். இது வந்து நம்ம சயின்ஸ் சென்டரில் வைக்கிறதுன்னு இப்போ வரையும் வந்து தயாராக இருக்குது. என்னடா அது பின்னாடியே ஃபோட்டோ மறுபடியும் அந்த கண்ணாடி மொட்டை ஜானி மிஸ்டர் ஃபேக்ட்ஸ் டக்குன்னு வந்து ஃபேக்டர் பேசிட்டிங்களே. பொம்பளை சோக்கு கேட்குதா ஸ்பைடர்மேனுக்கு நண்பா இல்லை ஒரு இதுவா ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்லியா நண்பா. ஓகே எனக்கு எந்த ஒரு சண்டையும் கிடையாது இனிமேல். ஏங்க சாரி அந்த அவங்க அண்ணன் என்ன ஆனாருன்னு கேட்குறாங்க. ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் டச்சில் இருக்கிற மாதிரி தெரியல என்ன ஆச்சு உங்களுக்குள்ள சண்டையான்னு கேட்க பார்த்தா எதுவும் இல்லை அப்படின்றாங்க. ஏன் நான் வந்து லேட் ஆகிடுச்சு எனக்கு ஓகே நான் போகிறேன் ஓகே ஏன் நில்லு ஏன் நம்ம ரெண்டு பேரும் எதுவும் ஷேர் பண்ணிக்கிறதில்லன்னு நினைக்கிறேன். நம்ம ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் நெக்ஸ்ட் டே நம்ம மீட் பண்ணனா எந்த ஒரு சீக்கிரட்டும் இல்லை. ஓகே ஸ்பைடர்மேனுன்ற விஷயத்தை சொல்கிறவரா சரி ஓகே மேபி ஏன் நீ கரெக்ட் டைமுக்கு வந்தால் டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். ஏன் சீக்கிரமாக ஒன்று பார்க்குற சின்ன பையில குட்டி மான்சா ஏய் நான் ஒன்று ஹைட் ஆகிட்டேன் உனக்கு தெரிஞ்சா இல்லையா ஆனால் மூளையில் இல்லைடா முட்டா பையில. என்னடா இது அசிங்க பற்றினே இருக்குது இந்த பொண்ணு. இதுதான் காதல் என்றாலே இப்படிதான். வெல்கம் பேக் டிஎஃப்ஜி சப்போர்ட்டுங்க தெரியுதா இல்லையா டிஎஃப்ஜி தேங்க்யூ நண்பா உண்மையாலுமே இட்ஸ் மீன்ஸ் அலாட். வந்தவுடனே 20 ரூபீஸ் அன்பளிப்பு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ கைஸ் பார்க்குறாங்க இதே போல் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. ஏன்னா அட இந்த ஸ்டோரியில் இருக்கு என்னங்க இது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்காங்க. இதே ஏண்டா எவ்வளோ சைடு மிஷினுங்க இதெல்லாம் சைடு மிஷின்லாம் ஆஃப்லைன்லேயே பண்ணிடுறாங்க. அப்போதான் ஏங்க அன்லிமிட்டடாக இருக்கிற பாஸை யூஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு ஒரு ட்ராவலை போடுவோம் யா ஃப்ரீ பாஸுங்க. இதெல்லாம் லோட் ஆகுதான்னு பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ நேரம் எடுத்துக்க ஞாபகம் இருக்குல்ல. பிரபு ப்ரோ கமிட்டட் நண்பா கமிட்டட் டு மை ஒர்க் கமிட்டட் டு அவர் சேனல் எல்லாத்துக்குமே. எவ்வளோ தண்ணி பார்க்குறான் ப்ரோ ஃப்ரெண்டு தான் பேசுகிறான் குண்டை தான் பேசுகிறான் ரவுஸ்க்கு எத்திரா சொல்கிறான். யா தயாராக இருக்கியா நம்ம வெளியே போகலாம்ப்பா. அங்கே பாருங்கள் அந்த ரே ரேசிங் எந்த அளவுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த லைட் ஏரியா போது தெரியுதா சுற்றி சுற்றி பயங்கரமாக இருக்குதுங்க. PS5 உண்மையாலுமே பிஜி ப்ரோய் சிங்கிள் ரெண்டு லவ் பண்ணுறாரு. ஐயோ நண்பா நீங்கள் வேற அவரோட உடம்பு ஃபுல்லாகவே ஸ்னோ வச்சுருவேண்டா ஒரு ட்ரெஸ்ஸில் நீ ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கியா இன்னும் ஏயா எதனா பிரச்சனை வந்தா ஏன் இது ஒன்றும் பிரச்சனை வராது நீ கவலைப்படாத கிறிஸ்மஸ் ஏங்க எதனா பிரச்சனை வந்தா அப்படின்றாங்க. எல்லா வீட்டுக்கும் போயிட்டு சாக்லேட் வாங்க இடம் பயங்கரமாக இருக்குது இல்லைங்க. ஏன் இதுதான் எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பிடிச்ச இடங்க அப்படின்றாரு. பயங்கரமாக இருக்கு ஐ வா ஏ வா கண்ணு நான் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. ரியோ மாரலஸ் எங்கள் அம்மா பாருங்களேன் வந்தோடனே வேற லெவல் பண்ணுறாங்க. என்னங்க இது என்னது என்னது இது ஒரு ஃபோட்டோ இது பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு தான். ஏன் இது பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இவங்க எங்கேயே பார்த்த மாதிரியே இல்லை. ஏன் ஒரு வெல்கம் ஏய் ப்ரோ இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது. ஸ்பைடர்மேன் இதுக்கு முன்னாடி வந்ததில் வருவாங்களா அமைதியாக பேசுகிற மாதிரி பேசாத டைப்பில் எங்கேயே பார்த்த மாதிரியே இருக்குதுங்க இந்த கேரக்டரை. அவங்களாம் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அழகாக ஃபேஸ் ரியாக்ஷன்ல பண்ணுறாங்க. உனக்கு அவங்க எவ்வளோ பரவாயில்லடா. ஓகே நம்ம முன்னாடி போகலாம் டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க ஃபீஸ்ட்டுங்க. ஃப்ரீ ஃபுட்டு அந்த இதுவெல்லாம் கொடுக்குறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போன ஸ்பைடர்மேனில் காட்டியிருப்பாங்களே இதை. ஹேய் ஃபீஸ்ட்டில் இவங்க ஞாபகம் இருக்காங்க. ஒரு டைம் வந்து இதுவாக வருவாங்க ஸ்பைடர்மேன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடே இல்லாத இவங்களை கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுவோம் அந்த லேடிங்க இவங்க. ஓகே முன்னாடி போகலாம். ஆமாங்க இது என்னடா யாரு இவன் ப்ரோ இவன் அவன் அவன் மொத்த வந்து பேசினானு ஓப்பனிங்ல ஓ ஆமாங்க அங்கே வந்தானுங்கல்ல அவனுங்க. ஏ அங்கிள்ரா அங்கிள் ஆகன் எங்கன்னு என்ன பண்ணுறீங்க நான் உங்களை பாப்பனு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன் உங்கள் அம்மா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்க இவன் யார் இவன் ஏன் ஃப்ரெண்டு கேங்கி இவங்க தான் வந்து இது ஸ்பைடர் ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஓ அப்படியா என்னோட மச்சான நல்லா பார்த்துக்கோ மாமா மச்சா தானே வரும் அவனுக்கு எதாவது ஏன் அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நான் பார்த்துக்க ட்ரை பண்ணுறேன். ஏன் உங்கள் அம்மாவோட ஸ்பீச்சை வந்து என்ஜாய் பண்ணு. ஓகே முன்னாடி போகலாம் கேஸ் நீ அவங்கள்ட்ட சொல்லிட்டியா அது ஒரு பெரிய கதை அவன் கண்டுபிடிச்சிட்டான்டா. சரி மாமா வா நான் அவங்க வந்து ஸ்பீச்சை போய் பார்க்கலாம். கேஸ் ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு எடுத்து லைவ் பண்ணுறது ரொம்ப ஏதோ ஹார்டாக இருக்குது பேசுறதுக்கு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு லைவோட எண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னங்க இது ராக்ஸினை பற்றி ஏதோ பேசுகிறாங்க இது வந்து உண்மையா ஏதோ கேள்வி கேட்குறாங்க மக்களே ஒரு விஷயம் நான் தரத்துல ஐயோ பையன் வாசி பாகிஸ்தா வருது. என்னங்க இது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா ராக்ஸின் வந்து இந்த இடத்த புல்டோசர் வச்சு இது பண்ணும்போது Yeah, the last time madriye irukku. Ellavatiye pesi adu patrangale. Na new arc vande ipo and pudisave idu vaidichina sollalam. Okay man, idu illa. Ye unga amma kedana kuda paathukradhukku vande inda kootam irukku. Yenda edana aavundranga yaarra vandadipa? Hey ayyo pesiye saavadikada konja amedhiya iru. Thona அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு இதுவா வந்து சிட்டி விட்டு சிட்டி அது எவ்வளவு பவர்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னங்க இது லைட்ல இதுவாகுது நாயகன் மீண்டும் வரா திந்து மதீனா ஹோ சீமன் கேக்ஸார் சம ஒரு கெல்லர் அந்த பிளேஸ் வந்து ஒரு மொமெண்ட்ட வந்து எல்லாமே வந்து பண்ணது அவனுக்கு தான் இத வந்து ஓபன் பண்ண நாங்க விட மாட்டோம் அண்டர் கிரவுண்ட் இத ஸ்டாப் பண்ணோம் யாரா அவன் மேல மேல கமலஹாசன் ஸ்டைல்ல வந்து எட்ரி குடுக்குறாரு இந்த சிச்சுவேஷன் ஏங்க யாரு வந்தடு எல்லாரும் அமைதியா இருங்க எதுவும் நடக்காது ஏ வெப்பன்ஸ் வந்து நிப்பாட்டுங்க ஏய் நீ கவலைப்படாத உங்க அம்மாவை நாங்க பாத்துக்கறோம் இந்த மக்களுக்கு நீ தேவை இப்போ நீ வந்து சாதாரணமா ஆளா இருக்காத ஸ்பைடர்மேன் தான் நடத்துக்கு தேவை அப்படின்றாங்க வந்துட்டாங்க யாரும் தெரியல இப்போ அஷ்டங்க ஐயோ கீழே வந்துட்டாங்க கை வரதுல ஆயிச்சானே ஏனா உங்களை பாத்துக்கறேன் ஐயோ இவன்டா டேய் அந்த ஐயோ ஐயோ இந்த கட்டகை என்ன எடுத்தவன வருவானா ஆஹா அப்பா பேசின இருக்கும்போது அடிக்குற டிங்க அம்மா bro அடிங்க அம்மா அடி bro குண்டு கை சாவுடா உடல முடியாது என்னால ஓ வாங்க மூளையில காம்போ போடுங்க வெரி குட் பிரபுடா ஃபினிஷர் இந்த குண்டு வாண எங்கடா இருக்கு என்னடா இது இது எப்பங்க நான் ஸ்விட்ச் பண்ணேன் நான் மாத்தவே இல்லையேங்க எப்ப வந்ததுனே தெரியல அட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானே டேய் அது ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அடிங்க ஹாலோகிராம் அது ஸ்விட்ச் பண்ணல அவனுக்கு அடி பண்ணுங்க அடி மாட்டறான் ஐயோ குண்டு குண்டு வராமஞ்சு என்னப்பா நல்லவேளை அடி வாங்குன கணக்கு வரல காம்போ அப்படியே கண்டினியூ போடா அப்படி அடிங்க அடிங்க ஐயோ இவனவே இன்ன மூணு மூணு ஐயோ வந்து அடிச்சடா வாடா வானுக்கு தான்டா ஃபினிஷர் கைய வச்சு தட்டிட்டு வரதுல செத்து போ என்னங்க இது வரங்க ஓ மேல வந்து அடிக்குறாங்க மேல மேல வாடா சூப்பர்மேன் பஞ்ச் ப்ரோ வர மஞ்ச இவன் சாதாரணங்கள அப்பா பயங்கரமா இருக்குதுங்க ஆனா கேம் ப்ளே அடிங்க அடிங்க ப்ரோ இருங்க அப்படியே செத்து போ இப்போதான் என்ன மாதிரி ஆடுறீங்க ஒண்ணே மாதிரி அடே நீ ஒரு மூஞ்சிடா நான் சொல்றேன் இருங்கனே அந்த மாதிரி செத்து போ ஃபினிஷர் ரெடி போங்கி அடிச்சா 110 மீட்டரா எங்க அம்மாவோட ஸ்பீச் கேக்குறா மாதிரி வர அவங்க கொஞ்சம் மொக்கையா பேசுறாங்கடா அதுக்கு வந்து கெடுப்பியா தப்புடா இவன் தலையில விடுதா ஐயோ கரெக்ட்டா அது மேல விழல ஏடா அங்க போய் கரெக்ட் அடி வாங்க மாட்டியாடா கரெக்ட் அடி வாங்க மாட்டியா கஷ்டப்பட்டு தான போச்சு என்னங்க இது ஓஹோ இன்னொருத்த வந்துட்டாங்க ஃபினிஷர் பண்ணுங்க வாங்கடா வரும்போதே உன்னை வந்து கதைய முடிக்குறேன் guys உங்களுக்கு அந்த graphics difference தெரியுதா ஒரு இடத்துல அது PS5 அப்படின்றத காட்டினா அப்பா காம்போ பாத்தீங்களாங்க வெறித்தனமா போய் நிக்குது 68 செத்து போ இது அப்படியே அப்படியே முடிங்க மூணு பேரும் காலி இவனா குண்டா 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 வராமச்சு சவுடா R1L1 ஓகே ஹோல்ட் bro இப்போதான் நீ வந்து உதவி பண்ற கரெக்ட்டான இந்த ஒரு கேப்டன்சி தான்டா தேவலன்றது ஒன்னாலே செத்து போய்டுன்னு நினைக்கிறேன் கன்ஃபியூஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல ஓட்டேன் எங்கடா மேல 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 உச்சில தான இருப்பானுங்க அடிங்க அடிங்க ஸ்னைப்பர் சாவு கீழ ஒருத்தன் காம்போ பாத்தீங்களா 80ங்க இவன் தப்பிச்சிட்டாங்க இவன் ஐயோ மேல ஒருத்தன் வந்தான் கீழ ஒருத்தன் இருக்கான் குப்பை தொட்டில ஒரு பார்சல் அப்பா சரியான அடி செத்துறான் சாவல என்ன சாவல மேல அவனே வருவான்னு நினைக்கிறேன் செத்து போடா அப்படியே படுக்க வச்சிர வேண்டியதான் இங்க ஒருத்தன்டா எங்கங்க அவன் எங்கடா இருக்கான் ஒரு கீழ இருக்கான் காணங்க ப்ரோ கீழ இருக்கான் பாருங்க பக்க அடி உருண்டி வரான் பக்கத்துல வந்து கரெக்ட்டா அடி வாங்க மாட்டியாடா சுந்துச்சு காலிங்க எல்லா சண்டையா எல்லாம் காலி என்னாச்சு அந்த இடத்துல ஏங்க ஒடியோ ஏறமே வெடிக்குதுங்க ஸ்பைடர்மேனோட உதவி தேவன்னு நினைக்கிறேன் ஏதோ பெருசா பண்றானுங்க அவனுங்க போங்க அப்பா செம ஃபாஸ்ட் போறாருங்க இப்போதான் அம்மா உங்களுக்கு எப்படி இருக்கீங்க எங்க இருக்கீங்க நான் வீட்ல இருக்கேன் போங்க ஏன் ஹாஸ்பிடலுக்கு வரவாமா ஏங்க நம்ம அம்மாவுக்கு வர கை வந்துச்சு அப்படினு சொன்னாங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணி அதனால எக்ஸ்பிளைன் பண்ணாத விட்டுட்டேன் ஏன் நீங்க கவலைப்படாதீங்க நீ வீட்லயே இரு நான் வந்து சிட்டியால எல்லாரும் கூட இருக்கேன் நீ பத்திரமா இரு ஏங்க இதுக்கு மேல எப்படி கேஸ் பண்ண போறது ரொம்ப பாவம் bro நான் ஸ்பைடர்மேன் உயிரோட போய் சேரணும்னா கொஞ்சம் வேகம் கரெக்ட்டா இருக்கு பீட்டர் மாதிரி போங்க பீட்டர் போலதாங்க போயிட்டு இருக்க ஐயோ போங்க எவ்வளவு வேகமா போனாலும் பொறுமையா போற மாதிரி இருக்கு என்னங்க இது இதுனா ஃபாஸ்ட் மோட் போட்டு போனாதான் உண்டுப்பா என்னங்க இது பிரிட்ஜ்ல நெருப்பு வந்தாங்க எஸ்ப்ளோர் நெருப்பு எஸ்ப்ளோர் ஐயோ வெடி வெடிச்சாங்க எஸ்ப்ளோர் ஐயோ வெடி வெடிச்சின்றது வாயில வரல எஸ்ப்ளோர் வெடி வெடிக்கும் இவன் வந்தா திரை தீ பிடிக்கும் பாடை நடுங்கும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. ஊச்சு ஊச்சு வந்தாச்சு. பா என்னங்க இது இப்ப வார்ம் அப் பண்ண நடக்குதா? யார் டிஸ்ட்ராக்ஷன் பண்றானே என்ன பண்றானேன்னு தெரியல. ஏய் சண்டை போடுறீங்க. எதுல நிக்கிறீங்க? ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க சண்டை போடுறது நின்னீங்கனா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல உங்க ரெண்டு பேரும் ஆடிக்கிற மாதிரி இருக்கும். யாரா இது? ஒண்ணு மாதிரி இருக்கு. பேசுனது டிவி முன்னாடி நாயகன். இவன் ஆமாவே இவனாங்க. நான் நாயகன். என்னங்க சமாதானம் பண்ணும்போது சைத்தான்கே பச்சா மூஞ்சிலே குத்திட்டு பா என்ன இப்படி தெல்ல bro நாயே மாதிரி இருக்கு. நம்ம நியூ ஃபார்ம வந்து எடுங்க. இவன் வேணுங்களா நமக்கு பிரச்சனை கிடையாது. என்னடா இவன் ஹே கையில வந்து ஏதோ நீட்டா விடுறானேங்க. பவர்ஃபுல்லான ஆளா இருப்பானோ. PS5 போல மாஸ் bro உண்மையாலுமே பயங்கரமா இருக்கு bro. என்னங்க இது எதையோ ஒன்னு கொஞ்ச நேரமா நிம்மதியா இருந்தேன். எதுக்கு பா bro பாக்குறானே லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. गाइस எதையோ தூக்கிட்டு போறாங்க. டிங்க்லர் ஏங்க இவங்க தான் இந்த டிங்க்லர் ஹெட்ங்க கஞ்சாடுறா டு 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 நில்ல ஐயோ சாட் ஒண்ணு அடிக்குது பாரு ஹே bro இவடா பின்னங்க அட பாவி லவ்வர் நான் எப்பவுமே லவ்வர் தான் வில்லியா வருவா போல ஆனா எப்படிங்க இவங்க என்ன இது பண்றாங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்ட்ன்றாங்களே சேங்க ஸ்பைடர்மேனோட பவர் இதுல ஏதோ ரியாக்ட் ஆகுதுங்க இது தீரியாமே இது வந்து சரியா இல்ல சரியா ஒரு நிலையா இல்ல அப்படின்றாங்க அப்பா வெடிச்சிடுச்சுங்க வெடிஞ்சிடுச்சு ஐயோ பிரிட்ஜ்ல வயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சுங்க அட பாவீங்களா காப்பாத்த வந்த இடத்துல நம்மளே வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டேன்னு நினைக்கிறாங்க பொண்ணு ஓடிச்சு அவ தூக்கி நோட்டாடா இவனை தடுத்து நிப்பாட சொல்லிட்டு போறாங்க டேய் டேய் ஓடி போறா குண்டுகாயா அவனால என்ன தடுத்து நிப்பாட முடியாது அவனால முடியும் எனக்கு தெரியும் அவனால முடியும் யார் அதிகமாயிடுச்சுங்க ரெண்டு பேரும் பவர் பாருங்க ஆமா தெரியுதா गाइस வெனமோட பூஸ்ட் அடிமா ஆட சாவுடா ஒண்ணு வந்தாலே தடுக்க முடியாது இதுல ஐயோ இந்த வீக் ஜோன்ரா இவனுங்க இருக்கானுங்கடா நிறைய பேரு bro ஃபுல்லா குண்டா ஐயோ அவங்கள முடியுமா அவன பார்த்தாடா கொஞ்சம் பயமா இருக்கு இருந்தால இந்த ஸ்பைடிக்கு நம்பிக்கை இருக்குங்க எல்லாமே ஓடிது bro பா சரியான கிராபிக்ஸ்ங்க தெரியுதா அடிங்க गाइस சீரியஸாவே கிராபிக்ஸ் பங்கங்க சாவு bro finish bro இந்த பக்கம் எத்தனை பேர் வந்தாங்க செத்து போ bro அடிங்க गाइस உண்மையாலுமேங்க மேல ஆனா செத்து பா bro என்ன bro எழுத்து போடுங்க சைடுல இருந்து ஊக்கு பாத்தியா அடி அடிங்க ஐயோ அந்த சைடு இந்த சைடு இவனை போட்ற முதல்ல bro எல்வோ நாரோ நந்துங்க ஒண்ணு உடைஞ்சு நிக்குதுங்க அப்பா பயங்கர கிராபிக்ஸ்ங்க சீரியஸா ஓயோ finisher வந்துச்சா bro வர காம்போ போடுங்க bro டாஜ் கொஞ்சம் டாஜ் டாஜ் bro டாஜ் ஐயோ bro just miss என்ன bro நீங்க गाइस உயிருக்கு போராடி நிற்கிறாருங்க மைல்ஸ் என்னடா ஆள் இல்லாத இடத்துல போய் குத்தி நிற்கற போராடி அடிங்க டாஜ் bro டாஜ் bro பொறுமையா சண்டை போடுற மைல்ஸ் ஐயோ இவ வேற இந்த நேத்துல விளையாடிட்டு இருக்கீங்க வலிய விட்டு ரொம்ப ஆபத்துல வந்து பாத்தீங்கன்னா சிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க வேற ஆய் கரெக்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்றடா பா அடியே பாத்தீங்களா இல்லையா bro கீழ உள்ள பூந்து வெளிய வர மாதிரி அடிக்குறாங்க காண்டே அவன் கிட்ட முடியல அவங்க பேச்சே இல்ல இவனடா என்னோட மெயின் வில்லன் இந்த கேம்ல 20 இன்னும் 4 அடிச்சா இது bro ஐயோ பாண்டா இன்னும் 3 அடி செத்துடா ஃபினிஷருக்கு 2 அடி செத்து போ அந்த கை ஃபினிஷர் ஆனா சாவுடா டேய் பில்ல இது பிரிட்ஜ் வேற வஞ்சி நிக்கடா சொன்னாங்கடா இத நான் வலைய விட்டு தத்திரி பாட்டடா இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆபத்து நாளை பின்ன நீங்க கடத்தின் போறீங்கன்னா கூட வண்டியை வர இடத்துல ஓட்ட முடியாது இன்னும் எத்தனை பேருங்க இருக்காங்க வெனம் பஞ்சி bro இன்னொன்னு செத்துறாங்க இன்னும் ஒரே ஒருத்தனா bro தூக்குங்க அது தூக்கி போடுங்க பா bro இன்னும் ஒருத்தன் அச்சினா இருக்கறான் இன்னும் ஒருத்தன் அடி வாங்குடா இன்னும் ஒருத்தன் பின்னாடி ஃபைனல் ஒண்ணுங்க வாடா வாடா தூக்கி போடுங்க தனியா ஒண்ணு அடிக்குற அடியில இந்த எல்லாரும் பயந்து சாவனடா காலியா எல்வன் ஆவன் bro ஐயோ தூக்கி போடு காரோட டோர் அடிக்குறதுல மூஞ்சி பிச்சின் சாவடா நீ இன்னொன்னு bro இவன் யாரா இவன் சைடு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கான் ஐயோ गाइस பில்டிங்கே ஓடுதுங்க கிஞ்சிச்சு என்ன பண்றதுனே தெரியல ஓ அல்டிமேட் ஏதோ நடக்க போகுதுன்றது மட்டும் கிளியரா தெரியுது ஒரு பயங்கரமான சீன் வர போகுதுன்னு சொன்னால் மிடியாகாது புட்ரா போடு எப்படி அம்மா தடுக்க முடியல ஐயோ புடிங்க வச்சிச்சீங்க என்னங்க பண்றது பா பயங்கரம் கொடூரம் மாஸ் எதுங்க கரெக்ட்டா எதுங்க என்னங்கனே நெருப்பு பத்தல கேக்க ஐயோ கரெக்ட்டா லேண்ட் பண்றேன்னு நினைச்சு கரெக்ட்டா தப்பா போய்ட்டேன்டா PS5 என்னங்க பண்றது சோ गाइस bro எனக்கு தெரியும்னா அந்த சீனா எல்லாம் ஸ்பைடர் மேன்ல ட்ரைவர் தடுத்து படுத்து எதரா இது பண்றது எங்க இவங்க வளடா உச்சாச்சிங்க நடுவுல பாங்க அந்த சீனா அடிக்குற பாரு தெரிஞ்சு எங்க அது ஏங்க இது இருங்க இருங்க பால ரெடி பண்றாங்க ஐயோ உடைச்சிடுச்சுங்க என்ன பண்றது ஐயோ அந்த சீனா முடியா வாங்க iconic சீனா இருங்க ஐயோ லீ गाइस எல்லாரும் தப்பிச்சு போங்க அட கிட்ட கிட்ட ஐயோ அந்த பொம்பளை வேடிக்கை பார்த்துட்டு போறதுடா இந்த பொம்பளை என்னங்க பாத்துட்டு காப்பாத்துங்க நான் வந்துட்டேன் மரண மாசுங்க எல்லாரும் காப்பாத்தியாச்சா யாருமே அவனே எங்கடாச்சு இந்த பொம்பளை காணுமே என்ன ஆச்சுன்னு தெரியலங்க அப்படிதான் இருக்கான் பொம்பளை பா தோ எடுத்து வராருங்க ஸ்பைடர்மேன் கார் வருதுங்க கார் இல்ல இல்ல அது நம்ம மேல அம்மா மாசி மரண டஃப் தரனோ அதுக்கு மைல்ஸ் அண்ட் மாரலஸ் தடா பொறந்து வரனோ गाइस உண்மையா மரண மாசுங்க Thank you. அம்மா தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் போடுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிரே போய் இருக்கும். என்னடா பில்டிங்கே வந்து உடைச்சி எல்லாத்தையும் ஒரு மாதிரி குடறமாக்கிட்டோம். பாலமே போயிடுச்சு bro. நான் அத பண்ணேன். பிரிட்ஜே காரணம். இதுக்கான காரணம் என்னோட பவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இந்த இடத்தை நான் எக்ஸ்ப்ளோட் பண்ண வச்சிட்டேன். யாரு? என்னடா? இவன். நீ எல்லாம் விக்ரம் மாதிரியே தோந்து நாயகம் மீண்டும் வரன்ற மாதிரியே. ஏன்டா அவனுக்கு ஒரு மாதிரி வரானுங்க? எல்லாரும் சேஃபா இருக்கானுங்க பயப்படாதேனா. இந்த பிரிட்ஜ் இப்படி யார்த்துக்கு நான் எதிர்பார்க்கல. அடடா ஸ்பைடர்மேன் மேல தான் கை இருக்கு என்ன பண்ணிட்டோம் எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க ஏன் பேசுறேன்னு காப்பி ஏங்க என்ன அப்படியே பண்றாங்க ஏய் பொறுமையா இருங்க நான் அது பண்ணல நான் உங்க எனிமி கிடையாது ஏய் அவன் தான் நம்மள காப்பாத்துறான் என்ன பண்றீங்க அவனை தனியா விடுங்க அந்த கிட்ட இத நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் லைவ் போடுவேன் ஏய் நிப்பாட்டாத எனக்கு புரிய மாட்டேங்க அவனா ஏங்க என்னங்க ஆச்சு நம்ம ஏங்க நானே காப்பாத்துறேன் ஏய் பொறுமையா இருங்க ஏய் நானோ பல்லடா தேவல உங்க கூட எதிரியா இது பண்ண வச்சிராதீங்க என்னங்க ஆகுது ஏய் புதுபா இந்த என்னது இது எங்க போறாம பாருங்கடா ஏய் என்னது அவன் தக்கம் போயிட்டானே ஏய் அவன் கீழ தள்ளி விட்டான்டா இப்ப அந்த பொண்ணு பாரு என்ன சொல்லுது நாலு விதமா பேசிட்டு தான் போல கீழ தள்ளி விட்டாங்கன்னு பேசுறாங்க என்னங்க இது கண்ணே தெரியலங்க யாருக்கும் அடேங்கப்பா மைல்ஸ் வேற லெவல் பவர்ங்க சீரியஸாவே பவர் வச்சிராரு ஏகப்பட்ட சக்தி गाइस பாக்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா உண்மையிலேயே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏய் ராக்ஸனுக்கு என்னாச்சு ஏன் இவனுங்க என்ன வந்து அடிக்க வரானுங்க ஏய் இவனுங்க கிட்டத்தட்ட இது பண்றானுங்க நான் எதுமே பண்ணல நான் என்னைய லிசன் கூட பண்ணல ஏங்க புலம்பறாருங்க கேங்கிங் வந்து கேக்குற நீ நல்லா இருக்கியா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே எனக்கு அது தெரியல பாவம் அந்த மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் தன்னால தான் அந்த bridge ஓடஞ்சு bridge வந்து வெடிக்கி உள்ளானது தன்னோட வந்து காதலி தான் வந்து வில்லி அதெல்லாம் தெரியும் போது அந்த மனசு வந்து உடஞ்சி ஸ்பைடர்மேன் இங்க இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க மைல்ஸுக்கு பாவங்க மனசு உடஞ்சி இருக்காதுங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புது ஸ்பைடர்மேன் தான் அவன் தான் அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து ஏற்படுத்திட்டான் ஏங்க அந்த சைமன் நம்ம மேல பழிய போட்டாங்க ஃபுல்லாவே அவன் தான் அந்த பிரிட்ஜை வந்து உடைச்சிட்டான் ஓ இவன் அப்படி நினைச்சதால இதாங்க நம்மளை வந்து அடிக்க சொல்லியிருக்கான் குடரமானவன் என்ன பண்றதுன்னே தெரியலையே யா பின் வந்து அவ தான் வந்து நோ ஃபார்ம் வந்து தேடிட்டு போய்டா ஏ அது எதுக்குன்னு கூட எனக்கு புரியல உண்மையாலுமே ஏ இது என்னோட ப்ராப்ளம் தான் இந்த பிரிட்ஜ் வந்து வெடிஞ்சதுக்கு இல்லை அது கிடையாது அப்படி ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்து போகிற அந்த கேம்பெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு எதனா வேணுமா ஏன் நான் வந்து எங்கள் கை உடஞ்சதுன்னு சொன்னா இல்லைங்க நம்ம இது போட்டிருக்காங்க பாருங்கள் டூக்லோ சிக்லோன்னு ஏதோ பண்ணி தரவான்னு கேட்டாங்க அம்மா நீங்கள் லாஸ்ட்டு ஏதோ விட்டுட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன் எதுக்காக நான் குவிட் பண்ணணும் ஏன் நீ சொல்கிறேன் நான் நம்ம ஹானருக்காக நம்ம சண்டை போடுறோம் ஏன் நான் வந்து சொன்னது உண்மைதான் நம்ம வந்து எல்லாத்துக்காக போராடுவோன்றது சும்மா வாய் பேச்சுக்கு நான் பேசலை ஏன் பட் ஆனால் உங்களோட உயிரே இதல போயிருக்குமேமா அப்போ நீங்க இத விடாத இருக்கீங்களே ஏமா இப்படி பண்றீங்க அப்பாவல நம்ம குடும்பத்துக்கு கிவ் அப் பண்றதுனா என்னன்னு தெரியாதுப்பா ஸ்பா நம்ம ஜான்சிரா ஃபேன்ஸ் பா ஜான்சிரா ஃபேனா ஏங்க நெவர் குவிட்ங்க அது உங்களுக்கு புரியுதுதான மைல்ஸ் அப்படின்றாங்க ஏனா மைல்ஸ் அவர் குழப்பத்துல இருக்காங்க அவங்க அம்மா அத விட்டுடு ஒரு போனன் ஒரு முடிவு எடுக்கல நாட்டுக்காக போராடுவான்ற மாதிரி அப்பா மாதிரியே இப்ப டூலி சோக்கோ எனக்கு பண்ணி தருவீங்களாமா நீங்க தப்பா நினைக்கலனா கண்டிப்பா மகனே டூலி சோக்கோ உங்களுக்கு பண்ணி தரேன் அது பேர் தாங்க தெரியல என்னன்னு டூலி சோக்கோன்ற அது வேற ஏதோ ஒண்ணு இந்த பொண்ணுங்களே இப்படி தான் ஏங்க இந்த பவர் அம்மாடா நல்லவங்கடா ஏன் என்ன இந்த பவர்ல எனக்கு எப்படி எனக்கு ஃபிக்ஸ் பண்றதுன்னு கூட இதெல்லாம் தெரியல அந்த பவர்லாம் இதுவே ஸ்பைடர்மேன் வந்து அத பண்ணிருப்பாரு இத எனக்கு எப்படி பண்றதுனே தெரியல ஸ்பைடர்மேன் தான் இதுக்குள்ள தேவை ஏன் இப்ப ஸ்பைடர்மேன் சொன்னா நீ எப்பவுமே வேற ஒரு ஸ்பைடர்மேன் தான் சொல்ற உனக்கு அது புரியதா இல்லையா அது வந்து நீ ஒரு ஸ்பைடர்மேன் தான் அவன் மட்டும் ஸ்பைடர்மேன் கிடையாது ஒன்னால இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் மைல்ஸ் முதல்ல நீ ஒரு ஸ்பைடர்மேன் நீ உன நம்பு உன்னோட வெளியில இதை பண்ணு ஏங்க மியூசிக் வருது பாருங்க ஏங்க சூட் பண்றாருங்க மைல்ஸ் செமையா இருக்குதுங்க பாட்டுக்கு பாட்டு கேக்குறீங்களா கொஞ்ச நேரம் வாய மூட்டா அம்மா எதனா துணியை துவைக்கலாம் அம்மா ஐயோ அங்க பாருங்க வேற லெவல்ல இருக்குதுங்க இந்த பாட்டு ஏங்க அது சீனுங்க மூக்குல ஊத்திச்சுங்க இட்ஸ் மைல்ஸ் டைம் கேக்குது அந்த பாட்டு ஏங்க புதுசு புதுசா பண்றாரு பாருங்க தனக்கு ஏத்த மாதிரி அந்த வலையெல்லாம் வந்து மாத்துறாருங்க எல்லாமே வேற மாதிரி மாத்துறாருங்க மைல்ஸுக்கு பயங்கரமா அந்த ட்ரெஸ் தம்ப்லைன்ல வச்சுது இட்ஸ் மைல்ஸ் டைம் மைல்ஸ் டைம் மாறிச்சு சரியா இருக்கு அம்மா பறவை பறக்க புகுதி அது ஸ்னோ தெரிக்க வெறி கொண்டு வந்துச்சா மியூசிக் அல்லாக்குடுங்க பயங்கரம் ஏங்க இது இதுங்க புது புது இதுவெல்லாம் இப்போ ஆக்சஸ் பண்ணலாம் பீப்புளுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனோட உதவி தேவைப்படுது ஓகே கவலைப்படாத நான் உதவி பண்ணுறேன் லெவல் அப்புங்க தெரியுது அவனுங்களுக்கு ஹாய் எங்க பீட்டருங்க ஏ ஃபைனலி நான் வந்துட்டேன் ஹே பீட் நல்லா இருக்கியா என்ன வந்துட்டு இருக்கு அவன் பாருங்க தன்னோட விஷயத்தை பற்றியே பேசிட்டு இருக்காரு ஸ்பைடி தலைவன் போனது கத்துது அதுவும் ஸ்பைடர்மேன் 2 பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேங்க இருங்க மேலே போகலாம் உச்சி 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 போங்க ஏன்னா உச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா போய் நிற்போம் ரைட்டு ரைட்டு இந்த உச்சி அப்பா செம்மையாக இருக்குதுங்க ஓகே ஏங்க இதுவும் சொல்கிறாருங்க ஸ்பைடர்மேன் கிட்ட இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாத்தையுமே அதுங்க அங்கே போங்க அங்கே போங்க எங்க லெஃப்ட் லெஃப்ட் என்னடா அது அங்கே அங்கே அது மேலே அந்த உச்சிக்கா அங்கேயே போகலாம் கொஞ்ச நேரம் கமெண்ட்ஸ் படிக்கலாம் அதுக்கு தாங்க போகலாம் ஸ்பைடர்மேன் எவ்வளோ அடி வாங்கி நான் பார்த்ததே இல்லை அதான் நண்பா இவர் புது ஸ்பைடர்மேன் இல்லை அப்படிதான் வாங்குவார் கொஞ்சம் லைட்டாக வாங்குவார் நண்பா கைஸ் இந்த நொடி வரை யாருன்னா லைக் பண்ணாத பார்த்துட்டிங்கன்னா லைக் பண்ணுங்க நண்பா ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் வந்து PS5 அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருக்கோம் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பா ரியலி நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நம்ம காட் ஆஃப் வார் வரத்துக்குள்ளே நம்ம வாருக்கு தயாராகணும் ஆமாம் யா கைஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் boy bring me the axe என்னடா வாய்ஸே வரல வாய்ஸ் கூட வரல பைசானா கேரளா மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க வாரமா உட்காருங்க நீ உட்கார்ந்திருந்தீங்க எல்லாரும் அந்த மாதிரியா நான் எடுப்பேன் ஏண்டா நீ பேச வேண்டிய எல்லாம் பேசிந்தா எனக்கு வாய்ஸ் நல்லா இருந்திருக்குடா boy 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 வாரமா கத்துங்க வாய்ஸே வரலையே guys be ready guys ரெடி ஆவுங்க அனைவரும் ஓகே கொஞ்ச நேரம் கமெண்ட்ஸ் படிக்கலாம் ஏதோ கொஞ்சம் இதுவா இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க நீங்க கமெண்ட்ஸ் படிங்க நான் அந்த கேப்ல அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போறேன் bro நான் வந்துட்டேன் இளையராஜன் வாங்க வாங்க நண்பா வாங்க நண்பா கரெக்ட்டா எண்ட்ல வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிகல் ஆய் நண்பா எனக்கு என்னமோ இந்த வளைவிடத்து தாங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்குதுன்னு தோணுது என்னடா இது ஹேய் ஓ மேல மேல தான் சண்டே என்னது இது எங்கங்க எனிமிங்க நான் பாண்டி நாங்க போறேனா என்னங்கடா bro ராக்கெட் ஓ இவனா எனிமே வந்துட்டான் bro பா டேய் டேய் புடிச்சாங்க என்னடா இது bro அடி அடி ஓஹோ தம்பி இப்பலாம் வேற ரெண்டு பவர் இன்வெசிபிளா மாறிடலாம் போல அந்த பவர் ஆமா இல்ல அது வேற இருக்குதுங்க இப்போ சாவடா bro எப்பதான் ஃபேஸ் ரிவீல் நம்ம கரெக்ட்டா 100 பேர் நம்ம சேனல்ல எப்ப பாக்குறாங்களோ அப்ப ரிவீல் பண்ணிடலாம் நண்பா அது எவ்வளவு சீக்கிரம் நடக்குதோ அது உங்க கிட்ட தான் இருக்கு. லைவ் ஒரு 100 பேர் கண்டிப்பா அந்த 100 பேர் வந்து குறையாத நம்ம லைவ் எப்ப பார்க்கறாங்களோ அன்னைக்கு ஃபேஸ் ரிவீலுங்க நம்ம சேனல்ல. ஃபிக்ஸ்டு. இதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. அது ஒரு மாசத்துல நடந்தாலும் சரி இல்ல இப்பயே நடந்தாலும் சரி. ஆனா ரெகுலராவே அப்படியே இருக்கணும். நமக்கு தெரியல நம்ம சேனல்ல ஒரு 100 பேர் பார்க்க தொடங்கிட்டாங்க அந்த ஒரு டைம் எப்போ வருதோ இல்லராஜன் பரவால பரவால bro வாங்க bro எப்ப வந்தாலும் பரவால bro பாருங்க எங்க இருக்குது அந்த பில்டிங் நீங்க சொன்னதே பின்னாடி bro காணாத போயிடுச்சுங்க பின்னாடி மேல போங்கலாம் அந்த பில்டிங் வேற இந்த பில்டிங் கரெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் எதுன்னு தெரியுதா என்னது என்ன பில்டிங் இது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சரா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் விடாது ஆமாண்டா உச்சி உச்சி வாங்க இதுவே தெரியாத இருக்கானே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்லாம் பாங்க அப்படியே மேல போலாம்னு நினைச்சேனே அப்படியே போ ஓஹோ வந்தாச்சு நான் லோகன் ஃபேன் bro ஓகே இங்க இருந்து அப்படியே கமெண்ட்ஸ் படிச்சிட்டு அப்படியே நம்ம அடுத்து அடுத்து போலாம் இல்லனா அப்படியே கூட லைவ் முடிச்சிடலாம் bro next live GTA 5 stream பண்ணுங்க பல்ல நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லைவ் பண்ணலாம் அடுத்த லைவ் சண்டே இருக்கு அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன் ஒரு 2 வாரத்துக்கு அடுத்து ரெகுலரா லைவ் இருக்கும் என்ன bro இவரும் திரும்பறாரு அதுதான்டா வேற லெவல் இருங்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு பாத்தீங்களா என்னடா போட்டோ அவள பார்க்க முடியாது இல்லங்க போட்டோ மோட் ஆன் பண்ணிட்டா முடிஞ்சது திரும்பலாம் அப்ப ஃப்ரீ கேமரா இப்போ வைப்பல இது எப்படி என்னடா இது ஜூம் பண்றதுல அப்படிங்க அப் டவுன் R2 அட்ஜஸ்ட் என்னனமோ இருக்கு இதெல்லாம் கட்டிங் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் வெளியவாங்க அப்படியே அப்படியே நிக்கறாராம் பாப்போம் ஹைட் யூஏ ஓகே இப்படி வச்சிட்டு அப்படியே பேசுவோம் கேமராங்களை கொஞ்சம் முன்னாடி ஏத்திட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப் டவுன் தான் இருக்குது எப்படிடா மூவ் பண்ண வந்துட்டேங்க வந்துட்டேன் வேறு எதனா ஒரு சீன் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன் நல்லா இருக்குல்ல ப்ரோ 2K 22 எப்போ ப்ரோ சீக்கிரமாக பண்ணலாம் நம்ம 2K இதெல்லாம் கூட தம்ப்ளைனாக வச்சுட்டு போகலாம் வாங்கி ப்ளே பண்ணுங்க நம்ம அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு குழந்தை இது ஆட தெரியாது இஷ்டத்துக்கு சொல்ல வேண்டியது எவன் கேட்பா என்னத்தப்பா சுரேஷ் ராகுல் கங்க்ராச்சுலேஷன் பிரபு ப்ரோ ஃபார் PS5 கீப் ராக்கிங் தேங்க்யூ நண்பா PS5 வாங்கினது முக்கியம் இல்லை நண்பா அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அனைவரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக லைவ் பண்ணல இப்போ தான் ரொம்ப நாளைக்கு எடுத்து லைவுக்கு வரோம் ஒரு ரெகுலராக நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் பண்ணதில்லை இஷ்டத்துக்கு வரோம் இஷ்டத்துக்கு போகிறோம் ஐ நோ தட் அதனால தான் ஒரு சரியான ஒரு ஃப்ளோவே கிடையாது நம்ம சேனலில் இனிமேல் அதை நம்ம பிரேக் பண்ணுறோம் எவ்ரி சண்டே 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் லைவ் இருக்குது நான் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் புதன் இல்லைனா செவ்வாய் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டுட்டு ப்ராப்பராக வீடியோ பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் இந்த வீடியோவும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எடுத்துகிட்டு போய் சேருங்க இப்போ பார்க்குற 10 பேர் இனிமேல் பார்க்க போகிற சில பேரும் ஆனால் எதுக்குமா ஷேர் பண்ணிவிட்டு ஏதோ எல்லா சேனல்லையும் கேட்குறது தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பல வருஷமாக போராடிட்டு இருக்கோம் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரணும் பிகாஸ் வார் வந்துட்டு இருக்குது ரெக்னோராக் அதுக்குள்ளே நம்ம தயாராகணும் கைஸ் நம்ம ரெடி பண்ணணும் சுரேஷ் ராகுல் பிரபு பயப்படுறாரு அப்படிதானே ஆச்சு சுரேஷ் ராகுல் சம்டைம்ஸ் சம்திங்ஸ் நடக்கும் அதனால நீங்க டிசைட் பண்ணிடாதீங்க இட்ஸ் பெஸ்ட் பிளேயர் நீ ஜஸ்ட் இல்ல இல்ல பெஸ்ட் பிளேயர் நான் தான் சரி ஓகே ஓகே பிளேயர் வெர்சஸ் பிளேயர் எப்படி டிசைட் பண்ணுவாங்க நம்ம வந்து சண்டை போட்டு தான் முடிவு பண்ணோம் ஆன் தி ஸ்பாட்ல அப்படியே 2K ஸ்விட்ச் பண்ணி வரையா ஷோயோ உங்களை போட்றோம் உங்களுக்கு அதானே இதுக்கான மேட்ச் நம்ம அப்புறமா பண்ணலாம் தனி ஸ்ட்ரீமா bro Last of Us 1 ரீமேக் ஆடுவீங்களா டெஃபினட்டா bro என்ன உன காஸ்டா இல்ல வாங்கி இடத்துக்கு யாரனா அக்கவுண்ட் ஷேர் வேண்டா பண்ணிடுங்க bro PS வாங்கி கொடுங்க bro ஆபி பிடிக்குமா ஐயோ என்னங்க அவங்கள ஜோல வேற அடிச்சு கொண்டாவங்க உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேட்ஃபுல் கரெக்டர் எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக ஹாப்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஜோல் செத்ததை வந்து ஏற்றுக்கவே முடியல அதுவும் இல்லாத இப்போ லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 ரீமாஸ்டர் வேறு வரப்போதுன்னா ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டே பண்ணலாங்க PS5 வாங்குவேன் இது பண்ணுவேன் இது ஆக்சுவலாக வாங்குறது ஒரு பெரிய கதை இது வேறு ஒரு நிறைய விஷயத்தில் மாட்டியிருக்கேன் ஸோ அனைவரும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க நண்பா பிரபு ப்ரோ WW மைரைஸ் மோடுமா மறக்காமல் ஒரு இமேஜினரி கேரக்டர் வச்சு லைவ் பண்ணுங்கள் ப்ரோ ப்ளீஸ் மைரைஸ் அது பண்ணால் எந்த லெவலுக்கு போகும்னு தெரியல பிகாஸ் நான் அது 2K வந்ததுலேருந்து இந்த 2K டைமில் நான் ஆடந்தே கிடையாதுங்க இந்த மைரைஸ்ன்ற மோடே வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் டோட்டலாகவே 2K இப்போலாம் நான் கேம் அவ்வளோ ஆடுறதில்ல முன்னாடி வந்து ரெகுலராக நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் கூட நான் ப்ளே பண்ணதே கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களேன் அது என்னமோ அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது Yeah, maybe எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்கனா डेफिनेटली பண்ணலாம். வேற மாதிரி தானம் பண்றாரு அவரு. யாரா? ஸ்பைடி bro, மைல்ஸ் மோரல். யா. இது வந்து பாத்தீங்க தெரியுதா இல்ல அங்க தான் அங்க சீன். ஹார்ட் ஷேப்ல வச்சிருக்காருல. நீ என்ன அங்க மூஞ்சி அப்படியே பத்த. டைமண்ட் ஷேப்ல இருக்கு அங்க மட்டும். என்ன பிரபு bro ஸ்பையா அதுதான் இது பண்ணிருக்கா. ஆஹா. இந்த சுரேஷ் ராகுல் பற்ற பேர்கள் எல்லாம் நோட் பண்ணி தனியா பரமா சர்ச் பண்ணோம். என்னன்னு தெரியல. பிரபு bro ஸ்பைடர்மேன் 2 bro डेफिनेटली bro. Spider-Man 2 வந்து டேட் வந்து சொல்லல. எப்போ அது ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க இல்லன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லல bro. சீக்கிரமா வந்துரும் நம்ம. இப்போதான் God of War ரிலீசிங்க்கு இருக்குல்ல. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2023 போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்து போச்சுங்க அந்த ட்ரைலர். சோ இதுக்கு அடுத்து பேக் டு பேக் एक्चुअली நான் ஒரு God of War எப்போ வரும்? நல்ல டைம்ல வந்து பாத்தீங்கன்னா PS வாங்கி இருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பேக் டு பேக் கேம் இருக்கு. Spider-Man இருக்கு, அதுக்கு அடுத்து X-Man இருக்கு, God of War இருக்கு, அதுக்கு அடுத்து அந்த குரங்கு கேம் வேற ஒன்னு இருக்கு. செமையா இருந்துச்சுங்க. லோகனுக்கு தான் வெயிட்டிங். ரெண்டாவது வேற ஏதோ அந்த ஒரு பொண்ணு एक्चुअली ஒரு கேம் ப்ளே ஃபர்ஸ்ட் அந்த ரியல் அன்ரியல் இன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணிருந்தாங்க PS5 க்கு. அது செமையா PS5 க்கு இல்ல அந்த அன்ரியல் இன்ஜின்னு பண்ணிருந்தாங்க. அந்த கேம்ல செமையா இருந்தது. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. அது இல்லாத மெயினாங்க நான் God of War வந்து அது எப்படி போட்டுருந்தாங்கன்னா 11/9/2022 போட்டுருந்தாங்க. நான் என்ன நினைச்சிட்டேன்னா அது அடுத்த மாசம் வருது அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆகஸ்ட் தானே, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் வருதுன்னு நினச்சிட்டேன். செப்டம்பர் 11. அதனால தான் பிஎஸ்ஸை வந்து காசே இல்லைங்க ரெடி பண்ணி என்னென்னமோ அது ஆக்சுவலாக அது ஒரு வேட்டி இருக்கேன். ஸோ ரெடி பண்ணி பிஎஸ்லாம் வாங்கிட்டு இது பண்ணால் நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் God of Warக்காக தான் மெயினாக இது பண்ணுது. கடைசியில் பார்த்தா நவம்பரில் வருதுங்க கேமு. சரியான ஷாக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் பரவாயில்ல. அதுக்குள்ளே நம்ம பில்டு பண்ண நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியை கைஸ் நம்ம சேனலில் நம்ம எப்படியாவது கம்யூனிட்டியை ஒன்று சேர்க்கணும். பிரிஞ்சு போனவங்களாம் இருந்த ஒரு இடத்த திருப்பி ரீச் பண்ணிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மெயினாக அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் உயிரோடு வந்துச்சுன்றது அனைவருக்கும் தெரிய வைங்க நண்பா. புது புது மாட்ரேட்டர் அதான் பழையாகலாம் வராரு பாருங்க. புது மாட்ரேட்டருன்ற ஷேர். வணக்கம் நண்பா, லைவ் ஃபினிஷ் அப்புறம் எஸ் நண்பா லைவ் முடிஞ்சிச்சு கைஸ். இன்னும் 20 likes தான் இருக்குது. 100க்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி பாருங்க நண்பா. டூ ஃபான் பிஜி வந்தாலே கொலமாசே டெட்பூல் கேம் அவன் குறுக்கெல்லாம் போயிடாதீங்க சார் அப்படிலாம் வந்துடாத இருந்துடாதீங்க. அப்புறம் வந்து லைவ் ஆடியன்ஸ்ல போயிடும். வெயிட் பண்ணணும். ஆமா நண்பா, டெட்பூல் பண்ணலாம் நண்பா. டெட்பூல் ஆக்சுவலாக பண்ணலான்னு வந்து டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த லோகன் பண்ண பார்த்தீங்களா, எக்ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய கேம் அது முடிச்ச உடனே நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். அடுத்ததாக டெட்பூல் பண்ணலாம் பட் ஆனால் பண்ணவே இல்லை. நிறைய கேம் பிளானில் இருந்ததுங்க, பண்ணாத போயிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்பைடர்மேன் பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து ரெசிடென்ட் ஈவில்லாம் பண்ண போகிறோம். நிறைய கேம்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாத ப்ளே ஸ்டேஷனில் இப்போ அந்த ப்ளஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது என்ன பிரச்சனைனா ப்ளஸ் வேறு முடிய போகுதுன்னு 20 நாள் தான் இருக்குது. அது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எவ்வளோ பிரச்சனை. ஃபேன் ஆஃப் பென் ஐப்ரோ. அப்போ பென்டென் கேம் வேறு இருக்குது இல்லை, ஏகப்பட்ட கேம் பெண்டிங் இருக்குடா. ஒன்று ஒன்றா திருப்பி பண்ண வேண்டியது இருக்குது. சாப்பிட்டீங்களா ப்ரோ? இல்லை நம்ம இதுக்கத்தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி லைவ் எப்படிங்க இருந்துச்சு? உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு PS5 அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சா? PS5 மாதிரி பார்க்குற மாதிரி ரே ரேசிங் அதெல்லாம் நல்லா இருந்தால் கேம் கிளாரிட்டி எப்படி இருந்தது? மெயினாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த லைவ் ஆக்சுவலாக நம்ம லைவ்லேயே முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ கரெக்டாக இருக்கா அதெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா இல்லைன்னா அந்த கிளாரிட்டிலாம் ஸ்ட்ரீம் லேப்ஸில் சேஞ்ச் பண்ணோம். கரெக்டாக இருந்ததுன்றது அதை மெயினாக சொல்லுங்கள். இதுக்கடுத்து வீடியோ இன்கேஸ் நான் ஆர்க்கெலாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன்னா செம கிளாரிட்டியாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஸ்பைடர்மேன்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டோன்னா 4K அப்லோட் பண்ணுவாங்க, பயங்கரமாக இருக்கும். ரேஃப் வந்து ப்ரோ சாரி மை ஃபோன் பேட்டரி டவுன், ஸோ சார்ஜ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லைவ் ஃபுல்லாக பார்ப்பேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் நண்பா. ஏன்னா ஃபோன் சார்ஜ் பண்ணிட்டு பார்க்காதீங்க, நல்ல முடிவு தான். இதை லைவ் முடிஞ்சதுக்கடுத்து பாருங்க நண்பா. கிளாரிட்டி கொலமாஸ் அப்படின்னு இருக்காரு இளையராஜன். ரொம்ப நன்றி நண்பா, எல்லாருமே ஃபீட்பேக் கொடுங்க அப்போதான் தெரியும். மிஸ்டர் ஃபேக்ட் வந்து நல்லா இருக்கு, தேங்க்யூ நண்பா. ப்ளீஸ் ஒன் டைம் கிரியேட்டிவ் பேஸ் போடுங்க. சுரேஷ் ராகுல் ரெகுலராக லீக்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐயோ அதுதான் நம்ம பார்த்துடவே கூடாது. இது அதுக்கு முன்னாடி வந்து கேஆஸ் பிளேட் எடுக்கிற ஒரு சீனை பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கா? வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். அதுவே ஒரு சரியான ஒரு இது. அந்த ஓனாங்கிட்ட சண்டை இருக்கா? சரி நரிக்கிட்ட அதெல்லாம் தெரியலங்க. அந்த ஓனாயே லோகியோட பையன்னுவானுங்க, ஏகப்பட்ட கதை. அது எப்படி எடுத்துன்னு போய் முடிக்க போகிறேன். பட் ஆனால் சண்டை நடந்தால் செமையாக இருக்கும். எனக்கும் PS5 வாங்கி கொடுங்க. அட போப்பா நானே லோனுக்கு. அந்த பாம்பு இருக்கா இல்லையா? என்ன என்னங்க நிறைய டவுட். பாம்பு இருக்கா இல்லையா? சர்பெண்டா ஓல்ட் சர்பெண்ட் அவன் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான். ஆனால் நான் லோகிக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டர்னு லாஸ்ட் இதுலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பார்ப்போம், பயங்கரமாக இருக்கும்னு நினைப்பா. இந்த ரே ரேசிங் தெரியுதாங்க உங்களுக்கு? இப்போ தான் பார்க்குறேன். மைல்ஸோட கண்ணில் பாருங்களேன், அந்த இதுவில் கீழே அந்த பில்டிங் பார்க்கறதே அவர் கண்ணில் ரெஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. அப்படிதான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா, பயங்கரமாக இருக்கு. எது அப்படிதான் பண்ணியிருப்பாங்க? உள்ள துணியை அப்படிதான் போல. டேய் இப்போ நான் மாற்றினா அதுக்கேற்ற மாதிரி மாறும் பாடுறா. அதோ மாறுது பாடுறா, திரும்ப ஒன்று ஒன்றா மாறுங்க. அதுதாங்க கேமு. அந்த போஸ் அதே போல் இருக்குது, வேறு இடத்துல மாற்றினா வேறு மாதிரி மாறும். அதை பாருங்கள், இந்த கீழே எப்படி இருக்கா கார் தெரியல அதே அது அத பாருங்க ஏறா இந்த கண்ணை காட்றேன் கிரவுண்ட் தெரியுதா மைல்ஸ்ரா நான் எங்கடா தெரியுது அந்த கிரவுண்ட் சமயா பண்ணிருக்கானுங்க உண்மையாலுமே ரே ரேசிங் bro PS5 எவ்வளவு bro actually 65 க்கு வாங்குனேன் பா அது ஒரு கிட்டோட வாரண்டிலாம் இருக்கு actually மெயினா worth தான் unboxing video check பண்ணி பாருங்க அதுல கிளியரா சொல்லிருப்பேன் எங்க வாங்குனேன் என்ன டீடைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ முடிச்சிட்டு அத check பண்ணி பாருங்க மாடரேட்டர்னா என்ன bro மாடரேட்டர்னா என்னன்னா இப்போ எதனா கமெண்ட் வந்து பிடிக்காத கமெண்ட் ரிமூவ் பண்ணலாம் ஒரு पर्सन வந்து ராங்கா பேசுறாங்கலாம் அவங்களை டைம் அவுட் போடலாம் சேனல்ல கமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்கள சில பவர்கள் வந்து உங்களுக்கு இருக்கு நண்பா they are the moderators இங்கிலீஷ்ல 4 சென்டென்ஸ் பேசுங்க பேசு சரி சரி இங்கிலீஷ் தமிழ்நாட்டுல இருந்துட்டேன்னா இங்கிலீஷ் தமிழ் ஓகே தமிழ் தான் பேசணும் காத்தே வரலல ஆன் பண்ண சவுண்ட் வருதடா நம்மளோட இதுல பேர் என்ன மேல एक्चुअली ஓடத்து பேர் ஃபேன் ஃபேன் இங்கிலீஷ்ல பேச மாட்டேன்னு தமிழ்நாட்டுல இருந்துட்டு மீன் சுற்று வண்டி போல மீன் சுற்று வண்டியா இல்ல வந்து பிஜி டேய் விக்கி एक्चुअली கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிக்கடா விக்கி நீ பேசினா தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைவ்ல ஏன்னா நான் தனியா பேசுறது எந்த லெவலுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல गाइस இன்னைக்கு ஸ்ட்ரீம் எப்படி இருந்தது அப்படியே நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சு தான் ஏன்னா எனக்கு தெரியல கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு எடுத்து நான் வந்து லைவ்ல வந்து பேசணும் एक्चुअली ரொம்ப ஒரு லெந்த் லைவ்னு சொல்லலாம் விக்கி சுத்தமா ஒரு அப்படியே நீங்க ஒரு ஃபுல்லான ஒரு இது பண்ணலாம் அதுல ஹெட்செட் போட்டு மாடு மாதிரி பேசிட்டு மாடு மாதிரி சாவறீங்க மாடு எங்கடா பேசுறீங்க நீங்க பேசுறீங்கல விக்கி you crash your limit Hey, okay, we are in live, okay. We need to calm down. So, oh my God, superheroes vandirukkaru nammaloda oru pera vera pathina vandhutten palaya subscriber nga ayyo Jay bro. Eppadi irukkinga nanba ennappa neenga superheroes nu vechitu superhero game ku varada poidinga PS5 PG bro please Kratos be tan bro query game ஐயோ அந்த ஒரு கேம் அந்த இது வந்தது பா ரே ரேசிங் இங்க பாறா டேய் அந்த சூட்ல தெரியுது ஐயோ எங்க ஓ ஆமா ஆமா உடம்பல என்னங்க இது PS5 டா bro அது தமிழ் இல்லையா எது தானன்பா ஓகே அந்த இந்த கேம் பண்ணலாம் நண்பா டெஃபினட்டா அதெல்லாம் ஃபியூச்சர்ல பண்ணுவோம் நண்பா அது ஏதோ அந்த வேர்வுல்ஃப் மாறது ஏதோ ஒரு கான்செப்ட் கேம் ஃபுல்லா கட் சீன்லயே வந்தது TFG கூட நல்லா இருக்குன்னாரு நான் ட்ரை பண்ணல செக் பண்ணி பார்க்கறேன் நண்பா செக் அவுட் PS5 unboxing video அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுக்கறாரு பாருங்க இதுதான் மாடரேட்டர் பவர் இத எல்லாரும் கூட கொடுக்கலாம் சோ கொடுங்க நண்பா இத கூட கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோ செக் பண்ணலனா கமெண்ட் गाइस இன்னும் 90 லைக்ஸ் தான் இருக்கு 100 க்கு இந்த நொடி வரைய யாரனா லைக் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் நெக்ஸ்ட் இதுல நம்ம ஓகே நீங்க இது கடைசியா பார்த்த சீன் படம்னு சொல்லுங்க இதுங்க கடைசியா அந்த bridge fight அத சொல்றாரா படம் ஐயோ தலைமை வேற ஏதோ கேக்குறான்னு நினைக்கிறேன் கடைசியா பார்த்த படத்தோட சீன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கடைசியா பார்த்த சீன் எப்பா தம்பி சுரேஷ் ராகுல் எதை கேக்குறனே உரிஞ்சிக்க முடியலையே பா ஒண்ணே ஃபேன் இன் தமிழ் பா எனக்கு மெயினா PS5 மாத்துறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா கேக்கல பாத்தீங்களா என்னது PS4 ஆன் பண்ண சவுண்டா இரிட்டேட்டடா வந்துட்டே இருக்கேன் அந்த சவுண்ட் அது ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு ஃபன்னி பிஜி थैंक यू நண்பா गाइस இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல அடுத்த வாரம் சண்டே 7 PM ஷார்ப்பா லைவ் இருக்கும் ஒரு இந்த வாரம் மட்டும் ஒரு டைம் விட்டுருங்க அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து லைவ் ரெகுலராவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் வர லைவ் வீடியோஸ்னு வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் சோ நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணோம் பிகாஸ் கமான் गाइस யூடியூபே வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது நம்ம ஃபுல் டைமா பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் திருப்பி கேக்குறேன் அனைவரும் பண்ணுங்க நண்பா ஷேர் பண்ணுங்க மைனா கிரே மேன் மூவி பாத்தீங்களா bro அதுல தனுஷ் இல்ல நம்ம அத பார்க்கல நண்பா பார்க்கணும் நல்லா இருக்கேன் ஆல்பா ஓகே உங்களுக்கு ஐ அம் வாட்சிங் फ्रॉम என்னங்க இது bridge station bro ஓ அந்த bridge fight ல இருந்து பாத்தீங்களாப்பா அது பயங்கரமா இருந்ததுங்க சீரியஸாவே நானே மறந்துட்டேனா பாருங்களே செம்ம கிராபிக்ஸ் एक्चुअली ஓகே நம்ம நெக்ஸ்ட் லெவல் மீட் பண்ற மாத்திரம் உங்களுக்கு இந்த வரை பரவாத உங்கள் பிரபு மாற்றம் விக்கி அன் போடுங்க மைல்ஸ் மாறறது